ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை நேரலையில் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து வருகிறோம். சமகால நிகழ்வுகளை பற்றியும் விளக்கி வருகிறோம். இந்த வாரம் கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு சமகால நிகழ்வு, இது நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சிரிப்பாக கூட வரும், அப்படிப்பட்ட நிகழ்வு இது. என்ன நிகழ்வு என்று சொன்னால், அந்த சவார்க்கர் அந்த காவிகளுக்கு முன்னோடியாக இருக்கார் இல்லையா, ஆர்எஸ்எஸ்க்கு பிதாமகன், அவர் தான் இந்த தத்துவத்தை எல்லாம் உண்டாக்குனவர், அவர் தான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி சுதந்திர தின உரையில் கூட மோடி துணிஞ்சு போய் சொன்னார். இவர் எந்த ஒரு சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபட்டவர் கிடையாது, குற்றச்செயலுக்கு அவண்டி தண்டிக்கப்பட்டார், பிறகு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு பிரிட்டிஷாருக்கு நான் அடிமையாயிருப்பேன் என்று சொல்லி அதற்கேற்ப நடந்து கொண்ட ஒரு ஆள். அவருக்கும் விடுதலை போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அவரை வந்து நாங்களும் விடுதலை போரில் பங்கெடுத்தவர்கள் காட்டுவதற்காக வேண்டி நிறைய புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். அந்த புழுகு மூட்டையுடைய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், கர்நாடகாவில் பிஜேபி அரசாங்கம் இருக்குது, அவங்க குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற பாட புஸ்தகத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தி என்ன, அதை பாருங்கள். அதாவது இந்த இதான் அந்த பாடப்புத்தகத்தோட டெக்ஸ்ட்டு, இந்த சிகப்பு கலருக்குள்ளே இருக்கு இல்லையா, அதுதான் பாடப்புத்தகத்தில் இருக்கிற எழுத்து. அதனுடைய தமிழாக்கம் என்னென்னு கேட்டால், இந்த சவார்க்கர் சிறு துளைகூட இல்லாத அந்தமான் செல்லுலார் சிறை அறையில் அடைக்கப்பட்டிருந்தார், அப்போது புல்புல் பறவைகள் அவரை சந்தித்து வந்தன, அதன் சிறகுகளில் அமர்ந்து தினமும் இந்தியாவிற்கு வந்து செல்வார் அப்படின்னு சொல்லி 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ள வரி. 8ஆம் வகுப்பில் பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லி கொடுக்குறோங்கிற பேரில் இப்படி ஒன்றை எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதில் அந்தமான் சிறைக்கு ஏன் போனார், அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருவோம், அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் பொய்யுங்கிறது, ஆனால் அந்தமான் சிறையில் ஒரு குற்றச்செயலுக்காக இருந்தார், மன்னிப்பு கேட்டு வந்தார், அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இவங்க சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு இவங்க வந்து மரகலண்டு போயிருக்கிறாங்க என்று சொன்னால், அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது புல்புல் பறவை ஜெயிலுக்கு வந்துருமா, சிறு துளை கூட இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க, அது உள்ளே நெஞ்சிருக்கு புல்புல் பறவை வந்துருச்சான், அந்த புல்புல் பறவையிலுடைய சிறகுகளை அமர்ந்து இந்தியாவுக்கு வந்து வந்துட்டு போவாராம், என் வந்துட்டு ஒரே இருந்துட வேண்டியான மாதிரியாக போகிறாரு, புல்புல் பறவை மூலமாக தப்பிச்சு வந்துட்டார்னு சொன்னால் டெய்லி இந்தியாவுக்கு வருவாராம், அந்தமான்ங்கிறது வேறு இந்தியா வேறுன்னு பிரித்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்தமான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து என்ன செய்வார், இங்கே பார்த்து பார்த்துட்டு போவார், புல்புல் பறவையுடைய சிறகுகளை வருவார்னு எழுதியிருக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் இவங்களுக்கு மூளை இருக்குதா, இப்படியான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து உருவாக்கின மாணவர்கள் எப்படிப்பட்ட மடப்பெயலோட இருப்பாங்க, இப்படி உருவானவர்களை கொண்ட இந்தியா எந்த மாதிரி கேடுகட்ட இந்தியாவாக இருக்கும், அப்படியே ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு பறவைகளை ஏறிக்கிட்டு முதல் புல்புல் பறவைங்கிறது ஒரு ராட்சச பறவையை சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது, புல்புல் பறவைகளை ஏறி வந்தாருங்கிறது ஒரு கப்சாவாக இருக்குது, புல்புல் பறவைக்கு வந்து சவார்க்கர் இப்படி தெரியாது, பகுத்தறிவு உள்ள ஒரு பறவையாது, அதை போய் தேடிட்டு போவோமா, அதில் உட்கார முடியுமா, ஏன் இந்த கதையெல்லாம் விட்றாங்கன்னு சொன்னால், அவங்க புராண இதிகாசங்களில் இந்த மாதிரியான கதைகள் வச்சுருக்கிறாங்க பக்தியின் பேரில், அதன் அடிப்பில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து இவர் ஒரு மகான் மாதிரி இப்படி நம்ம ஆக்கிடுவோம், மூஞ்சூரில் வந்து பிள்ளையார் உட்காந்துருக்கிற மாதிரி, மயிலில் முருகன் உட்காந்துருக்கிற மாதிரி இவரை புல்புல்ல உட்கார வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி கதை கட்டியிருக்கிறாங்க. ஒரு பொய்யை பார்க்குறோம், இந்த செய்தி இந்த மீடியா கேப்புங்கிற ஒரு நியூஸில் வந்து போட்டிருந்தாங்களா, இருந்தாலும் இப்படி எழுத நமக்கு சந்தேகம், இப்படியுமா எழுதுவாங்க, இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு அடித்து நம்ம கேட்டோம், இது நெசந்தானா, இப்படி தான் அந்த புஸ்தகத்தில் இருக்குதா, இது கரெக்டான செய்திதானாண்டவுன, அவங்க நினைஞ்சாங்க, நிறைய ஆதாரங்கள் அனுப்பி வச்சுருந்தாங்க, அந்த ஆதாரம் என்ன, வீக் பத்திரிகையில் வந்து அதெல்லாம் பாருங்கள், வீக் பத்திரிக்கையில் வந்து இந்த நியூஸை வந்து அவங்கள ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க, அதில் அதனுடைய மொத்த கண்ணை லிங்கையும் பாருங்கள், முழுசாக படிங்க ஆர்டிக்கலை, அதில் என்ன இருக்கிறது, இவன் புல்புல் பறவையில் வந்த விஷயத்தை வந்து முழு ஆர்டிக்கலாகவே எழுதி போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, சரியான மடைய நூலை தான் பிஜேபியில் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதாவில் இருக்கிறோன்னா மூளையைக்கு பதிலாக சாணியைத்தான், நம்ம சாணி புனிதமானங்கிறாங்க, அதை குடிக்கிறாங்க, கரைச்சி குடிக்கிறாங்க, மூத்திரம் குடிக்கிறாங்கன்னு அது ஒரு கணக்கு, மண்டைக்குள்ளேயும் சாணி தான் இருக்குது, அதனால் இந்த மாதிரிலாம் எழுதுறான்னு சொன்னால்
கைது பண்ணார் இப்போ சிறைக்கு போனார் அப்படின்னு சொல்லி புழுகுனா அது புழுகோடு நின்றோம். அதுக்கு பிறகு இந்த புல்புல் பறவை தேடிக்கிட்டு போய் வரும் முதல்ல ஏற்றிக்கிட்டு வந்து இந்தியாவை கொண்டு வந்துட்டு போகுதுங்கிற இந்த கதையெல்லாம் விட்டுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அறிவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை உலக நாடுகளில் பார்த்தா எப்படி நினைப்பாங்க? கல்வி துறையில் உள்ள ஒரு பாட புத்தகத்தில் புராண இதிகாசங்கள் எழுதுனா அது வேறு விஷயம். பாட புத்தகத்தில் எழுதி இதை நம்ப வச்சுட்டான்னு சொன்னால் அவன் என்ன மாதிரி உள்ள மூளை உள்ளவர்களாக அந்த மாணவர்கள் உருவாவார்கள்? இவர்களை கொண்டு உருவாகக்கூடிய இந்தியா எந்த மாதிரியான இந்தியாவாக இருக்குது இனிமேல் எதிர்காலத்தில்? ரொம்ப அச்சமாக இருக்கிறது. சரி, இப்போ எழுதிட்டாங்க இல்லை, அங்கே ஒரு மந்திரி கல்வி மந்திரி இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்குறாங்க என்னங்க புருடாவுக்கு ஒரு அளவு இல்லையா இப்படியுமா எழுதுறதுன்னு கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாரு அந்த அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நாகேஸ்வர் பேர், ஒரு நாகேஷாக இருக்கிறனால தான் அந்த மாதிரி சிரிப்பாக தமாஸ்க்கு எழுதிட்டார் போல இருக்குது. அந்தாலும் என்ன பண்ணுறாரு, சவார்கர் ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர், அவர் எத்தனை தான் போற்றப்பட்டாலும் அவர் செய்த தியாகத்திற்கு சமம் இல்லை, இந்த பாடத்தில் குறிப்பிட்டப்பட்டுள்ள செய்தி துல்லியமானது அப்படிங்கிறான். ஒரு மந்திரி சொல்கிறான் தெரியாமல் எழுதிவிட்டாங்க நடவடிக்கை எடுக்கிறேன் மாத்திரேன் அப்படி சொல்லாமல் துல்லியமாக எழுதியிருக்காரு. புல்புல் பருவ நெசமாக வந்துச்சு, அதில் ஏறிக்கிட்டு இந்தியாவுக்கு வருவார், மாதிரி அங்கே போவார், டெய்லி இந்த வேலை நடந்துச்சுன்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி ஒரு மந்திரி பேசுகிறான்னு சொன்னால் எப்படி நாடு எங்கே போயிட்டுருக்கிறது என்ன மாதிரி வரலாறு திரிப்பாங்க? இப்போ தான் விளங்குகிறோம், பொய்யில் வரலாறு என்கிற பெயரில் புழுகு மூட்டையில் அவித்து விடுவது தான், அதை வச்சு தான் கலவரம் உண்டாக்குறது, முஸ்லீம்கள் பள்ளியாக கோயில் அடித்தாங்க, அந்த எல்லா கதையும் அந்த மாதிரி உள்ளது தான். மோலாய மன்னர்கள் அப்படி செஞ்சாங்க இப்படி செய்ய புழுகுறாங்கல்ல, துணிஞ்சு புழுகுவார்கள் என்பதற்கு இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு பெரிய உதாரணமாக இருக்குது. இந்த ஒரு புழுகு தகவலுக்காக வேண்டி சொல்லிக்கொள்வோம், வேறு ஒன்றும் பெருசாக சமகால நிகழ்வு இல்லை, நம்ம டாப்பிக்கு போயிடுவோம். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நல்லது கேள்வின்னா இது வந்து நான் அன்றைக்கி சொல்லும்போதே இதை குறித்து வச்சுருந்தேன், அதான் சொல்ல தவறி இருக்கிறேன், அதனாலும் கேள்வி கேட்டவுடனே வலுது வலிச்சிடுவோம். லெப்பக்குடிக்காடு ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு சகோதரர் வந்து துபாயில் இருந்து இந்த கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, அதாவது ஃபிரௌன் பற்றிய நாம் புதிய நிலைப்பாட்டில் குர்ஆன் 10:90-91 கவனிக்கும்போது அந்த வசனத்தை அப்படி போட்டுறார். கவனிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இது ஃபிரௌன் இறுதி நேரத்தில் கூறியதால் தான் அவனுடைய ஈமான் ஏற்கப்படவில்லை என்று குர்ஆன் கூறுகிறது. அவன் மூழ்கடிக்கப்படும்போது தான் அவனுடைய இறுதி நேரம் என்று விளங்கி கொள்ள முடிகிறது. அப்படி விளங்கி கொள்ள முடியாது என்றால் இந்த 90-91 வசனத்திற்கான விளக்கத்தை கூறவும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருங்கிறத சாராம்சத்தை சொல்லிடுறோம். என்னென்று கேட்டால், நம்ம கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டு வர்றோம், ஃபிரௌன் வந்து ஈமான் கொண்டங்கிறான்ல, அதை எல்லாம் ஏற்றுக்கிறல என்ன இப்போ சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான், ஃபிரௌன் நான் ஈமான் கொண்டேன்னு சொன்னவுடனே அவன் மூழ்கடிக்கப்படுறான்ல, அப்போ சத்தா இதை அதிரக்ககவுள் கறக்கும். ஃபிரௌன் மூழ்கதல் அவனுக்கு நிகழ்ந்த பொழுது கால் அவன் சொல்கிறான், ஆமன்து அன்னகுல் ஆயிலாக இல்லல்லது ஆமனத்து பிஹி மனு இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்கள் யாரை நம்பினார்களோ அந்த இறைவனை நானும் நம்பிக்கை கொண்டேன், ஓ அனமினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லீமில் ஒருவன் என்று எப்போ சொல்கிறான், மூழ்கும்போது அவன் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கேட்குறான், ஆள் ஆன இப்போ தானே நீ நம்புவாய், ஓ கதை அசைத்த கபுலு, இதுக்கு முன்னாடி நீ வந்து பாவம் செய்து கொண்டிருந்தாய், ஓ குன்த மினல் முஃப்ஸிதீன், நீ குழப்பம் செய்பவனாக இருந்தாய் என்று சொல்லி அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அழிவுடைய விளிம்புக்கு வந்த பிறகு முடிந்து விட்டது இனிமே என்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்லாம் கண்ட பிறகு ஒருத்தன் ஈமான் கொள்கிறான்னு சொன்னால் அது ஏற்கப்படாது என்று நம்ம என்ன செஞ்சோம், விளக்கியிருந்தோம் முன்னாடி. அப்படி இருக்கு, அப்படி பார்க்கும் பொழுது ஃபிரௌன் வந்து கடைசி நேரத்தை அடைஞ்சிட்டான், கடைசி நேரத்தில் அவன் சொன்னதுனால தான் ஏற்கப்படலைன்னு நம்ம விளக்கியிருக்கிறோம். அப்படி பார்த்தால் அவனுடைய கடைசி நேரம் அதுவாக இல்லையே, அவன் காப்பாற்றப்பட்டு கரைக்கு வர்றானே, உசுரோட காப்பாற்றப்பட்டு வந்துட்டான் என்று சொன்னால் அவன் கடைசி நேரத்துக்கு முன்னாடியே அதை ஈமான் கொண்டான்னு வருதே. கேள்வி சரிதானே, இந்த கேள்வி வருமே என்று சொல்லி நான் குறித்து வச்சிருந்தேன். அன்றைக்கி சொல்லும் பொழுது என் சகோதர ஒருத்தர் நல்ல ஞாபகப்படுத்தியிருக்கிறார், அதனால் நல்ல கேள்வி தான் இது. கேள்வி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது, இதில் எந்த மாற்றம். கடைசி நேரம் இது ஒருத்தன் வந்து சக்கராத்து வந்து சக்கராத்துடைய ஹால் வந்துருச்சு, மரணம் கன்ஃபார்மு, அந்த மலக்கள் வர்றது போகிறது எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த நேரத்தில் நான் நல்லாவே ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் எவனை ஏற்றுக்குருவானே, அதை நல்லா ஒப்புக்கொள்ள மாட்டான். கடைசி நேரத்தில் வந்து சக்கராத்தில் வந்தாலும் சரி, அல்லது நபிமார்கள் வந்து அவங்களை அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது கல் மாறி பொழிஞ்சு அது மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான், அழிக்கிறான், அந்த அழித்துக்கிட்டு இருக்கும்போது நான் தெரிஞ்சிட்டேங்கிறான் ஒருத்தன், அதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான்.
அழிவுங்கிற தண்டனை வர்றதுக்கு முன்னாடி அப்போ அந்த அறிகுறியை கண்டவனை செஞ்சால் கூட எல்லாம் ஏற்றுக்குருவான். யூனுஸ் நபி சமுதாயத்துக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி அழிவு இறங்கின பிறகு, தண்டனை இறங்கின பிறகு அடி உழுகும் பொழுது நான் வந்து ஏற்றுக்கிறேன் என்று ஒருவன் நபிமார்கள் வாழ்கிற காலத்தில் அப்படி சொல்வானேயானால் அதுவும் ஏற்கப்படாது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் யாரும் ஏற்கலாம், தெரிஞ்சிருதில் எல்லாம் தான். சமூக மலக்கு வந்து நம்ம உயிரை கைப்பற்ற வர்றாருங்கும் போது மலக்கெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், மறுமையெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சே அப்படிங்கிற நேரத்தில் ஒருவன் ஏற்றுக்கொண்டானேயானால் அது இறைவனால் அங்கீகரிக்கப்படாது என்கிற ஒரு கருத்து தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்கிறோம், சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு ஆதாரணமாக என்ன செய்கிறது, குர்ஆனில் வேறு வேறு வசனங்கள் அதை சொல்லிவிட்டு இதற்கான விளக்கத்துக்கு வருவோம். உலைசத்தி தௌபத்து, மன்னிப்பு கிடையாது. இல்லதீன யாமருன செய்யாத்தி, யார் தீமைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இதுவரைக்கும் ஹத்தா இதா ஹலர் அகதகமுல் மௌத், மௌத் அவர்களுக்கு வந்த உடனே, மௌத் வந்தோடனே என்ன முழக்கெல்லாம் வந்து நான் உயிரை கைப்பற்றிருக்கு, அந்த நேரம் வந்த உடனே காலை இன்னி துபுத்துலான், நான் இப்போ நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு என்ன இல்லை, மன்னிப்பு கிடையாது. அல்லது இப்படி சொல்லாமல் காஃபிராக மரணிக்கிறாங்களே, உடல்லதின்னு எமூத்துணவகும் குஃபார், காஃபிராக மரணிக்கிறார்களே அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று 4வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சக்ராத்து ஹால் வந்த பிற மரணத்தினுடைய அறிகுறிகள், அல்லாஹ்வுடைய அந்த மலக்குகள் வர்றது போகிறது எல்லாத்தையும் அறிந்து கொண்ட பிறகு நம்ம உயிர் எடுக்க போகிறாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தனுக்கு அறிவுறுத்தப்பட்ட நேரத்தில் அவன் லாயிலாக இல்லலா என்று சொன்னால் அது ஏற்கப்படாது. அது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து அப்போ சொல்வானேனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இருக்கிறது. அதே மாதிரி வந்து 6வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் இருக்கிறது, யௌமயாத்தி பாலு ஆயாத்தி ரப்பிக்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் சில அத்தாட்சிகள் வந்த பிறகு லா என்ஃபோ நஃப்சன் ஈமானுவா, எந்த ஒரு நஃப்ஸுக்கும் அதனுடைய ஈமான் வந்து பயன் தராது. லம் தக்குன் ஆமணத்து மென்கப்படும், முன்னரே ஈமான் கொள் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்த ஒருவனுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை பார்த்த பிறகு, அல்லாஹ்வுடைய சான்றுகளை பார்த்த பிறகு அவன் வந்து ஈமான் கொண்டான்னு சொன்னால் அது ஏற்கப்படாது என்று 688வது வசனத்தில் சொல்கிறான். இதன்படி பார்க்கும் பொழுது அந்த அத்தாட்சிகளை பார்த்த உடனே ஈமான் கொள்வது ஏற்கப்படாதுன்னு தெரிகிறது. அப்படியானால் அப்போ ஃபிரௌன் வந்து இந்த கலிமாவை எப்போ சொல்லியிருக்கிறான், சாகுறதுக்கு முன்னாடி சொல்ல, அதுக்கு பிறகு உயிரோட கரைக்கு வரைக்கும் எல்லாம் கொண்டு வந்து போடப்படுறான். அப்போ எப்படி அது முரண் மாதிரி தெரிகிறதுன்னு கேட்குறாங்க. ஒரு முரண் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஃபிரௌனுடைய மூழ்கு போனான்ல, மூழ்கும் பொழுது அவன் செத்துருவோன்னு தான் அவனுக்கு எல்லாமே தெரியும். அத்தாட்சியெல்லாம் பார்த்துட்டான். என்ன அத்தாட்சியை பார்த்துட்டான், கடல் பிளந்ததை பார்க்குறான், அதில் வந்து அவர்கள்லாம் தப்பிச்சு போனதை பார்க்குறான், இவங்களோட வந்து 50 பேரும் மூழ்கி போனதை பார்க்குறான், ஒருத்தர் மிஞ்சலன்னு எல்லாமே தெரிகிறது. இந்த நேரத்தில் வந்து நம்புறேன்னு சொல்கிறான் பாருங்களேன். இது கடைசி நேரம் தான், கடைசி நேரத்தை அத்தாட்சிகளை கண்டுட்டு தான் அவன் சொல்கிறான். கண்டுக்கெல்லாம் என்ன செய்கிறான், இன்னும் கொஞ்சம் அத்தாட்சியில் வலுப்படுத்துவதற்காக வேண்டி இருந்தால் உன்னை ஏற்றுக்கிறான். அந்த தொடரில் தான் வருது வசனம். எப்படி வருதுன்னு கேட்டால், உன்னை உடலோட பாதுகாப்புங்கிறது இருக்குல்ல, அதுவும் ஈமான் கொள்வேன்னு சொல்கிறான்ல, அதுவும் அடுத்தடுத்த வசனமாக தான் வருது. எப்படி வருது, ஓ ஜாவசனா பி மணி இஸ்ராயிலல் பஹர, இஸ்ராயல் மக்களை கடல் கடக்க செய்தோம், இஸ்ராயல் மக்களை வந்து கடலை கடந்து போக செய்தோம். அத்துபாகும் ஃபிரௌன் ஓ ஜுனூதுகு பகையும் அதுவா, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் ஃபிரௌனும் அநியாயமாக வரம்பு மீறி அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். ஹத்தா இதா அத்ரகுல் கர்கு, மூழ்குதல் அவனுக்கு நிகழும் போது, மூழ்க ஆரம்பிக்கும் பொழுது கால் அவன் சொல்கிறான், ஆமன்து அன்னகு லாயிலாக இல்லல்லது ஆமனத்து விகி பனி இஸ்ராயில், இஸ்ராயல் மக்கள் யாரை நம்பினார்களோ அந்த இறைவனை நானும் நம்பிவிட்டேன். வானமினல் முஸ்லிமீன், முஸ்லீமாக நான் இருக்கிறேன் என்று அவன் சொன்னான். ஆள் ஆன இப்போ தானே நம்புவாயின்னு அர்த்தம், இப்போ தானே நம்புவாய், ஓ கதை அசைத்த கபுலு, இதுக்கு முந்தி நீ பாவம் செய்து கொண்டு இருந்தாய், ஓ குந்த மினல் முஃப்சிதீன், வெறும் குழப்பவாதியாக இருந்து கொண்டிருந்தாய், இப்போ தான் நம்ப வேண்டாம், எப்போ எல்லா அத்தாட்சிகளையும் பார்த்த பிறகு தான் நம்புவாய், உனக்கு அழிவு தான் இதுதான் சத்தியம், உன்னுடைய அதிசயத்தை எல்லாம் கடலை பிளந்து கூட என்ன செய்வான், ஒருத்தரை காப்பாற்ற ஒருத்தனை அழிப்பான், உன்னுடைய அத்தனை சாம்ராஜ்யம் அழிந்து நாசமாயிடுச்சுன்னு பார்த்த பிறகு தான் நீ நம்புவீங்களோ அப்படின்னு நல்லா கேட்குறான். கேட்டுட்டு தான் ஃபல்யோமே, இன்றைய தினம் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அதையும் சொல்கிறான்லாம், இன்றைய தினம் உன் அஜிக்கு இப்போ பதனிக்க, உன்னை உன் உடலோடு நம்ம என்ன செய்வோம், காப்பாற்றி பிந்தி உள்ளவர்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்கள்ல அந்த கூட்டத்தார்கள், அவங்களுக்கு தக்குன் அலிமன் ஹல்ஃபக் ஆயா, அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆகியிருக்கிறாங்கன்னு அதையும் செய்ய போகிறேங்கிறான்லாம். இது மாத்திரம் இல்லை, இதையும் செய்ய போகிறேங்கிறான். அப்போ அவன் கரையில் சேர்க்கப்பட்டு ஒரு நாளோ சில நாளோ அவன் உயிரோடு இருந்து அந்த எல்லாத்தையும் வேதனைப்பட்டு அவன் செத்தான்,
அவன் அத்தாட்சிகளை பார்த்துட்டானா இல்லையா? அத்தாட்சியை பார்த்துட்டு அந்த செகண்டில் மூத்தானாலும் ஆகுவான், அந்த செகண்டில் மூத்தாகாமல் இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்திட்டு மூத்தாவான். அவன் எதை பார்த்துட்டான், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நினைச்சதை செய்வான், இனிமேல் அல்லாஹ் மறுக்க முடியாது. இப்படி தெள்ளத்தெளிவான சான்றுகளை அவன் கண்ணார கண்ட பிறகு ஈமான் கொண்டதுனால சில நாட்கள் கூட ரெண்டு மூணு நாளைக்கு உயிரோடு இருந்தான், அல்லது பத்து நாளைக்கு உயிரோடு இருந்தான், அல்லது ஒரு நாளைக்கு உயிரோடு இருந்தான் என்ற காரணத்தினால் அவன் அத்தாட்சிகளை பார்க்கலண்டு ஆகாது. அத்தாட்சி என்னது? அழிக்கப்பட்ட அத்தாட்சி. அத்தாட்சியை அழித்து விட்டு தான், அத்தாட்சிகளை காட்டி விட்டு தான் மூழ்கடித்து செத்துருவான்ல, செத்துருவான்டே சாவிட மாட்டேன், உன்னை உசுரோட காப்பாற்றி என்ன செய்வேன், பின்னாடி உள்ளவங்களுக்கு காட்ட போகிறேன், ரெண்டாவது அதையும் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி தான் அவனோட ஈமானை மறுக்கிற தொடரில் இதை எல்லாம் சொல்கிறான். அவன் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறத சொல்லிட்டு வேறொரு இடத்துல இதை சொல்லலை, அதை தொடர்ந்து தான் சொல்கிறான். உன்னோட ஈமான் ஏற்றுக்கிறப்படாது, இன்றைக்கி உன்னை உடலோட உன்னை நான் என்ன செய்வேன், உன்னையை காப்பாற்றுவேன். எது காப்பாற்றுவேன்ட்டு கேட்டால் பின்னாடி உள்ளவங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறக்க வேண்டி, உங்களை காப்பாற்றி உங்களுக்கு அந்தஸ்து தருவதற்காக வேண்டி இல்லை, உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காக வேண்டிய இல்லை, உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த கூட்டத்தாரெலாம் பார்த்து என்ன செய்யணும், இவன் கதை முடிந்து விட்டது என்று என்ன செய்ய எனக்கு அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் எல்லாம் சேர்த்து சொல்லி மறுக்கிறதுனால இதுதான் கடைசி நேரம். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். பார்த்த பிறகு ஒருத்தன் சக்கராத்தை பார்த்துட்டு ஒருத்தன் சக்கராத்திலேயே ரெண்டு நாளைக்கு கூட ஒருத்தர் நீடிப்பான். சக்கராத்தை வந்துருச்சுன்னு வைங்க, மரண அறிகுறி எல்லாம் வந்துருச்சு, வந்துருச்சுன்னு சொன்ன பிறகு அடுத்த செகண்ட் மூத்தா போகவும் செய்வான். அல்லது சக்கராத்து வந்து சில நிமிடங்கள் சில நாட்கள் கூட நீடிக்கலாம், எல்லாம் காட்டி விட்டு அந்த உயிரை எடுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்தி இன்னும் கொஞ்சம் லேட்டாக எடுக்க நினச்சா கூட அவன் எதையெல்லாம் பார்த்துட்டான், அல்லாவுடைய அத்தாட்சியெல்லாம் பார்த்துட்டான். அல்லாவுடைய அத்தாட்சியை பார்த்த பிறகு அவன் ரெண்டு நாளைக்கு உசுரோடு இருந்தவன் செத்தாலும் சரி தான், அல்லாவுடைய அத்தாட்சியை பார்த்தானா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் அந்த கொள்கை முடிவுன்னு எடுக்கலாம். யாராவது அல்லாவுடைய அத்தாட்சியை பார்த்த பிறகு அவன் ஈமான் கொண்டானையானால் இதை எவனும் நம்பலாமப்பா, இதை பார்த்துட்டியே, மலக்க பார்க்குற எல்லாத்தையும் பார்க்குற உயிர் எடுக்க வர்றதை பார்த்துட்டியே அப்படிங்கும் பொழுது இந்த நம்பிக்கை ஏற்கப்படாது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்பணும். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், உன்னை உன் உடலோடு காப்பாற்றுன்றதுக்கு வேறு அர்த்தம் இருக்குமா? இல்லை, உன்னை காப்பாற்றும் உடலோடு காப்பாற்றும் என்று சொன்னால் உடலோடையும் உயிரோடையும் அவனை காப்பாற்றி இருக்கிறான் என்பது அந்த 10:92 வசனத்தில் இருக்கிறது. 10:90-91 நான் ஈமான் கொண்டேன், அவன் 10:90 வந்து ஈமான் கொண்டான்ல அது இருக்கிறது. 10:91 அதை நிராகரிக்கிறான் அல்ல அது இருக்கிறது. 10:92 உன்னை வந்து உடலோட உன்னை காப்பாற்றுவன் இருக்கிறது. அதனால் உடலோடு அவன் காப்பாற்றப்பட்டு கரைக்கி வந்து அத்தாட்சியை காட்டிட்டு அவன் செத்து தான் போயிருப்பான். காட்டப்பட்டு இருந்தாலும் எது உண்மை? அவன் கடைசியில் உள்ள சான்றுகளை பார்த்து விட்டான். அல்லாண்டா யார் அல்லாவுடைய அத்தாட்சி என்ன மொத்த டோட்டலாக கூட அல்லா அழிக்க சக்தி பெற்றவன் என்று அறிந்துட்ட காரணத்தினால அது ரெண்டுக்கும் முரண் கிடையாது. அதுதான் அவனுடைய அத்தாட்சியை பார்க்குறது கடைசியை தவிர கடைசி வினாடின்ற அர்த்தம் கிடையாது. கடைசிங்கிறது வந்து அந்த அத்தாட்சியை காட்டிடு, காட்டின பிறகு அந்த வினாடி அவன் சாவலாம், ஒரு 10 வினாடி கழித்து சாவலாம், ஒரு அரை மணி நேரம் கழித்து சாவலாம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதை சொல்லி சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டான். அத்தாட்சியை பார்த்துட்டு நீ ஈமான் கொண்டாயானால் அதுக்கு பிறகு நீ அரை மணி நேரம் உயிரோடு இருந்தாலும் சரிதான், அதான் கடைசி. கடைசியை கொண்டு கருத்து என்ன, அவன் உயிரை எடுக்கிற நேரம் கடைசின்னு அர்த்தம் கிடையாது. அவன் அத்தாட்சியை பார்த்துட்டான்ல அதான் கடைசி. அதுக்கு பிறகு என்னத்தை நம்பினாலும் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு விளையங்கிட்டால் ரெண்டுக்கும் குழப்பம் கிடையாது. அடுத்ததாக இன்னொரு ஒரு சகோதரர் கேள்வியை கேட்டிருக்கிறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஒரு ஆடியோவை தான் அனுப்பியிருக்காரு. அதாவது 19வது அத்தியாயத்தில் 12, 13, 14 அந்த அத்தியாயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞானத்தை நம்ம கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம் என்று இப்போ TNTJ-ல மொழிபெயர்த்துருக்கிறாங்க. உங்கள் மொழிபெயர்ப்பில் அவர் கேள்வி கேட்குறாரு, உங்கள் மொழிபெயர்ப்பில் அதிகாரத்தை கொடுத்தோம் என்று மொழிபெயர்த்துருக்கிறீங்க, எது சரி என்று அது கேள்வி என்னங்கிறான்னு கேட்டால், அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தோம் என்று, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம் என்று நம்முடைய தமிழாக்கத்தில் இருக்கிறது. அவங்க தமிழாக்கத்தில் என்ன போட்டாங்கன்னு, அந்த அதிகாரம்ங்கிற இடத்துல போனால் ஞானம், எந்தெந்த இடத்துலலாம் நபிமார்களுக்கு அதிகாரம்னு வருதோ அது பூரா ஃபைண்ட் பண்ணி அந்த அதிகாரம்ங்கிற இடத்துல பூரா நினைஞ்சிருக்கிறாங்க ஞானம்னு மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அது ஏன், எது சரி, ஞானம்ங்கிறது சரியா அதிகாரம்ங்கிறது சரியான்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், அதில் வந்திருக்கிற மூலச்சொல் என்ன, மூலச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுக்கும்ங்கிற வார்த்தை வருது.
ஞானத்தை சொல்வதற்கு ஹெக்குமத்துங்கிற வார்த்தை. அதையும் அல்லாஹ் வேறு வேறு இடங்களில் சொல்கிறான், நபிமார்களுக்கு ஹெக்குமத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்துல ஹெக்குமத் அர்த்தம் செஞ்சிடறோம். பல இடங்களில் நபிமார்களுக்கு வேதத்தையும் ஹுக்குமையும் கொடுத்தோம், ஹுக்குமுங்கிற வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்போ ஹுக்குமை என்று சொன்னால் எல்லாரும் ஹுக்குமுன்னு குரானில் இந்த நபிமார்கள் வந்ததை கழிச்சிருங்க. மற்ற இடத்துல எங்கெல்லாம் ஹுக்குமை வருதோ ஒரு இடத்துலையும் வந்து ஞானங்கிற இடத்துல வரவே இல்லை. குரான் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹுக்குமை என்றால் எதுக்கு தான் வருது? அதிகாரத்துக்கு தான் வருது. ஹாக்கிம் நீதிபதி தீர்ப்பளிப்பவர்னு வருகிறது. அல்லாஹ்வுக்கு என்ன, அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அஹ்கமுல் ஹாக்கிமீன். ஹாக்கிம் என்பது ஹுக்குமிலிருந்து வந்தது தான். தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்பளிப்பவன் அப்படிங்கிற கருத்துப்பட குரானில் எல்லா இடங்களும் ஹுக்குமுண்டு வர்றத இந்த இது சர்ச்சைக்குரியதாக விட்டுருவோம். நபிமார்கள் விஷயத்தில் ஹுக்குமுண்டு வந்திருக்கல, அதை பூரா அவங்க ஒரு அர்த்தம் செய்கிறாங்க, நம்ம ஒரு அர்த்தம் செய்கிறாங்க, அதை தனியத்துக்கு வச்சுருவோம். நபிமார்கள் அல்லாத ஒரு இடத்துல வந்து இந்த ஹுக்குமுங்கிற வார்த்தையை வந்து எல்லாம் பயன்படுத்துகிறான். எப்படி பயன்படுத்துகிறான், 5:43 சொல்கிறான், ஓ கைஃபு ஹக்கிமுனக்க இந்தஹுமு தௌராத்து, அவங்கள்ட்ட தௌராத்து இருக்கும் பொழுது உண்மை எப்படி அவங்க தீர்ப்பளிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்வார்கள், ஃபீஹா ஹுக்குமுல்லாஹி, அதில் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் இருக்கிறது, ஹுக்கும்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து இனில் ஹுக்கும் இல்லால் இல்லா 6:57, அது ஞானம் அல்லாஹ்வுக்கே உள்ளன்னு அர்த்தம் கிடையாது, அதிகாரம் அல்லாஹ்வுக்கு. இனில் ஹுக்குமும் இல்லால் இல்லா, ஹுக்கும் என்பது அல்லாஹ்வை தர யாருக்கும் இல்லை. இந்த இடத்துல ஹுக்குமுக்கு என்ன அர்த்தம் தான் செய்யணும், ஞானம்னு கொடுக்கல, ஞானம் அல்லாஹ்வை தர யாருக்கும் இல்லைன்னு கொடுக்க இயலாது. ஹுக்கும் அந்த தீர்ப்பளிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. அதே மாதிரி 6:62 அலா லஹுல் ஹுக்குமு, அவனுக்குத்தான் ஹுக்கும் இருக்கிறது, அவனுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்கிற அர்த்தம் தான் எல்லா அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 12:40 இனில் ஹுக்கும் இல்லால் இல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி வந்து இதே வாசகம் 12:67 வந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து கதாலிக்கு அன்சல்னா ஹுக்குமன் அரபியன், இது அரபு மொழி ஞானமாக அர்த்தம் கொடுக்க முடியாது, ஒரு கட்டளையாக உத்தரவாகத்தான் நெஞ்சிருக்கிறோம் இறக்கியிருக்கிறோங்கிறான். அதே மாதிரி லாபம் அக்கிபலி ஹுக்குமிகி, அவனுடைய ஹுக்குமை மாற்றி அமைப்பவன் யாரும் கிடையாது, ஹுக்குமுனா முடிவு தீர்ப்பு உத்தரவு. அப்போ 13:41 இருக்கிறது. அதே மாதிரி ஒலா யுஷரிக்கு ஃபி ஹுக்குமிகி அகதா, தன்னுடைய ஹுக்குமில் முடிவில் யாரையும் பங்காளி ஆக்கி கொள்ள மாட்டான், அல்லா அவர் முடிவு எடுக்கிறான்னு அவனே எடுப்பானே தவிர தன்னுடைய ஹுக்குமில் வேறு எவனையும் பங்காளி ஆக்கி கொள்ள மாட்டான் என்று 18:26 இருக்கிறது. 28:70 உலகுல் ஹுக்குமும், அவனுக்கு தான் ஹுக்கும் இருக்கிறது அதிகாரம். அதே மாதிரி வந்து லஹுல் ஹுக்குமுங்கிற 28:88 இருக்கிறது. ஃபுல் ஹுக்குமில் இல்லா, ஹுக்குமும் அல்லாஹ்வுக்குரியது அதிகாரம்னு தான் அர்த்தம் 40:12. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் கருத்து வேறு கொண்டீர்களே ஆனால் ஹுக்குமும் இல்லல்லா, அதனுடைய தீர்ப்பு அதனுடைய முடிவு அல்லாவிடத்தில் இருக்கிறது, அதிகாரம் அல்லாட்ட இருக்குது, 42:10 இருக்குது. ஒஸ்மிரில் ஹுக்குமி ரப்பிக்க, உம்முடைய இறைவனுடைய ஹுக்குமுக்கு காத்திருப்பாயாக, அதிகாரத்துக்காக கட்டளைக்காக காத்திருப்பீராகன்னு வருது. அப்போ இது மாதிரியான சொற்கள் வந்து குரானில் நிறைய இடத்துல சொல்லப்பட்ட ஹுக்குமுங்கிறது. ஹுக்குமு இல்லாமல் ஹக்கமாவிலிருந்து வருங்கான யஹுக்குமும் யஹுக்குமு பயனகும், அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான் என்று அந்த சொற்கள் பூராவுமே ஞானத்தை வழங்குவானுங்கிற அர்த்தத்தில் வரல, கட்டளை தான் வந்திருக்கிறது. அப்போ ஹுக்குமு என்று ஒரு சொல் இருக்கிறது, ஹிக்குமத்துன்னு ஒரு சொல் இருக்கிறது. ஹிக்குமத்து என்பதை ஞானத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஹுக்குமு என்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அதிகாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஹுக்குமுக்கு அதிகாரம்னு அர்த்தம். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வர்றதுனால அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க இந்த அர்த்தத்தை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க, எதனால் மாற்றுறாங்கன்னு கேட்டால், இப்போ நபிமார்களுக்கு அல்லாஹ் வந்து அதிகாரத்தை கொடுத்தான்னு சொன்னோம்னா அவங்க எப்போ அதிகாரியாக இருந்தாங்க, அவங்க அதிகாரத்தில் சில நபிமார்களுக்கு வேண்டா இருந்துச்சு, தாவூது நபி, சுலைமான் நபி, அது மாதிரியான மூசா நபிக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் நினைஞ்சு அவங்க கையில் பவர் வந்துச்சு ரசூலுல்லாஹ் வரைக்கும். மீதி நிறைய நபிமார்களுக்கு வந்து ஈசா நபிக்கு பவர் இருந்துச்சா இல்லை, நிறைய நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பவர் இருந்துச்சா இல்லை. ஆனால் நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து ஹுக்குமை கொடுத்தவங்க போது அதிகாரம்னு எப்படி அதிகாரம்ன்றதுக்கு அர்த்தம், அர்த்தம் வந்து அதிகாரம்தான். ஆனால் நபிமார்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா அவங்களுக்கு அதிகாரம் இல்லையே, சில நபிக்கு வேண்ட அதிகாரம் இருந்துச்சே, எல்லாருக்கும் இல்லையேன்னு நினைக்கும் பொழுது தான் உள் முராது பில் ஹுக்குமே, இந்த ஹுக்குமுக்கு முராதுனால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அசல் அர்த்தம் கொடுக்க முடியாததுனால வேற ஒரு அர்த்தம் கொடுப்போம், ஞானம் விளக்கம் தீர்ப்பு இப்படின்னு பல அர்த்தம் என்ன செய்கிறாங்க தப்சீர்களில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ வந்து அசுகரி போன்ற அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, லோகத்தறிஞர்கள், அல் ஹுக்குமு அல் கலாவு பில் அதுலி, ஹுக்குமு என்றால் நீதியாக தீர்ப்பளிக்கிற முடிவு, தீர்ப்பளித்தல் முடிவெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அல் இல்மு உல் ஃபிக்ஹு
உல் கலாவு பில் அதலி, நீதியாக தீர்ப்பளித்தல் என்கிற அர்த்தம் ஹுக்குமுக்கு இருக்குன்னு சொல்லிவிடுகிறார்கள். அந்த அடிப்படை நம்ம பார்க்குறோம், நபிமார்களுக்கு ஹுக்குமை கொடுத்தோம்னு இருக்குது மூலத்தில், அதுக்கு அதிகாரம் வந்து பொருந்த மாட்டேங்குது. ஏன் பொருந்த மாட்டேங்குது? நபிமார்களில் நிறைய பேருக்கு அதிகாரம் இருக்கலை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, மொழிபெயர்க்கிறவங்க தப்சீரில் உள்ளவங்கள்லாம் ஹெக்குமத்துடைய அர்த்தத்தை கொடுக்குறாங்க. ஹுக்குமுன்னு இருக்கிறது, ஹுக்குமுக்கு அதிகாரம்ன்ற அர்த்தத்தை கொடுக்காம ஞானம்னு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, நேரடி அர்த்தம் ஒரிஜினல் அர்த்தம் பொருந்தலைன்னா மாற்று அர்த்தம் கொடுக்கலாம், அது கிராமரில் உள்ளது தான். அது இந்த அதிகாரம் இல்லைங்கிற காரணத்தினால அது கொடுத்துட்றாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அப்படி அப்படி கொடுத்த பாரதூரமான தப்பு இல்லை. ஹிக்குமத்தே ஒருத்தர் மொழிபெயர்த்தார்களே ஆனால் அதை நம்ம பிழைய சொல்ல மாட்டோம். ஆனால் சரியான நேரடி அர்த்தம் எது? அதிகாரம்தான். நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்னா, அதிகாரம்டே கொடுத்துருக்குறோம். ஏன் கொடுத்துருக்குறோம் என்று கேட்டால், நபிமார்களுக்கு அதிகாரம்டா நம்ம என்ன விளங்கிக்கிறக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு நாட்டை ஆளுகிற கவர்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் அதிகாரம்னு விளங்கி கொள்ளக்கூடாது. அதுவும் அதிகாரம்தான். அது இல்லாமல் தன்னை வழி நடத்தக்கூடியவர்களுக்கு அவங்க ஒரு கட்டளை இட்டால் அவங்க கேட்கணுமா இல்லையா? ஹுக்குமு தானே, அதிகாரம் தானே. நபிமார்கள் சொல்ல கட்டுப்படணுமா இல்லையா? இத்தாத்து பண்ணணும்ல. அவர் அரசராக இல்லாட்டானோ, ஒரு நபி வந்து ராஜாவாக இல்லாட்டானோ, அவர்கிட்ட எந்த பவரும் இல்லாட்டானே, அத்திய உள்ளாக வாத்திய ஒரு ரசூல், ரசூலை கட்டுப்படுங்கள், அவர் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அப்போ அதிகாரங்கிற அர்த்தம் நேரடி அர்த்தம் பொருந்துத, பொருந்தும் போது எதுக்காக வேண்டி ஞானத்துக்கு நம்ம போகணும்? ஞானம்னு கொடுக்கலாம், இப்போ கொடுக்கலாம், பொருந்தாட்டி கொடுக்கலாம். அவங்க பொருந்தலன்னு நினைக்கிறாங்க. மற பல தர்ஜுமாக்கள் பண்ணவங்க, பல தஃப்சீர் பண்ணவங்க வந்து அதிகாரம்ட இதை நினச்சிக்கிட்டாங்க. அதிகாரம்ட என்னது? அந்த ஒரு மன்னராக இருக்கிற ராஜாவாக இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்லி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு 379 எடுத்துக்கிறங்க, எந்த ஒரு மனிதருக்காவது அல்லாஹ் வந்து கிதாபையும் ஹுக்குமையும் நுபுவத்தையும் கொடுத்து அவர் என்னை வணங்குங்கன்னு சொல்ல மாட்டார். கிதாபையும் கொடுக்குறேங்கிறான், நுபுவத்தையும் கொடுத்துறேங்கிறான், ஹுக்குமையும் கொடுத்த. ஹுக்குமுண்டா என்னது? அந்த தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை அவருக்கு நீ கட்டுப்படணும். அந்த அதிகாரம் இருக்கத்தான் செய்யுது. ராஜாங்கிற தன்மை இல்லாமல் இருக்கலாம், அந்த உம்மத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அந்த இடத்துல அதிகாரம்னு கொடுத்தால், இந்த இந்த அர்த்தத்தில் உள்ள அதிகாரம், எந்த அர்த்தம் தீர்ப்பளிக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அதை கொடுத்தால் அது எந்த ஒரு முரணும் வரப்போகிறதில்ல அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரிஜினல் அர்த்தத்தை கொடுத்துட்டோம். அதே மாதிரி நபிமார்களை பற்றி 689 இந்த எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையும் ஹொக்குமோண்டு வர்றதெல்லாம் தேடி பார்த்து, நபிமார்களை வரக்கூடியதெல்லாம் தேடி பார்த்து அனைத்தையும் ஞானம் ஞானம் மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஒரு வசனத்தில் மட்டும் இல்லை, 379 மாற்றிருக்கிறாங்க. 689 உலாய்கல்லதீன் ஆத்தைனாஹுமுல் கிதாப வல் ஹுக்ம, அவர்களுக்கு நபிமார்களை சொல்லிட்டு அவர்களுக்கு கிதாபையும் கொடுத்தோம் ஹுக்குமையும் கொடுத்தோம். அதிகாரத்தை நம்ம அதிகாரம்னு போட்டிருக்கிறோம், நம்மையும் அதிகாரம்னு போட்டோம். நபிமார்களுக்கு அதிகாரமும் இருக்கிறது. ஞானத்துக்கு தான் வேறு வார்த்தை சொல்லிட்டான்ல, ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஞானத்தை கொடுத்தோம்னு பல இடத்துல வருது, அதையும் வச்சுக்கிறோம். இது வேற ஒரு அர்த்தம் வரும்போது, அந்த அர்த்தம் பொருந்தும் பொழுது எதற்காக வந்து அதிகாரத்துக்கு இந்த வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்து சுருங்குன அர்த்தத்தை கொடுத்து ஹிக்மத்துன்னு மாற்றணும், ஒரிஜினல் அர்த்தம் செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு நாம் செஞ்சுருக்கணும். நாம் செஞ்சது நேரடியான அர்த்தம், அதிகாரங்கிறது பொருந்துகிறது. அவர்கள் நபிமார்கள் அனைவருக்குமே அதிகாரம் இருக்கிறது, உம்மத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இருக்கிறது. உம்மத்துக்கு ஒரு கட்டு மார்க்க ரீதியான ஒரு அதிகாரம், மார்க்க ரீதியாக ஒன்றை சொல்லுவோம். நமக்கெல்லாம் அதிகாரம் இருக்கா? நம்ம மத குருவாக இருப்போம், மக்களுக்கு சொன்னால் கேட்கணுன்ற அவசியம் இருக்குதா? அவசியம் கிடையாது. நபி சொன்னால் கேட்கணுன்ற அதிகாரம் வந்துடுது. மற்ற யார் சொன்னாலும் கேட்குற அவசியம் வராது. நபி சொன்னார்னு சொன்னால் கட்டுப்படணும். அதுக்கு அங்கே கூணலகமுள் ஹியரத்துமே நம்புறியும், அல்லாஹ் ரசூல் தீர்ப்பளித்த பிறகு தங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு இடமில்லை. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நபிமார்களுக்கு ஹுக்குமை கொடுத்தோம் என்று வந்தால், நாம் அதிகாரம்டு 689 அர்த்தம் செஞ்சுருக்கிறோம். அவங்க அதை ஃபைண்ட் பண்ணி சேர்க்குறதுனா ஹுக்குமுண்டு வரலாம் தேடி பார்த்து நபிமார்களை குறிக்கிறது பூரா எடுத்து மற்ற இடத்துல ஹுக்குமுண்டு அதிகாரம்னு போட்டாங்க. நபிமார்களை குறிக்கிற அனைத்துக்கும் ஞானம் ஞானம் ஒரு சுட்டிக்காரணம் ஒரு வசனம் இல்லை, அனைத்துலேயும் ஞானம் ஞானம் மாற்றி விட்டுருக்குறாங்க 689. அதே மாதிரி ஒரு அம்மா பலக அசுத்தகு, அவர் அந்த பருவ வயது அடைந்த பொழுது ஆத்தை நான் ஹுக்குமன் வயல்மா, அவருக்கு ஹுக்குமையும் கொடுத்தோம். யூசுப் நபிக்கு ஹுக்குமையும் கொடுத்தோம் இல்மையும் கொடுத்தோம், அதுவும் அதிகாரம்னு அர்த்தம். அதிகாரம்னு சொன்னால் மார்க்கத்தை நபிமார்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், அந்த அதிகாரம். அதே மாதிரி வந்து யா யஹ்யா, இப்போ சந்தை இப்போ கேள்வி கேட்டுக்கிறீங்கள்ல, அந்த வசனம் யஹ்யாவே ஹுதில் குத்தாப புக்குவா, இந்த கிதாபை வலுவாக பிடிச்சிக்க, வார்த்தை நாகல் ஹுக்கும சபியா, சின்ன வயசுலேயே அவருக்கு ஹுக்குமை கொடுத்தோம், அதிகாரம் தான். இப்போ நபி ஆகிட்டாரோ, சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட நபின்னு ஆகிட்டார்னா அவர் சொல்ல கேட்டு தான் ஆகணும், அப்போ அதிகாரம் தான் செய்யுது. அதிகாரங்கிற நேரடி அர்த்தம் அதுக்கு பொருந்தும் பொழுது லூத்து நபிக்கு ஹுக்குமை கொடுத்தோங்கிறான் 21-74, அதுவும் அதிகாரம்னு அர்த்தம். சுலைமான தாவூத் நபிக்கு அதிகாரங்கிறான், அந்த இடத்துல நபிங்கிற ஒரு அதிகாரம் தான், வேறு ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருந்துச்சு, நபிங்கிற அதிகாரம் தான். அதே மாதிரி வந்து இப்படி எல்லா நபிமார்களுக்கு சொல்கிற விஷயங்கள்லையும்
ஹொக்குமுங்கிற வார்த்தை வந்து அது அதிகாரம்ங்கிறது பொருந்தும் நம்ம கருத்து. அவங்க நீங்கள் பொருந்தலைங்கிறீங்களா, ஞானம்னு வச்சுக்கிறீங்களா, பாரதூரமான குறைகளெலாம் வராது. அவங்க எதனால் செய்கிறாங்கன்னா அதிகாரம்னா இப்படி நினச்சிக்கிட்டாங்க ஆளுவது. இதெல்லாம் விவாதம் பண்ணி அதுதான் வேறு வார்த்தை வைக்கும்போது ஞானத்தை எல்லாம் கொடுத்துவிட்டான். அதையே எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு போயிருக்கலாம். உக்குமுங்கிற வார்த்தையில் பிரத்தியமாக சொல்கிறான்னு சொன்னால் அதனுடைய ஒரிஜினல் அர்த்தத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும் பொழுது எதற்காக வேண்டி இரண்டாம் அர்த்தத்துக்கு போகணும். முராது முராதுன்னா என்ன செய்யணும்னா அசல் அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல அந்த கருத்து கொள்கிறோம்னா முராதுன்னு போடுவாங்க. அப்போ அந்த ஹுக்குமை கொண்டு முராது இதுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். முராதுன்னு என்ன அர்த்தம், அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் வந்து முடிவு தீர்ப்பு அதிகாரம்னு அர்த்தம். ஆனால் ஞானம்ங்கிற அர்த்தம் இந்த இடத்துல கொள்ளலாம் என்று அதை கருத்தர்த்தமாக சொல்லியிருக்கிறார்கள். கருத்தர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்போ எடுத்துக்கொள்ளலாம், நேரடி அர்த்தம் பொருந்தாவிட்டால் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் பொருந்ததும் குணம். நபிமார்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? ரசூல்லா ஒன்று சொன்னால் நம்ம கட்டுப்படுற அதிகாரம் நல்லா கேள்வி கேட்பானா இல்லையா? கட்டுப்படலான்னா குற்றமாகுமா இல்லையா? அப்போ அவருக்கு பவர் தானே இருக்குது. அந்த பவருங்கிற அர்த்தம் ஹுக்குங்கிறது பொருந்தது. இந்த ஒரு வசனம் இல்லாமல் எங்கேயெல்லாம் நபிமார்களுக்கு ஹுக்கும் என்று வருகிறதோ அவனையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அதிகாரம்னு கொடுத்துருக்குறோம். அவங்க அவனையும் ஞானம்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க. நீங்கள் சிந்திச்சுப்பாது முடிவு பாரதூரமாக குற்றஞ்சு மொத்தருக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரிஜினல் பொருந்துங்கிறோம், அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதான் விஷயம் சரியா, பெரிய விஷயம் கிடையாது. அடுத்ததாக உத்தமபாளையத்திலிருந்து பாரிக் என்பவர் கேட்குறார், பெண்கள் வீட்டில் தனியாக தொழும்போது இக்காமத் கூற வேண்டுமா? ஒன்று, வாங்கு சத்தம் நன்றாக கேட்கிறது, அருகிலேயே பள்ளிவாசல் உள்ளது, ஆனால் பெண்களுக்கு ஜமாத்து கிடையாது, அனுமதிக்கிறது இல்லை. இப்பொழுது பெண்கள் எப்படி தொழுவது, பாங்கு இக்காமத்து இரண்டும் வேண்டுமா அல்லது இக்காமத்து மட்டும் போதுமா என்று கேட்குறாங்க. அப்போ தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாங்கும் உண்டு, இது கடமையான அஞ்சு வேலை தொழுகைக்கு, எல்லா தொழுகைக்கும் கிடையாது, பெருநாள் தொழுகை கூட கிடையாது. ஐந்து வேலை கடமையான தொழுகைக்கு மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டால் பாங்கும் அவசியம், இக்காமத்து அவசியம். இந்த பாங்கு இக்காமத்து எதுக்கு என்று நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அழைக்கிறதுக்கு தானே பாங்கு. பாங்குன்னு என்ன அர்த்தம், ஹையால சலா, எல்லோரும் வாங்க தொழுகைக்கு, ஹையால் அல்ஃபலா, வெற்றிக்கு வாங்கன்னு அழைக்கிறோம். அழைக்கிறதுக்கு தான் பாங்கு சொல்லப்படுகிறது. ஒரு தனியாக ஒருவன் தொழும்போது யாரை அழைக்க போகிறான்? லாஜிக்காக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஜமாத்தில் பள்ளிவாசலில் சொல்லுவது அழைக்கணும். ஏன்னாட்டா எல்லோரும் வந்த பிறகு தான் தொழுகை நடத்த போகிறோம். அதில் பாங்கு சொல்வதற்கு ஒரு ரீசன் நமக்கு விளங்குது. இப்போ தொழுகை முடிஞ்சு போச்சு, நான் வீட்டில் தொழுக போகிறேன், இப்போ நான் பாங்கு சொல்லணுமா அல்ல இக்காமத்தான் சொல்லணுமா என்று கேட்டால், நான் யாரையும் அழைக்கலை, நான் தான் தொழ போகிறேன், அப்போ ஏன் ஐயா அலசலான்னு ஏன் நம்ம கூப்பிடணும் அப்படி நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் தேவை இல்லைங்கிற மாதிரி கருத்து வரும் இல்லையா. ஆனால் இப்படி சிந்தித்து பார்த்து இருப்பதை விட நேரடியான ஆதாரங்கள் அடிப்படையில் முடிவு செய்யணும். நேரடியான ஆதாரம் என்னென்னு கேட்டால், அதாவது நசையில் ஒரு ஹதீஸ் இருக்கிற நசை குப்ராவில் வருது. என்ன வருதுன்னு சொன்னால், யஜிபு ரப்புக மின் ராயி கணமின், ஒரு ஆடு மேய்ப்பவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அவன் எங்கே ஆடு மேய்க்கிறான்னு சொன்னால் மலை உச்சியில் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் தொழுகைக்கு பாங்கு சொல்லி தொழுகிறான். யோ அதினுடைய சலாத்தி, தொழுகைக்கு பாங்கு சொல்லுகிறான், அப்புறமேல ஒய் சல்லி தொழவும் செய்கிறான். அவனை பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறான்னு வருது. அப்போ அவன் ஒருத்தன் மட்டும்தானே இருக்கிறான், இருக்கிறது மலை உச்சியில், அவர் பாங்கு சொல்கிறது யாரையும் கூப்பிடுவதற்கு இல்லை, கூப்பிட்டாலும் யார் வரப்போகிறதும் இல்லை, அவன் தொழுகிறதுக்கு தான் செய்ய போகிறான். அவன் தொழுவான் என்று அல்லாஹ் சொல்லாமல், ரசூல்லா சொல்லாமல் எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், யோ அதீன் உலி சலாத்தி ஒய்யு சல்லி, அவன் வந்து தொழுகைக்கு பாங்கு சொல்லி என்ன செய்கிறான், தொழுகிறான், பாங்கு சொல்லி தொழுகிறான். அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், சந்தோஷப்பட்டு மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானான். எப்படி சொல்லுவானா, ஒன்று இல அபதி, என் அடியானை பாருங்கள், ஹாதா இவன் யோ அதினோ, பாங்கும் சொல்லுகிறான், ஒய் யுக்கையுமுலி சலாத்தி, தொழுகைக்கு இக்காமத்தும் சொல்லுகிறான், யகாஃபு மின்னி, அவன் எனக்கு பயப்படுகிறான், அது கஃபர்துலி அபுதி, என் அடியானை மன்னித்து விட்டேன், ஓ அதுகல் துஹு ஜன்னத்தி, அவனை என் சொர்க்கத்தில் நான் சேர்த்து விட்டேன் என்று அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லுவான். இதில் என்ன விளங்குது, ஒத்த மனுஷனாக இருந்தாலும் அவன் மட்டும்தான் தொழுகிறான் என்று இருந்தாலும் என்ன செய்யணும், தொழுகை என்றால் பாங்கு அவசியம், இக்காமத்து அவசியம். இதில் அப்படி தான் வருது, இவன் பாங்கும் சொல்லுவான் இக்காமத்தும் சொல்லுவான். அப்படிங்கிறதுனால வந்து இந்த பாங்கு சொல்லுதலுக்கு தத்துவத்தை நம்ம பார்க்காம, அதனுடைய அர்த்தத்தையும் பார்க்காம, அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கெல்லாம் சொல்ல சொன்னாங்களோ அது சொல்லிட வேண்டியதானே.
ஜமாத்துக்கு சொல்ல சொன்னாங்க ஓகே. தனியாக காட்டில் உட்காந்துட்டு யார் வராத இடத்துல இருந்து ஒருத்தர் தொழுதா கூட அவன் பாங்கும் சொல்கிறான் இக்காமத்தும் சொல்கிறான் என்று அல்லாஹ் சந்தோஷப்பட்டு பாராட்டி மலக்குகள்கிட்ட பேசி சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று சொல்வானேயானால் இந்த முறையில் தான் தொழணும்னு அர்த்தமாகுதா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், தனியாக தொழுதாலும் செய்யணும். நான் பாங்கு கேட்டுருச்சுன்னு சொன்னால் நமக்காக சொல்லிட்டாங்க, பாங்கு சொல்லிடுச்சுன்னா என்னாச்சு, லேட்டாக ஒருத்தர் வருவார் பள்ளிவாசலுக்கு தொழுக முடிஞ்சிடும், யாரோ இவர் இவரோட சேர்ந்து தொழுங்கன்னு ரசூலா சொல்லுவாங்க. சேர்ந்து தொழுங்கன்னு சொல்லும் பொழுது நீ பாங்கு இக்காமத்தும் சொல்லி தொழுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த பாங்கு சொத்தத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருப்பாரையானால் ஒரு தடவை சொன்ன அந்த பாங்கை போதுமானதுன்னு சொல்லி அவர் தொழுதிருக்கிறார். அது பாங்கு சத்தம் கேட்காத இடமாக இருந்தால் என்ன செய்யணும், பாங்கு சொல்லணும். இக்காமத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும், இக்காமத்தை கேட்கறதுக்காக இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரில் வந்து அவங்க பாங்கு இக்காமத்து சொல்லி தொழுது கொள்ள, பாங்கு கேட்டிருந்தால் இக்காமத்து மட்டும் சொல்லட்டும், பாங்கு கேட்காமல் இருப்பார்களே ஆனால் பாங்கையும் சொல்லணும் இக்காமத்தும் சொல்லணும். ஜமாத்தை எதிர்பார்த்தா தான் சொல்லணுங்கிறது கிடையாது. ஜமாத்தே வராட்டா கூட, ஜமாத்தை எதிர்பார்க்காத்தா கூட, சிங்கிளாக தொழுதா கூட அதை சொல்லணும் என்பதை இந்த ஹதீஸ்லேருந்து என்ன செய்யலாம், விலகி கொள்ளலாம். அடுத்து துபாயிலிருந்து முகம்மதுங்கிற சகோதரர் கேட்குறார், இருவர் ஜமாத்தாக தொழும்போது எப்படி சஃபை சரி செய்வது, ரெண்டு பேர் தான் தொழுகிறாங்க, சஃபு எப்படி நிற்கணும், அதில் இருவரில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தால் எப்படி செய்யணும், இருவர் ரெண்டு பேரும் ஆம்பளையாக இருக்கிறாங்க அப்போ எப்படி சஃபு நிற்கணும், அல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணு இருக்கிறாங்க ஆண் ஜமாத் தொழுகை நடத்துகிறார் அப்போ எப்படி இந்த சஃபு வரிசைங்கிற வராதில்ல, வரிசைன்னா கூட்டமாக இருந்தால் வரிசைன்னு வந்துடுறேன், இருக்கிறது ஒரு ஆள், நான் ஒரு ஆள் இமாமும் பின்னாடி ஒரு ஆள், அல்லது நான் ஒரு இமாமும் பின்னாடி ஒரு பெண்ணு, அப்போ இந்த மாதிரி தொழக்கூடிய ஒரு நிலை இருந்தால் இதில் வரிசை எப்படி அமையும் என்று அவர் கேட்குறார். இது அனைத்துக்குமே என்ன இருக்குன்னு கேட்டால் ஹதீஸுகளை விளக்கம் கிடைக்கிறது. புகாரியில் 117வது ஹதீஸில் வருது, இப்னு அப்பாஸ் அவர்கள் வந்து அவங்க சின்னம்மா மைமூனாவோடய வீட்டில் தங்குறாங்க, அவங்க அம்மாவுடைய சகோதரி மைமூனா, மைமூனாயா ரசூல்லாவுடைய மனைவி, ரசூல்லா வீட்டில் தங்குறாங்க. தங்கும் பொழுது இரவில் எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க, ரசூல் சல்லாஹ் சொல்லம் தொழுக ஆரம்பிக்கிறாங்க. ரசூல்லா தொழுவதை பார்த்துப்பட்டு இவரும் தொழாமல் தூங்காமல் இருந்திருக்கார் இப்னு அப்பாஸ், நான் எந்திரிச்சு என்ன செஞ்சேன்னு கேட்டால் ரசூல்லாவுடைய இடது பக்கம், ரசூல்லாவுக்கு இடது பக்கம் போய் நான் நின்றேன், இந்த பக்கம் வந்து நிற்கிறார். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது அவரை கையை பிடிச்சி வலது பக்கம் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இடது பக்கம் நின்ற ஒரு ஆளை வலது பக்கம் கொண்டாந்து நிப்பாட்டுகிறார். அப்போ ஜாலனி அன் யமீனிஹி, அவங்களுடைய வலப்புறமாக என்னை நிறுத்தினார்கள். அப்போ ஒரு ஆள் தொழுவதாக இருந்தால் இமாமுக்கு நம்ம வலது பக்கம் இல்லை, இமாமுக்கு வந்து இடது பக்கம் போய் நிற்கிறார். இவர் இடது பக்கம் நின்றவரை பிடிச்சி திருப்பி இமாமுக்கு வலது பக்கத்தில் ஒன்று செய்கிறாங்க. இப்போ நமக்கு இடது பக்கமாக இருக்கும், நம்ம கணக்கு பண்ணுற இமாமை தான் கவனிக்கணும். நமக்கு பார்த்தோம்னு சொன்னால் இமாமுக்கு வலப்புறம் நின்றோம்னு சொன்னால் நமக்கு இடப்புறமாக தான் அது இருக்கும். நம்ம அப்படி பார்க்காம இமாமை கணக்கில் வச்சுக்கிறணும். இமாமுக்கு இடதுபுறமாக அவர் நிற்கிறவரை எப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலான்றது அப்படி திருப்பி தேவையில்லை. தொழுகையில் நின்றுட்டார், தொழுகையில் நிற்கிறால பிடிச்சி என்ன செய்கிறாங்க, அப்படி இழுத்து கொண்டு வந்து வலது பக்கத்தில் நிப்பாட்டுறார்கள் என்று சொன்னால், ஒரு இமாம் இருக்கும்போது இன்னொரு ஆள் போய் சேர்வதாக இருந்தால் இமாமுடைய வலது பக்கம் போய் சேர வேண்டும், அது நம்முடைய இடது பக்கம்னு வரும், இமாமுடைய வலது பக்கம் சேரன்னு. இது புகாரில் 117வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, என்ன வருதுன்னு கேட்டால் இப்படி வருது, சும்ம ஜேத்து ஃபக்கும்தி அன் எஸ்ஆரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நான் வந்து ரசூலுல்லாஹுடைய ரசூலுல்லாஹ் துளப்போனேன், யார் சொல்ற ஒரு பயணத்தில் நடக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நான் வந்து ரசூலுல்லாஹுடைய இடது பக்கம் நின்றேன், பகத பியதி என் கையை பிடித்து பாதாரணி அப்படி என்னை சுற்றி ஹத்தா அகாமணி அன் யமீனிகி, எனக்கு பிறகு வலது பக்கம் நிப்பாட்டி கொண்டார்கள் அவங்களோட வலது பக்கம், நான் ரசூலுல்லாவுடைய இடது பக்கம் நிற்கிறேன், என்னை இழுத்து கொண்டாந்து வலது பக்கம் நிப்பாட்டி விட்டார்கள். நிப்பாட்டின உடனே பிறகு ஜப்பார் இப்னு சஹர்னு ஒருத்தர் வர்றார், அவர் உள்ள செஞ்சு என்ன செய்கிறாரு, அவர் ரசூலுல்லாவுக்கு இடது பக்கம் நிற்கிறார். அதாவது முதல்ல ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, அவரை தூக்கி வலது பக்கம் நிப்பாட்டியாச்சு. இன்னொருத்தர் லேட்டாக வர்றாரு, அவர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாவுக்கு இடது பக்கம் நிற்கிற வலது பக்கம் ஒரு ஆள் நிற்குது, இடது பக்கம் அவர் நிற்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவன் ஜமியன் ரெண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் பிடித்து என்ன செய்யறாங்கன்னா, இப்போ தஃபானா ஹத்தா அகாமனா ஹல்ஃபோ, ரெண்டு பேரும் அப்படி தள்ளி பின்னாடி நிப்பாட்டி விட்டார்கள். அதாவது ஒரு ஆள் வந்து இடது பக்கம் நின்றால வலது பக்கம் நிப்பாட்டியாச்சு, ஒரு ஆள் வலது பக்கம் நின்ற பிறகு இன்னொரு ஆள் வந்து இடது பக்கம் நிற்க வர்றாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, ரெண்டு கை நாளை ரெண்டு பேரும் இப்படி தள்ளி பின்னாடி ஆக்கிடுறாங்க, பின்னாடி போய் நில்லுங்க, அப்போ தான் வரிசைன்ட்டு வரும். இமாமு மாமுக்கு ஒரு வரிசை கணக்கு வச்சுருக்கோம்ல,
அந்த கணக்கு பிரகாரம் அந்த ரெண்டு பேரையும் பின்னாடி தள்ளிவிட்டார்கள். அப்போ ரெண்டு பேராக வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த இமாமுக்கு வலது பக்கம்னு நிற்கக்கூடாது. இன்னொரு ஆள் வந்துட்டாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய, இமாம் தள்ளியும் விடலாம், அதை அவங்கள விளங்கிட்டு என்ன செய்யலாம், அவர் இன்னொரு ஆள் வரும்போது அவரை வந்து இழுத்து இழுத்து கூட என்ன செய்யலாம், பின்னாடி நிப்பாட்டிக்கிறலாம். வலது பக்கம் நிற்கிறாருல, நான் ஒரு ஆள் வந்துட்டேன்ப்பா, ரெண்டு பேரும் வந்துட்டோம், பின்னாடி வா. ரசூலை இழுத்தமாக நம்மளே இருக்கலாம்ல, இழுத்து தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அல்லது அவராக விளங்கிக்கிட்டு என்ன செய்யலாம், பின்புறமாக வந்துடலாம். அப்போ ரெண்டு பேர் இருந்தால் எப்படி செய்யணுங்கிறது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது. அப்போ இது ஒரு விஷயம் வச்சா, இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, சல்லைத்திலா ஜன்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய விழாப்புறமாக நான் வந்து நான் நின்றேன். விழாப்புறம்னா வலதுபுறம் தான், வலது தான் நிற்கணுன்னு இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு வலதுபுறம். ஆயிஷத்து ஹல்ஃபனா து சல்லி மானா, நான் ரசூலுல்லாஹ்வோட ஒட்டி நான் நின்றுக்கிட்டேன், ஆயிஷா நாயை வந்து எங்களுக்கு பின்னாடி நின்றார்கள். நான் ரசூலுல்லாஹ்வோட நான் வலது பக்கம் நின்று நான் தொழுகிறேன், ஆயிஷா நாயை வந்து பின்னாடி நின்றார்கள். அப்போ பெண் வந்தாட்டா என்ன செய்யணும், பின்னாடி தான் நிற்கணும். பெண் வந்து நின்றாங்கன்னா அவங்கள ஆணையம் சேர்ந்து ஒரு சஃப்பாக்க முடியாது, அவங்க அடுத்த வருஷம் நிற்பாடுறாங்கன்னு நான் செய்யல வருது. அதனால் இது எல்லாத்துக்குமே இதில் தீர்வு கிடைச்சிருது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் புகாரியில் 380வது ஹதீஸில் வருகிறது, அனசலில்லாவுடைய பாட்டி முளைக்கா அப்படிங்கிறவங்க ரசூலுல்லாவுக்கு ஒரு விருந்து தயாரித்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. ரசூலுல்லா சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. சாப்பிட்ட உடனே ரசூலுல்லா சொல்கிறாங்க, ஸ்கூமு ஃபலி உசல்லிலக்கும், நீங்கள் எல்லாம் எந்திரிங்க, உங்களுக்காக நான் தொழுவிக்க போகிறேன், வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் உங்கள் தொழுவிக்க போகிறேங்கிறாங்க. அப்போ தொழுகி ரெடி ஆகிட்டாங்க. அப்போ ரொம்ப பயன்படுத்தினால் கருப்பாக போயிருந்த ஒரு பாயை எடுத்து விரிச்சர் தண்ணீரை தெளித்து ரசூலுல்லா நின்று தொழுகிறாங்க. தொழுகும் பொழுது ஒரு சஃபத்து, நான் அணிவகுத்து நின்றேன், ஒரு எத்தீமும், ஒரு எத்தீம் இன்னொருத்தர் இன்னொரு சிறுவர் இருந்தார், நானும் எங்கள் வீட்டில் இருந்த இன்னொரு சிறுவரும், இவருடைய அண்ணன் தம்பியாராக இருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து வராகு ரசூலுல்லாவுக்கு பின்னாடி நாங்கள் நின்று, ரெண்டு பேர் இருக்காங்களே, இப்போ நானும் ஒரு சிறுவரும் இருந்தோம் வீட்டில், நாங்கள் ரெண்டு பேரும் ரசூலுல்லாவுக்கு பின்னாடி நின்று கொண்டோம். உள்ள அஜீஸு எங்கள் பாட்டி வந்து மின் வராயினா, எங்களுக்கு பின்னாடி நின்றார்கள். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க தனி சஃபாக நிற்பாங்க. ஒரு பெண் ஒரு ஆண் வந்தால் ஆணு நிற்க, பெண் வந்து பின்னாடி ஒரு சஃபில் நேர் பின்னாடி வந்து நின்று கொள்ளணும், சரியா? ஆண்களும் பெண்களுமா இருந்தால் கூட ஒரு பெண் வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், பின்னாடி போயிடணும், ஆணோட ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி நிற்கிறதுக்கு இல்லை. இது 380வது ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. இது சஃபுடைய ஒரு முறை. அடுத்தது வந்து கூயத்தில் இருந்து அப்துல்லா கேட்குறார், என்ன கேட்குறாருன்னா, நிக்காகின் போது கொடுக்கும் வலிமா விருந்தில் இரு வீட்டாரும் சேர்ந்து கொடுக்கலாமா? இந்த வலிமா விருந்தில் ஒரு கல்யாண விருந்துன்னு ஒன்று இருக்கிறது, அதை வந்து நான் பாதி போட்டுக்கிறேன், நீ பாதி போட்டுக்க என்று பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சேர்ந்து அந்த விருந்தை கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தால் அந்த நிக்காகில் கலந்து கொள்ளலாமா? மேலும் அந்த சபையில் கூட்டுத்துவா போன்ற நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இறுதியாக கலந்து கொள்ளலாமா? கூட்டுத்துவனா ஓதுவாங்கன்னு தெரியுது, நம்ம கொஞ்சம் விலகி நின்றுட்டு அந்த விதத்தெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் கலந்து கொள்ளலாமா? இப்படி ரெண்டு விஷயத்தை அவர் கேட்டிருக்கிறார். முதலாவது இந்த வலிமா விருந்து வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சேர்ந்து கொடுத்தல்ங்கிறது சேர்ந்து கொடுக்கலாம் என்றோ சேர்ந்து கொடுக்கக்கூடாது என்றோ நேரடியாக ஒரு ஆதாரம் இல்லை. வலிமா விருந்தை வந்து நேரடியாக நீ ஆணும் பெண் வீட்டாரன் மாப்பிள்ள வீட்டாரன் சேர்ந்து கொடுக்கணும் அல்லது சேர்ந்து கொடுக்கக்கூடாது என்று அப்படி குறிப்பான ஒன்று கிடையாது. ஆனால் அவர் பொதுவாக உள்ள சட்டத்திலிருந்தால் நம்ம எடுக்க முடியும். வரதட்சணை வாங்காததோடு தெளிவான நேரடியாக கட்டளை இல்லை. பெண்ணுக்கு மகர் கொடுக்க சொல்லியிருக்கு. மகர் கொடுக்க சொன்னால் என்ன அர்த்தம், நம்ம வந்து பெண்ணுக்கு கொடுக்க கடமைப்பட்டவங்க. அப்படி இருக்கும் ஏன்டா அவங்கள்ட்ட வாங்குகிறேன், நான் மகரை நான் கரெக்டாக கொடுத்துட்டேன், அவங்கள்ட்ட வந்து எனக்கு என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒன்று தர்றாங்கன்னு சொல்ல முடியாது. மகர் கொடுக்க சொல்வதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஆண்கள் திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும், திருமண பந்தமாக இருக்கட்டும் பிந்தி உள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா செலவுகளும் ஆண் மீதான சுமத்தப்பட்டிருக்கு. பெண்ணுடைய எந்த செலவுக்காவது பெண் பொறுப்பாளி ஆவாளா? கல்யாணம் ஆன பிறகு பெண்ணுடைய அவருடைய சொந்த செலவுகள் எதுக்காக இருந்தாலும் அதுக்கு அவள் பொறுப்பாளி கிடையாது, அது ஆண் மீதான் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இப்போ திருமண விருந்து கொடுங்க, இப்போ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அவங்க தாம்பத்தில் ஈடுபட்டீங்க என்று சொன்னால் அவங்களுக்கு அதற்கான கூலியை கொடுத்து விடுங்கள், 4-24 அப்படியெல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து அஸ்கினுகுன்ன மின் 5 சக்கந்தும் மின் உஜுதிக்கும், உங்கள் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் அவர்களையும் குடி அமர்த்துங்கள். ஒரு பெண்ணுக்கு இருப்பிடம் கொடுக்கறதோடு நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்கு, ஆணுக்கு சுமத்தப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் விவாகரத்து மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க,
அப்படி இருந்தால் அவள் பால் கொடுக்கறது கூட என்ன செய்யணும், நம்ம பிள்ளைக்கு பால் கொடுத்தால் அவளுக்கு அது அதுக்கு ஒரு கட்டணத்தை கொடுக்கணும்னு இருக்குது. பெண்ணுக்கு வந்து அவள் பிள்ளைக்கு தான் பால் கொடுக்குறான், அவள் பிள்ளைக்கு பால் கொடுத்தாலும் விவாகரத்துன்னு வராத வரைக்கும் சரி ஒன்றா போயிடுது, அது கண்டுக்கிறாம விவாகரத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் பையன் அருளா நிலக்கும், உங்களுக்காக அவர்கள் பால் ஊட்டினார்களே ஆனால் பார்த்து உன்ன உஜூர உண்ண பால் கொடுப்பதற்கு நீங்கள் கொடுங்க, எதுக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறான், இது கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னு கேட்டால் அவள் கொடுக்காமல் இருக்க முடியாது, பால் காசை கொடுத்து வாங்க போகிறதில்ல, அது இயற்கையாக சுரக்கிறது, இந்த குழந்தைக்காகத்தான் சுரக்கிறது. விவாகரத்து இல்லாமல் இருந்தால் அவள் தான் அதை கொடுக்கவும் போகிறா. அப்படிப்பட்ட ஒன்று கூட எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் விவாகரத்துன்னு வந்துருச்சுல உன்னால் தான் இந்த பிள்ளை உண்டானுச்சு, நீ அவளுக்கு கூலியை கொடுக்குறான்ல, பால் கொடுப்பதற்கு கூட கூலி கொடுக்க வச்சு அந்த பெண்கள் மீது ஒரு சிரமத்தையும் வைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான், 65:7 வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வாத்து நிசா சதுக்குவாத்தின நிகழா மகர் தொகையை பெண்களுக்கு மனமோந்து கொடுத்துருங்கள்னு 4:4 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ஆணுக்கு உள்ள சிறப்பை சொல்லும் பொழுது ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள், எதனால் நிர்வகிப்பார்கள் என்று சொன்னால் ஆணுக்கு அந்த உடல் வலிமை இருக்குங்கிற படைப்பில் ஒரு தகுதி இருக்குங்கிற ஒரு விஷயம். இன்னொரு காரணம் ஒபிமா அன்பகும் இன் அம்பாளிகும், தங்கள் பொருளாதாரத்தை ஆண்கள் செலவிடுகிறார்கள் என்ற காரணத்தினால்தான் அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன்னிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள் வரும் பொழுது அப்போ செலவீனம் என்பது ஆண் தான் சுமக்கணும்னு ஆக்கப்பட்டிருக்கிற சமுதாயம், செலவீனம் என்பது வந்து செய்யணும் ஆம்பளைக்கு தான் சுமத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வலிமாங்கிற அந்த திருமண விருந்தும் அந்த திருமணத்துக்காக ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாலும் ஆம்பளை தானே மகர் கொடுக்குறேன், நீனு தானே சந்தோஷமாக இருக்கிறேன்னு பெண்ணிட்ட கேட்கலையில, அப்போ ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆணை கொடுக்கக்கூடியவனாகவும் அவனை உழைக்கிறதுனால சம்பாதிக்கிறதுனால அவனுக்கு தான் ஏழுங்கிற காரணத்தினாலையும் பெண்களுக்கு அந்த சிரமத்தை வைக்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலையும் எல்லாத்தையும் இஸ்லாம் வந்து ஆண்கிட்ட சுமத்ததுனால இது பெண்கள்கிட்ட வந்து என்ன செய்யணும், நீங்கள் பெண் விருந்து கேட்கக்கூடாது, அவங்க இது பொறுப்பாளி கிடையாது, ஆண் தான் பொறுப்பாளி என்ற அடிப்படையில் இது ஒன்று செய்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் சேர்ந்து மனம் ஒப்பி அந்த விருந்து கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம ஒரு வாதம் வச்சா கூட அதில் வந்து உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாதுங்கிற முன்னு கேட்டால் இந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதுனால அவங்க கொடுக்குறாங்க, அவங்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த வரதட்சணை கொடுமையில் வந்து ஒரு பெண் தற்கொலை பண்ண செய்திலாம் ஓடிட்டுருக்கு, பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. எதனால் அவங்க வந்து மன கொடுக்கலன்னா நடத்துவாங்க, நீங்கள் கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்கலன்னு சொன்னால் பெண் வீட்டார் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்கலன்னு சொன்னால் கல்யாணத்தையும் பண்ணிடுவாங்க, அப்புறமேல் கொடுமைப்படுத்துவாங்க. இதெல்லாம் பதிஞ்சு இருக்கிறதுனால தான் ஊர் உலகத்தில் வந்து இரு வீட்டார் அழைப்புன்னு போட்டு கொடுக்குற வழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ அதை ஏற்றுக்கிறங்கம்பாங்க, ஏற்றுக்கிறலன்னா அந்த பொண்ணை வாழவிட மாட்டாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அதுக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர விரும்பிலாம் கொடுக்குறதுங்கிறது கிடையாது. அது போக பெண்ணுக்கு எது சுமத்தப்படவும் இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால சமூக நன்மையை கருதி ஆண்கள் தான் இந்த திருமணத்துக்கு என்ன செய்யணும், வழி திருமணத்திற்கான எல்லா செலவையும் அவங்க தான் ஏற்றுக்கிறேன்னு, அவங்க தான் அந்த மகரையும் கொடுக்கணும், அவங்க தான் அந்த வலிமாங்கிறதையும் கொடுக்கணும். ஆணுட்டு தான் ரசூலா சொல்கிறாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃபிட்ட வந்து ஒரு ஆட்டையாவது அர்த்தனை விருந்து கொடுன்னு சொன்னாங்க, நீ உன் மனைவியும் சேர்ந்து ஆளுக்கு பாதியாக கொடுங்கன்னு என்ன செய்யலை சொல்லலை. அதனால் ஆண்களுக்கு சுமத்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் செய்ய தவறிட்டால் என்ன செய்யும், பலவிதமான சுமைகள் பெண் வீட்டாருக்கு ஏற்படும், குமர்கள் தேங்கி கிடக்கிற நிலை ஏற்படும் என்பதெல்லாம் கவனித்து தான் அதை வந்து நம்ம சொல்கிறோம். நேரடி ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் பெண் வீட்டார் கொடுக்காதுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, விரும்பி கொடுத்தால் தப்பான்னு ஒரு வாதம் வைப்பாங்க. வரதட்சணை கூட அப்படி தான் வைப்பாங்க, வரதட்சணை வரைக்கும் வைக்க மாட்டாங்க. இந்த லஞ்சம் வாங்குகிறாங்கல்ல அவங்களாம் விரும்பி தந்தாங்க வாங்கிக்கிட்டான்னு அது கூடும்டாயிருமா, ஒரு லஞ்சம் வாங்குகிறான் ஒரு காரியத்துக்கான அவன் அரசாங்கத்தில் சம்பளம் இருக்குது, அந்த காரியத்துக்கு லஞ்சம் வாங்குகிறான், லஞ்சத்தை நம்மளே தான் போய் கொடுக்குறோம் கவரில் வச்சு, அவங்கள தான் விரும்பி தந்தாங்க அதனால தான் வாங்கிட்டேன்னு ஒரு சொன்னால் மார்க்கப்படி குற்றம் இல்லாண்டு ஆகுமா, குற்றம் தான் அது. நீ ஏன் வாங்குற, வாங்கக்கூடாது, உனக்கு வாங்குறதுக்கு என்ன கிரவுண்ட் இருக்குது, மார்க்கத்தில் மார்க் அடிப்பில் என்ன கிரவுண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் மறைமுக நிர்பந்தத்துக்கு ஒரு உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை என்ன செய்கிறாங்கன்னா வந்து இப்னுல் உத்பியாங்கிற ஒரு ஆளை வந்து சதக்காவை அந்த ஜக்காத்தை திரட்டி வருவதற்கு அனுப்புகிறாங்க. ஒரு ஆள் நியமித்து நீ அந்த ஊருக்கு போய் சக்காத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாண்டு ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. அவர் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாரு, வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஹாதாளுக்கும் ஓ ஹாதா உகுதியலி, ஜக்காத்து பொருளாம் கொண்டாந்து முன்னாடி போட்டு இது எனக்கு தனிப்பட்டு தந்தாங்க, இது ஜக்காத்துக்காக தந்தாங்கன்னு பிரித்து வைக்கிறார். வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாம் இரண்டாக இரண்டு சமமானலாம் வரல, கொஞ்சோன்னு கொடுத்துருப்பாங்க அவருக்கு, அதை தனியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் கொண்டு வைத்துட்டு இது எனக்கு ஹதியாவை தந்தா ஹாதாளுக்கும், இது உங்களுக்கு உரியது, உங்களுக்குன்னா ரசூல்லாவுக்கு உள்ளது, ஜக்காத்துக்குரியது, வஹாதா உஹுதியலி,
இது எனக்கு ஹதியாவாக கொடுத்தார்கள்ங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு? இவர் கட்டாயப்படுத்தி கேட்கல, இவர் எனக்கு வேணும்னு கேட்கல, அவங்கள தான் கொடுத்தாங்க நல்ல விளைக்கணும்னு. ஏன் அப்படி சொன்னார்? அவருடைய பார்வையில் நம்ம கேட்கவா செஞ்சோம், நல்ல ஜக்காத்தில் சலுகையாக செஞ்சோம், அவருக்குண்டு ஜக்காத்தை கேட்டோம், சரி கஷ்டப்பட்டு வெளியிலும் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு அன்பளிப்பை அதை வச்சுக்கிறங்க அப்படின்னு ஏதோ சிலர் கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் தனக்கு வச்சுக்கிட்டு சபையில் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அவர் அல்லாஹ்வுக்கு போய் என்ன செய்கிறாரு, இது எனக்கு ஹதியாவாக கொடுத்தாங்க, இதுதான் ஜக்காத்துன்னு சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சரியான கோவம் வந்துருச்சு உங்களுக்கு, கோவம் வந்தவொன்னே என்ன செய்கிற, மக்களை கூப்பிட்டுன்னு சொல்லி உரை நிகழ்த்தி அதை விளக்குறாங்க. எப்படி ஹல்லா ஜலசஃபி பைத்து அபிஹி அவ பைத்து உம்மிஹி, இவருக்கு ஹதியாவாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. இவர் தன்னுடைய வீட்டில் இருந்திருக்க, பாப்பா வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் இருந்து இப்போ எழுந்துரை யுகுதாலகம் அம்லா ஹதியா வருதான்னு பார்க்க வேண்டியதானே. ஹதியாங்கிற உனக்கு அன்பளிப்பு தந்தாங்கங்கிற, நீ உங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் அவங்க தந்திருப்பாங்களா, உங்கள் அம்மா வீட்டில் தான் தந்திருப்பாங்களா, நான் ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறேன், அதில் தர்றாங்கன்னா என்ன அர்த்தம், அதில் என்னத்தோ எதிர்பார்த்த என்னமோ ஒரு விஷயம் இருக்கிறது. நான் அனுப்பின வேலைக்குன்னு உனக்கு மாமியலுங்களுக்கு சம்பளத்தை நான் கொடுப்பேன், வசூல் பண்ணுறவங்களுக்கு என்ன ஹக்கு இருக்கோ அதை உனக்கு தந்துடுவேன், அதை சொல்லி அனுப்பி உனக்கு அனுப்பியிருக்கும் பொழுது நீ போய் அங்கே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எனக்கு தந்தாங்கன்னா உனக்கு தந்தே இருந்தாலும் அன்பளிப்புன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் அவர் சொல்கிறார், உஹுதி அலி எனக்கு ஹதியாவாக தந்தார்கள்ங்கிறார். அன்பளிப்பான் ரசூலா இல்லைங்கிறாங்க, அவன் சொல்கிற ஆதாரம் கிடையாது. உனக்கு எதுக்கு அன்பணி மாமனா அல்லது உங்களை மச்சானா உனக்கே அன்பளிப்பு தர்றாங்க, நான் தீனுடைய வேலைக்கு உன்னை அனுப்புனதுனால ரசூல்லாவுடைய ஆளு நினச்சி தான் உனக்கு தந்திருக்கிறாங்க, அப்படி தந்தால் அது இங்கே தான் கேட்கணும், இங்கே போய் பேசாம அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபையோன் ஃபையல்னுற யுகுதாளவும் அம்லா, அப்போ ஹதியாக வருதா இல்லைன்னு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு அந்த மோசடியை கண்டித்து பெரிய ஒரு போதனை செய்கிறார்கள். இவர் மோசடிலாம் பண்ணார் நம்ம பார்வையில், ஆனால் ரசூல்லா பார்வையில் இது மோசடியாக கருதுறாங்க. சாதாரண மக்கள் பார்வையில் அவனை எடுத்துக்கிறவ செஞ்சார், அவங்கள தானே கொடுத்தாங்க, அன்பளிப்பை தான் கொடுத்தாங்க, அதை கொண்டு ஒழிக்காமல் வச்சுட்டார்ல அப்படின்னு ரசூலில் பார்க்காம, நீ உன் வீட்டில் இருந்தால் வந்திருக்குமா, அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வரதட்சணை கொடுக்குறீங்க, வரதட்சணை இது அன்பளிப்பா தந்தாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா, எதுக்காக கொடுக்குறாரு, நீ அந்த அவருடைய பெண்ணை நீ கல்யாணம் பண்ணுகிறாய் என்பது தான் கொடுக்குறாரே தவிர அன்பளிப்பாக கொடுக்குறதுக்கு என்ன ரீசன் இருக்குது? அப்போ இதை வச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தான் கொடுக்குறான்னு அர்த்தம். பெண் வீட்டு விருந்து கொடுக்குறேன்னு இன்னொரு நாளைக்கு நல்லா ரெண்டு பேரும் சந்தோஷமாக கொடுமோ, ரெண்டு ஒன்றிணைந்த பிறகு ரெண்டு பேருமா சேர்ந்து சாதாரணமாக நாட்டில் விருந்து கொடுங்க, தப்பு கிடையாது, ரெண்டு குடும்பம் சேர்ந்து கொடுக்கலாம், இரண்டும் இரண்டரை கலந்த பிறகு திருமணத்தில் கொடுத்தீங்க என்று சொன்னால் திருமணத்தில் தான் இது நீங்கள் மறைமுகமாக கேட்குறீங்கன்னு அர்த்தம். இவர் கேட்கல, ஆனால் கேட்டதான் தான் அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல. அந்தடி இது புகாரில் 2597 ரிசல்ட் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யறேன், பெண் வீட்டார் விருந்து என்பதும் பெண் வீட்டார்ட்ட பல சுமைகளை சுமத்துவதும் என்பது அவங்களா விரும்பி தருவது என்கிற நிலை எதனால் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால், ஊரெல்லாம் சேர்ந்து அதை வழக்கமாக்கி விட்டீங்க, வழக்கமான ஒன்றை அவர்கள் தராவிட்டால் நீங்கள் விட மாட்டீங்க, நீங்கள் அந்த பெண்ணை ஒழுங்காக நடத்த மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க தருவார்களே. ஆனால் மன விரும்பி தர்றேன்னு வாயில் சொன்னாலும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு டவுட் இருக்கிறது. அதில் இந்த சஹாபிக்கு உள்ள டவுட்டு மாதிரி என்ன இருக்கிறது, இந்த விஷயம் ஒரு டவுட் இருக்கிற வேணாம் நமக்கு அப்படின்னு தவிர்க்கத்தான் வேணும். இல்லைன்னா என்னவாயிரேன், இப்படி தான் விரும்பி கொடுக்குறா, வரதட்சணை உண்டானது அப்படி தான், வரதட்சணை உண்டானது இப்படி விரும்பி கொடுக்குறான், விரும்பி கொடுக்குறாங்கன்னு தான் என்ன செஞ்சு, காரு பங்களான்னு எங்கேயோ போயிடுச்சு. அதனால் வந்து இதை முற்றாக ஒழித்து கட்டணமாக இருந்தால் பெண் வீட்டாருக்கு எந்த சுமையும் கொடுக்காமல் இருப்பது தான் சரியான முறை என்று விளங்கிக்கிறேன். அடுத்த உடனே கேட்குறான்னு கேட்டால், ஒரு பாத்தியாக கல்யாணம் முறையாக நடக்குது, வரதட்சணை வாங்கலை எல்லாம் செய்கிறாங்க, ஒழுங்காக நடக்குது, ஆனால் அப்போ விதத்தான சில காரியங்கள் நடத்துகிறாங்க, அள்ளி பைனவம் மண்ணு துவாவெல்லாம் ஓதுறாங்க, அதுக்கு மார்க்க சட்டம் என்ன, அதை தவிர்த்து கொள்ளணும் நம்முடைய மார்க்கம். அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த விதத்தில் அரங்கேறி முடிஞ்ச பிறகு அப்புறம் போய் சந்தோஷமாக இருக்கல பாரக்கல்லா சொல்லிட்டு வரலாமான்னு கேட்குறாரு அவர். அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதுக்கு ஆதாரமாக ரெண்டு வசனத்தை வைத்து நம்ம சொல்லுவோம், புறக்கணிக்கணும்னு. எந்த ரெண்டு வசனம், 4:140 சொல்லுவோம், 6:68 வசனத்தையும் சொல்லுவோம். 4:144 என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுப்பர் பிஹா ஒய்ஸ்தோ பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டோ அல்லது கேலி செய்யப்பட்டோ இருக்கும் என்று சொன்னால் பல தக்குவதும் ஆகும், அவங்களோடு நீங்கள் உட்காராதீர்கள். அப்போ அல்லாஹ் வந்து மகரை கொடுங்குறான், அங்கே உட்காந்து வரதட்சணை வாங்குகிறான், அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுதா மறுக்கப்படுதா, அப்படி ஒரு சபையில் நீங்கள் ஃபுலா தக்குவதும் ஆகும், அவங்களோடு நீங்கள் உட்காரவே செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, எது வரைக்கும் உட்காரக்கூடாதான், ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு நிகழ்வில் அவர்கள் மூழ்கிற வரைக்கும் உட்காரக்கூடாது. அந்த டாபிக் முடிஞ்சு அடுத்த டாபிக் போயிட்டாங்கன்னு சொன்னால் போகலாம்,
சபையில் எந்த சபையில் ஒரு தீமை நடக்கிறதோ அள்ளி போய் நம்மான் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று ஓதுறாங்க. இது வந்து அல்லாஹ்வுடைய ரசூலை கேள்வி பண்ணுறது தான், இது மார்க்கத்தை கிண்டல் பண்ணுறது தான். இப்படி ஓதுறாங்களா, நீ ஒதுங்கி நின்று விட்டு அது முடிஞ்ச பிறகு அதுக்கு போகலாமான்னு கேட்டால் தாராளமாக போகலாம். ஏன்னா அப்படி அதில் கண்டிஷன் தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான், இவ்வளோ தகுதுமாகும், அவங்களோட உட்காராதீர்கள், எது வரைக்கும் உட்காராதீங்க, ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு ஒரு நிகழ்வில் அவர்கள் மூழ்கிற வரைக்கும், வேறு ஒன்றுக்கு போயிட்டாங்க, எந்த தீமை நடக்குதோ அந்த தீமை முடிந்து விட்டது, அப்புறம் தீமை இல்லாத வேற வேற விருந்து இருந்து பரிமாற வேலை நடக்கிறது, அதில் போய் குழந்தைகள் இல்லாமான்னு கேட்டால் அதையும் சேர்த்தான்லாம் சொல்கிறான். இந்த பாதியை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, அவங்களோட உட்காராதீர்கள் மட்டும் சொல்லாமல் அவங்களோட உட்காராதீங்க, எது வரைக்கும் உட்காராதீங்க, ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு ஒரு செய்தியில் மூழ்கும் வரை உட்காராதீர்கள். வேறு செய்தியில் மூழ்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு அந்த சம்பவம் தான் நம்ம சபை முக்கியமல்ல, அந்த சபையில் நடக்கிற அந்த தீமையான காரியம்தான் முக்கியம். அந்த காரியம் இல்லாத முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறகு போகலாமான்னா தாராளமாக போய் என்ன செய்யலாம், வந்து வாழ்த்திட்டோ சந்த துவா செஞ்சுட்டோ வரலாம், தப்பு இல்லை. இன்னக்கும் இதை மிசுலுகும், அப்படி சபையில் நீங்கள் உட்காந்திங்கன்னு சொன்னால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி வந்து 6:68 எப்படி இருக்கிறது, ஒய்தார் ஆயத்தல்லதே எஹூலுனஃபி ஆயாத்தினா, நமது வசனங்களிலே தப்பாக மூழ்கிறாங்களே அவங்களை நீ பார்த்தாயானால் அருளன்ஹும், அவங்கள புறக்கணிச்சு விடு, ஹத்தா யஹூலுஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு ஒரு செய்தியில் மூழ்கும் வரை. இந்த டாப்பிக்கை விட்டு வேறு டாப்பிக்கு போயிட்டாங்கன்னா உட்காந்துக்கிடலாம், எந்த டாப்பிக்கு மார்க்கத்தில் இல்லாத ஒரு டாபிக் இருக்குதோ அதில் போய் உட்காரக்கூடாது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு விஷயங்கள் நடக்குது என்று சொன்னால் அதில் நீங்கள் என்ன செய்யலாம், உட்காந்து கொள்ளலாம்ன்றது சேர்த்தான்ல சொல்கிறான். அப்படி மறதியாக நீ உட்காந்து விட்டால் கூட யா வந்தோன்னு உட்காந்து எந்திரிச்சு வந்துரு, தெரியாதனமாக போயிட்டேன், போனோம் நல்லா மல்லி போயிட்டு போனாங்க, பெருசாக வெளியே வந்துரு, வெளியே வந்தது ஒன்று நேரம் முடிஞ்சிருக்கும் அப்படி பார்த்துட்டு அப்புறம் போய் உட்காந்துக்கலாம் கூட உட்காந்துக்கலாம். அந்த தீமை நடக்கும்போது நம்ம ஒரு சாட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு 6:68 சொல்கிறதுனால அந்த பெண் வீட்டார் விருந்து வந்து கண்டிப்பாக வந்து அது வரதட்சணை தான். அது பெண்களுமே நீங்கள் சுமத்துறீங்க, பெண்ணுக்கு வந்து மகர் கொடுக்குற நீங்கள் எல்லாத்தையும் இங்கே சுமக்கணும், அவங்களுக்கு அந்த வரதட்சணையை விருந்துன்ற விரும்பி தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மன முறப்பூர்வமாக சமூக நிர்பந்தம் இருக்குது, சமூகத்தில் ஒரு நிர்பந்தம் இருக்குது, அதனால் நீங்கள் அந்த பெண் வீட்டாருக்கு அதை சுமத்தினால் அது ஒரு சந்தேகத்துக்குரியதாகவும் பேணுதலாக உள்ளவர்கள் அதை ஒதுங்கி கொள்ள தான் வேண்டும். சரி, அது மாதிரி ரசூலுல்லாஹ்னு சொல்ல போனால் அலிரலி நானும் ஃபாத்திமானையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அப்போ அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு கூட மாமனார்ட்ட வந்து கேட்டாரா, அவர்கிட்ட எதுவுமே இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணவனு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு, வலிமா கொடுக்கணும், அப்போ நம்ம இல்லற வாழ்க்கை ஈடுபடுறதுக்கு முன்னாடி வலிமாவுக்கு ரெடி பண்ணிக்கிறணுமே என்பதற்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு 2 ஒட்டகம் வர வச்சுருக்காரு, வயசான 2 ஒட்டகம், 1 ஒட்டகம் இருக்குது, ரசூலில் 1 ஒட்டகம் கொடுத்தாங்க, அது 2 ஒட்டகம் அவர்கிட்ட சொந்தமாக இருக்குது. அப்படி இருந்து கூட அந்த ஒட்டகத்தை அறுத்து விருந்து கொடுக்க கூட நினைக்கல, அவர் என்ன செய்கிறாரு, விருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்வோன்னு கேட்டால் இதுகிறனு ஒரு புல் இருக்குது, அந்த புல்லை என்ன செய்வோன்னு கேட்டால் ஒரு ஆளை துணை கூப்பிட்றாரு, இந்த அப்பா எனக்கு ஒரு தேவை இருக்குது, நம்ம வந்து அந்த இதுகிறங்கிற புல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பறிச்சிட்டு வருவோம், பறிச்சிட்டு வந்து அது பொற்கொள்ளர்கள் இருக்காங்க நகை செய்கிறவங்க அதுக்கு உதவக்கூடிய ஒரு புல் அது, எதுக்கு என்ன என்னத்துக்கு உதவும் தெரியலை, அதில் அப்படி வருது, அந்த பொற்கொள்ளர்கள்ட்ட நம்ம நினைஞ்சிருவோம், இதை விற்று அதில் லாபத்தை நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கிடுவோம், அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், கல்யாண விருந்து கொடுக்க போகிறேங்கிறாரு. விருந்து கொடுக்க ஒன்றுமே இல்லை, வாழ்வாரது 2 ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகத்தை இறந்து விருந்து கொடுக்க அவர் விரும்பலை. அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சோன்னு புல்லு பறிச்சிட்டு வந்து பல பகுதியில் சுற்றி இருந்து இந்த இதுகிறங்கிற புல்லை திரட்டிக்கிட்டு வந்து நம்ம அதை பொற்கொள்ளர்களுக்கு என்ன செய்வோம், நம்ம விற்பனை செய்வோன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லி அதன்படி என்ன செய்கிறன்னு கேட்டால் அவர் புல்லை பறித்து விருந்து கொடுக்குறார். இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது கூட வாப்பாட்டை வாங்கிட்டு வா, ரசூலுல்லாஹ்ட்ட வசதியாக தானே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவங்க, ரசூல்லாவுடைய வீட்டில் தான், அலியுடைய வீட்டில் தான் ரசூல்லா வளர்ந்தாங்க, அபு தலிப் தானே வளர்த்தார், அபு தலிவுடைய மகன் தானே அலி, ரசூல்லா வந்து அந்த அவங்க வீட்டிலாம் தங்கி வளர்ந்தவர், தம்பி மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று. அப்படி இருந்து கூட அந்த மாதிரி விருந்து கொண்டுமே இல்லை, நீங்களும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் என்று அவரும் சொல்லலை. ரசூல்லாவுக்கு இவருடைய நிலைமை தெரியுமில, உன்ட்டு என்னப்பார் ஒன்றுமே இல்லையப்ப, நான் கொடுக்குறேன்ப்பா, நம்ம ஆளுக்கு பாதையை கொடுப்போன்னு சொன்னாங்களே, கொடுக்குறோம் இவர் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் புள்ள பறிச்சு என்ன செய்கிறாரு, அந்த விருந்து கூட அது பெரிய சம்பவம், அதுக்குள்ளே வேறு வேறு செய்திகள்லாம் வருது, அந்த புள்ளு பறிச்சுட்டு வர்றதுக்கு என்ன செய்கிறாருன்னா ஹம்சா இருக்கார்ல, ஹம்சா யார், ரசூலுடைய சித்தப்பா, இவருக்கு சித்தப்பா தான், அவர் என்ன செய்கிறாருன்னா தண்ணி அடிச்சுட்டு அப்போ தடுக்கப்படலை, மது போதில் என்ன செய்கிறாரு, இவருடைய ஒட்டக ரெண்டையும் வயிற்ற கிழித்து என்ன கோபமோ தெரியல, அழியிலான ஒட்டகத்தை தேடி வந்து நினைஞ்சாரு, கிழித்து ஒன்றுமில்லாம வேண்டார், கல்யாணம் நாளைக்கு விருந்து, அப்போ அழுதுகிட்டே ரசூலாட்ட வர்றாரு, அழி இந்த மாதிரி செஞ்சிட்டாரு உங்கள் சித்தப்பா அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே ரசூல்லா திருப்பி வந்து வர்றாங்க, அவர் தண்ணி அட்டி போதையில் ஒன்று நடக்கும் ஒன்று உளறிட்டு இருக்கிறார், ரசூல்லா அப்படி திரும்பி போயிடறான் அப்படின்னு சம்பவம் வருது.
இது வந்து புகாரில் வந்து 3091 ஹதீஸில் அது முழுசாக தெரிஞ்சுக்கிறேங்க. அப்போ நமக்கு பேட்டர் என்னென்னு கேட்டால், விருந்து என்பது இவ்வளோ கஷ்ட ஜீவனத்தில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கூட, அவர் ரசூல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பத்தில் ஒருவராக இருந்தால் கூட, தம்பிங்கிற ஒரு உறவு இருந்தால் கூட, அவர் வீட்டில் ரசூல்லா வளர்ந்தார்கள்ங்கிற வகையிலையும் அதுக்காக கூட அந்த உதவிகளை செய்யலாம்னு இருந்தால் கூட, அவர் ரசூல்லாட்ட கேட்கல, ரசூல் அவர் கொடுக்கல, கல்யாணம் பண்ண விருந்துக்கு அவர் தானே செய்கிறாரு, உடல் உழைப்பு செஞ்சு அந்த விருந்தை கொடுத்தாருங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அதனால் வந்து பெருசாக இருக்குன்னு தேவையில்லை. புள்ளை விற்றுட்டு என்ன கிடைக்க போகுது? புள்ளை விற்று தேட்டின்னு வந்துட்டால் என்ன கிடைக்க போகுது? அந்த சின்ன விருந்தான் கொடுத்துருக்கிறார். பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த பஞ்சாயத்துலாம் வருது. பிஸ்கெட்டை கூட விருந்தாக கொடுக்கலாம்ல, எது உங்களுக்கு சக்தி இருக்கு அதை கொடுத்துருப்போங்க. இப்படி நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் திருமணம் என்ன செஞ்சேன், எளிமையாகிவிடும். ஆனால் அரபு நாட்டு உலமாக்கள்னால் கொடுக்கலாம்னு சொல்லி பத்தாவது கொடுத்துருக்கேன், அது ஒரு விஷயம். அரபு நாட்டு உலமாக்கள்னால் என்ன செய்யலாம், அதில் கொடுக்கலாம். சவுதி உலமாக்கள், கிபார் உலமாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சமூக பொறுப்புக்கு மாற்றமாக இருக்குது. அடுத்து குலாபுஷா சென்னையிலேருந்து கேட்குறார், மோசமான மரணம் இரண்டு மட்டுமே, ஒன்று தற்கொலை, இன்னொன்று கெட்ட செயலில் ஈடுபடும் போது மரணம் ஏற்படுவது. எனவே மது அருந்தும் போது, திருடும் போது, விபச்சாரம் செய்யும்போது ஒருவர் இறந்தால் இவர் நரகத்திற்கு செல்வார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதாவது கெட்ட மரணம் ரெண்டு சொல்கிறார் அவர். ஏன்னு கேட்டால், ஒருத்தன் தற்கொலை செய்கிறான்னு வைங்க, அதான் கடைசி செயல். தவுபா செய்யக்கூட வாய்ப்பு இல்லையில, தற்கொலை செஞ்சான்னு சொன்னால் அதான் கடைசி செயல், அது கெட்ட மரணம். ஒரு தீமையான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மூலிகை செத்துட்டான், விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் செத்து போயிட்டான், திருடிக்கிட்டு இருக்கும்போதே செத்து போயிட்டான், அல்ல வேறு ஏதாவது மது தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பணமாகி போயிட்டான். இப்போ கடைசி செயல் வந்து மகா கெட்டதாக இருக்குல்ல, இப்படி தான் ரெண்டும் கெட்டது, இப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு இருக்குதா என்கிற வகையில் கேட்குறாரு. அதாவது இப்போ அடிப்படை விலையும் கொள்ளணும், இதெல்லாம் வந்து மன்னிப்பு கூறிய விஷயங்கள் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி ஒஹோ மூமினும், மூமினாக இருக்கும்போது ஒருத்தன் வந்து விசாரம் செய்கிறோம், விசாரம் செய்ய முடியாது, தண்ணி அடிக்கும்போது மூமினாக இருக்க முடியாது. ஒலா எசருக்கு ஹீன எசருக்கு ஓஹோ மூமினும், திருடுறவன் திருடும்போது மூமினாக இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் வந்து அவனுடைய ஈமான் போயிருங்கிற ஹதீஸ்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த கடைசி செயலாக போச்சுன்னு சொன்னால் இது மகா கெட்டது என்கிற ஒரு கருத்தை இன்னும் சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு அடிப்படை நம்ம வச்சுக்கிறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அபூதர் அவர்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னஹு மம்மாத்தமின் உம்மத்தி, என் உம்மத்தில் லா யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷய்யன், அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் ஒருத்தன் மரணித்து விட்டானே ஆனால் தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் செல்லுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் கெட்ட செயல் செஞ்சு மூத்தா போனா கூட சிர்க் வைக்காமல் இருந்தால் அதுக்கு மன்னிப்பு, அல்லாஹ் மன்னித்தாலும் வச்சுக்கணும், சிர்க் வைக்காமல் இருந்து அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னால் தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். அப்போ அந்த அபூதர் கேட்குறாங்க, ஒய் இன் சனா ஒய் இன் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா என்று அவர் கேட்குறாரு. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒய் இன் சனா ஒய் இன் சரக்க, ஆமாம் விபச்சாரம் செஞ்சாலும் தான் திருடினாலும் தான் அவன் சொர்க்கத்துக்கு போவான், லா இலாஹ இல்லல்லாஹ் மனப்பூர்வமாக சொன்னானே ஆனால் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிடுவான். புகாரில் 1237 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த செயலிருந்து ஒருத்தன் தீய செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மூத்தா போனால் கூட அல்லாஹ் மன்னித்து விட்டால் அவனுக்கு சொர்க்கத்துக்கு எந்த தடையும் கிடையாது. அதே மாதிரி வந்து இது புகாரில் 1237 புகாரியில் 44 ஹதீஸில் இருக்கிறது, யஹுருஜ் மினன்னாரி, நரகத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். இது என்னென்னு கேட்டால், கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வர்றது, அது எடுத்துப்பிலே சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல மன்னிச்சிட்டான்னு சொன்னான். இந்த தப்புகளை செஞ்ச ஒருத்தனை அல்லாஹ் மன்னித்து விட்டான், கருணையை கொண்டு மன்னிக்கலாம், இவன் தௌபா செஞ்சதுனால மன்னிக்கலாம். தௌபா செய்யாட்டாலும் அல்லாஹ் நாடனா மன்னிச்சா கேள்வி கேட்க முடியுமா? அவனோட ரைட்டில் உள்ள ஒரு விஷயம், மன்னிச்சுட்டா நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவான், மன்னிக்கலன்னு வைங்க நரகத்துக்கு போயிடுவான். நரகத்தில் நிரந்தரமாக கிடைப்பானா? கிடக்க மாட்டான். ஏன்னு கேட்டால், யஹுருஜ் மினன்னாரி, நரகத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். மண் கால லா இலாஹ இல்லல்லாஹு, யார் லா இலாஹ இல்லல்லாஹு சொல்லி ஒஃபி கல்பிஹி வசுனு ஷைரத்தின் மின் ஹைரின், கோதுமை எடையளவுக்கு உள்ளத்தில் நன்மை இருக்கும் நிலையில் அவன் மரணித்து விட்டால் அவன் சொர்க்கத்தை நரகத்தை விட்டு வெளியேறி விடுவான், நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் மதியம் வந்துடுவான். ஒய் யஹ்ருஜ் மினன்னாரி மண் கால லாயிலாக இல்லல்லாஹ் ஃபி கல்பிஹி வசுனு புர்ரத்தி மின் ஹைரின், ஷைரத்துனா தோல் கோதுமை, தோல் கோதுமைனா தீட்டப்படாத கோதுமை, நெல் மாதிரி உமியோடு சேர்ந்தது, புர்ரத்துனா அது அரிசி மாதிரி, அது தோல் நீக்கப்பட்ட கோதுமை. முதல்ல தோல் நீக்காத கோதுமை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு ஈமான் இருந்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், நரகத்தை வெளியேறிடுவான். அந்த தீட்டின கோதுமை இருக்க அந்தளவுக்கு இருந்தாலும் போயிடுவான்.
ஒயகுருஜ் மினன்னாரி மண்கால லாயிலாக இல்லல்லா ஒவிய கல்வி வசனு தரத்தி மின் ஹைரின். ஒரு கடுகளவுக்கு ஒருத்தனுடைய உள்ளத்தில் அந்த ஹயிறு இருந்தாலும் அவனும் வெளியேறி விடுவான் இருக்குது. ஹயிறுங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ ஹயிர்னா நன்மைன்னு எடுத்தால் ஈமான்கிற வார்த்தை இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்குது. அப்போ கடுகளவு ஈமான் இருந்தாலும் கோதுமை அளவு ஈமான் இருந்தாலும் தீட்டப்படாத கோதுமை அளவுக்கு இருந்தாலும் அவங்களாம் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டாங்க, வெளியேறிடுவோம். யாராக இருந்தாலும் வெளியேறிடுவாங்க. அந்த லாயிலா இல்லா சொல்லி அந்த தௌஹீதில் உறுதியாக இருந்தார்களே. இது 44 ஹதீஸில் வருகிறது. அதுபோக அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, இணை கற்பிக்கப்படுவதை ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஓ யக்ஃபிரு மாதுன தாலிக்க, அதுக்கு கீழே உள்ள விஷயங்களை மன்னித்து விடுவான். லிமன் யஷாவு, நாடியவர்களுக்கு எல்லாம் மன்னிச்சிடுவான். ஷிர்க்கை தவிர கீழே உள்ள காரியத்தை செஞ்சால் மன்னித்து விடுவான் என்று 4:48, 4:116 இருக்கிறது. இப்போ தற்கொலை செய்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு இருக்கே தவிர, அவன் வந்து அந்த கடைசி செயலாக இருக்கனால அவன் நரகத்துக்கு போவானாண்டா போவான். ஆனால் அல்லாஹ் நாடினால் அதை மன்னிப்பான். ஏன்னு கேட்டால் ஷிர்க்கு கீழே உள்ளதானே, ஷிர்க்கு கீழே உள்ள எதையும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். நாடுவானா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஒயகவீர் மாதோனது அழிக்கலை மேயசா, நாடியவர்களுக்கு சிர்க்கை விட மற்ற எல்லாம் சிர்க்கு கீழே தானே, எந்த பாவம் செஞ்சாலும் சிர்க்கு கீழே தான். அப்போ சிர்க்குக்கு கீழ்பட்ட நிலையில் உள்ள பாவமாக இருந்தால் அல்லாஹ் வந்து நாடியவருக்கு மன்னிப்பான்னு ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்கிறது. அதனால் இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு கூட நாம துவா செய்வதற்கு தடை இருக்குது, நாம் ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு தடை இருக்கே தவிர, அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிக்க தாராளம் மன்னிப்பான். ஏன், அவன் அவனுடைய நாட்டத்தை பொறுத்து. அல்லாஹ் நாடினால் அவன் வந்து செருக்கு கீழே உள்ள பாவம் தான் இது போடான்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறலாம். அது நம்ம கேட்க முடியாது. அதனால் திட்ட மரணம்னா கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். அவன் அருளை கொண்டு கந்திருந்து பார்த்தான் என்று சொன்னால் அதுகளும் கூட மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திருவாரூரில் இருந்து ரிஷான்னு ஒருத்தர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, தொழுது கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் குறுக்கே சென்றால், நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், பொம்பளை குறுக்க போச்சு, குறுக்கே சென்றால் தொழுகை முறிந்து விடும் என்று ஹதீஸ் படித்தேன். எந்த நிலையில் தொழுகை முறியும், அப்பெண்ணை நாம் பார்த்து விட்டாளா, அல்லது சுத்ராவிற்கு வெளியே பெண் குறுக்கே சென்றாலுமா, பெண் குழந்தைகள் சென்றாலுமான்னு கேட்குற. பெண்கள் குறுக்க போனால் தொழுகை முறிஞ்சிடும் ஹதீஸ் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறாருன்னா, நம்ம அந்த பெண்ணை பார்த்தா முறியுமா, நம்ம அவட்டு குனிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அது நடந்து போய் நமக்கு தெரியாது, அப்பவும் முறிஞ்சு போயிடுமா, அல்லது சின்ன குழந்தை தானே பொம்பளை பிள்ளை குறுக்க போச்சு அப்போ முடியுமா, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறபடி ஹதீஸ் இருக்குது, அதுக்கு மாத்தமாகவும் இருக்குது. அவர் சொன்ன ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, யக்துவு ஸலாத்த, தொழுகையை முறித்து விடுவார்கள், அல் மர்அத்து பெண்ணும், உல் ஹிமாரு நாயும், உல் கல்பு உல் ஹிமாரு கழுதையும், உல் கல்பு நாயும் தொழுகையை முறித்து விடுவார்கள். நம்ம தொழுதுகிட்ருக்குறோம், குறுக்க முன்னாடி ஒரு பெண்ணு போகுது, போனால் தொழுகை முடிஞ்சிடும். தொழுதுகிட்ருக்குறோம், முன்னாடி ஒரு கழுதை போயிடுச்சு, அப்போ தொழுகை முடிஞ்சிடும். ஒரு தொழுதுகிட்ருக்குறோம், ஒரு நாய் போயிடுச்சு, இந்த அதுக்கு அர்த்தம் தொழுகை முடிஞ்சு விடும். ஆனால் ஒரு சுத்ரா மாதிரி ஒரு ஒரு குச்சியை நட்டி வச்சுட்டான்னு செய்யுங்க, அதை நட்டி வைத்து கொண்டு அதுக்கு பின்னாடி போனார்களே ஆனால் அதிலிருந்து அவனை காப்பாற்றிடும். திறந்த வழியில் ஓப்பனாக இருக்கும் பொழுது தொழுதா தான் அது போயிடும். அதில் நீங்கள் ஒரு தடுப்பு வைத்த பிறகு, தடுப்புக்கு அந்த பக்கம் போனாங்கன்னு வைங்க, தடுப்புன்னா இப்படி ஒரு குச்சி வச்சுட்டோம், இதுக்கு அந்த போனாங்கன்னா முடியாது. இவ்வளோ சேர்த்தே அந்த முஸ்லீமில் உள்ள ஹதீஸில் வருகிறது. அப்போ அதுக்கு குறுக்க நுழைஞ்சா தான் போயிடும், வச்சுட்டோம் இப்படி வச்சுட்டோம், இதுக்கு நுழையில் நுழைஞ்சு போனாங்கன்னு வைங்க, நாயோ கழுதோ பெண்ணோ, அப்போ என்ன செஞ்சிடும், தொழுகை முறிஞ்சிடும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இப்படி சொன்னாலும் இந்த இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், விளக்கமாக வரும் பொழுது, எக்கத்தவு சலாத்து அல் மராத்துல் ஹாயிலும், பெண்ணுண்டா எல்லா பெண்ணும் அல்ல, மாதவிளக்கோடு உள்ள ஒரு பெண் போனால்தான் முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்ன செய்கிறது, அபுதாவில் ஹதீஸ் வருகிறது. அப்போ இதெல்லாம் ஒரு பெண் போனோன்னு சொல்ல முடிச்சு கேட்கணும், உங்களுக்கு மாதவிளாய் வந்திருக்கா, சும்மா தான் போனீங்களான்னு கேட்கணுமா, அப்படி வந்து அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது. இப்போ இந்த விஷயத்தில் வந்து இதை மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ குறுக்க வந்தால் தொழுக முடியுதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பல விஷயங்களில் இதுக்கு மாற்றமான ஹதீஸுகள் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், புகாரில் 511 ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆயிஷா நாயிட்ட வந்து இன்னென்ன காரியம் தொழுகையை முறிக்கும்னு பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, காலு எக்கத்தவுகள் கல்பு உள் ஹிமாறு உள் மரகத்து, தொழுகையை
வந்து நாய் கழுதை பெண்கள் போனால் அது முறித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, லக்க ஜால்த்து மூணா கிலாபன், எங்களை நாயோடு சேர்த்துட்டிங்களா, நாய் குறுக்க போனால் தொழுக முறிஞ்சிரும்னு சொல்கிறதோட பெண் போனாலும் முறையிறோங்கிறீங்களா, லக்க ஜால்த்து மூணா கிலாபன், எங்களை நாயோடு சாக்கி விட்டீர்களா என்று சொல்லிவிட்டு, லக்கத் ராயத்து நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன், ஓ இன்னில பைனஹு பைனல் கிபிலா, நான் வந்து ரசூல்லாவுக்கும் கிபிலாவுக்கும் நடுவில் கிடப்பேன், படுத்து கிடப்பேன், ஓ ஆனால் முல்தையத்து நல்ல சரீர், நான் கட்டிலில் படுத்து கிடப்பேன், ரசூல்லா நின்றுட்டு இருப்பாங்க, குறுக்க ஒரு கட்டில் இருக்கும், அதில் நான் படுத்து கிடப்பேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்னை நோக்கி ரசூல்லா தொழுவாங்க, குறுக்க போனால் முறியிருவீங்க, குறுக்க படுத்த கிடந்திருக்கேனே, ஒரு பெண்ணு குறுக்க போனால் தொழுக முறையிறவங்க, ரசூல்லாவை தொழுதுட்டு இருக்கும்போது நான் குறுக்க படுத்து கிடந்திருக்கிறேனே, சமயத்தில் ஒரு தேவை இருந்துச்சுன்னா அப்போ இறங்கி நடந்து போயிடுவேன், கடந்து போவேனே அப்படிங்கிறது 511 ஹதீஸில் ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. அப்போ இதில் பார்க்கும் பொழுது பெண்கள் குறுக்கே போனால் முறியும் என்று இருக்குமையானால், அப்போ ஆயிஷா நாயி ஏன் குறுக்கப்படுத்திருக்கிற, கடந்து போனாலே முறியும்னா படுத்த கிடந்தா, அது ஒன்று, படுத்து கிடக்கிறவங்க நான் எந்திரிச்சு போக வேண்டும் வர சொல்கிறாங்க, அதனால் அந்த அவங்க படுத்திருக்கிற இடத்த விட்டுட்டு வேற எங்கேயா போய் தொழுதுருக்கலாம், அல்லது அவங்கள எந்திரிச்சு உட்காந்துங்க தொழுது வரைக்கும் அந்த ஓரமாக உட்காரு எனக்கு குறுக்க நிற்காத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ பெண்கள் போனால் குறுக்க போனால் முறியும் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் உடைக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் அந்த மூணு சேர்த்தான் சொல்லப்படுது. அதில் பெண்கள் விஷயத்தில் தவறு என்பது இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 1857 ஹதீஸில் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், நான் வந்து எனக்கு பருவ வயசுக்கு நெருங்கின நேரத்தில், இப்னு அப்பா சொல்கிறாங்க பருவம் அடைகிறதுக்கு ரொம்ப நெருக்கமான காலம், 14 வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், ஒரு பெண் பெட்டை கழுதையின் மீது ஏறிக்கொண்டு நான் என்ன செஞ்சேன் போனேன், ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயுன்னு சொல்லி மினன், மினாவில் ரசூல்லா தொழுது கொண்டிருக்கிறார்கள், மினாவில் ரசூல்லா வந்து என்ன செய்கிறாங்க, தொழுதுட்டுருக்கிறாங்க. ஹத்தா சிறுத்து பைனயதை பாலி சஃபில் அவ்வளி, முதல் சஃபுர்களை அதுக்கு நடுவில் நான் என்ன செஞ்சேன், அதில் போனேன், சும்மா நசல் எது கதை ஒட்ட இது கழுதையில் ஏறி போகிறார் ரசூல்லா தொழுதுட்டுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு முத சப்பு இருக்கும், அந்த முத சப்புக்கு ரசூல்லாவுக்கு நடுவில் ஒரு பூந்து போகிறார், இவர் மட்டும் போகலை கழுதையில் ஏறிட்டு போகிறார், கழுதை வந்தால் முறியும்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த இதுவும் உடையுது இதில். அப்போ இவர் குறுக்க போகிறாரு, கழுதையில் ஏறிக்கிட்டு போகிறார், அப்போ இறங்கி அந்த கழுதையை மேய விட்டுட்டு நானும் வரிசையில் போய் நின்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது ஹஜ்ஜத்தில் விதாவில் கடைசி ஹஜ்ஜின் போது தாளிக்க ஃபி ஹஜ்ஜத்தில் விதா, இது கடைசி ஹஜ்ஜு, இதை ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. அப்போ ரசூல்லாவுடைய ஹஜ்ஜு நேரத்தில் வந்து மினாவில் தொழுகிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி மக்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க, இவர் முத சவுக்கு நடுவில் என்ன செய்கிறாரு, கழுதிலே போய் இப்படி கடந்து அங்கிட்டு போகிறார், போய் அங்கே உடனே கழுதை நிப்பாட்டி விட்டு இவர் வந்து சஃபில் சேர்ந்துக்கிட்டார். இப்போ நம்ம இது இல்லாத ரசூல்லா கண்டிச்சிருப்பாங்க, அத்தனை ஒரு தொழுவையும் பார்த்துலாம் போயிருக்குமே, குறுக்க போனால் அப்போ ஒரு பெரிய ஜமாத்தில் நினச்சின்னு வைங்க, இமாமும் தொழுக பாத்திலாக போனால் அம்பிட்டு பேருக்கும் பாத்திலாக போயிருமே, முடிஞ்சு போயிருமே, எல்லோரும் திருப்பியில் தொழுவணும். அப்போ வந்து இது கடைசியில் வேறு நடந்திருக்குது, இது கடைசி ஹஜ்ஜத்தில் விதானா கடைசி சம்பவம், கடைசியாக வேறு நடந்திருக்கு, அதனால் கழுத போனாலும் முடியாது, பொம்பளை போனாலும் முடியாது. அப்போ ஏதோ ஒருத்தர் அந்த அறிவிப்பில் மிஸ்டேக் இருக்குது, முஸ்லீமில் வந்தாலும் சரி ஏதோ ஒரு அதில் ஒரு கோளாறு இருக்கிறது அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பாஸ்ட்டாக கேட்குறாங்க, அது சாபியுடைய விளக்கம் தான், இருந்தாலும் ஒரு ஆதாரத்துக்கு குர்ஆனையத்தை சொல்கிறார், அதனால தான் இப்போ நான் பார்த்து கேட்குறாங்க, கழுதையும் பெண்களும் நாயும் குறுக்க போனால் தொழுக முடியுமான்னு கேட்குறாங்க, முடியத்தானே செய்யும்ண்டு. அப்போ இப்போ நம்ம சொல்கிறாங்க, இலைஹி யஸாதுல் கலிமு தொய்யிபு உள்ள அமலு சாலி எர்ஃபோஹு, நல்ல வார்த்தைகளும் நல்ல அமல்களும் அல்லாவை நோக்கி மேலேறி செல்கின்றன. அதை போய் இப்படி போகிறது குறுக்க போய் இப்படி தடுப்பீங்க, அண்ணேங்கிறாரே நல்ல காரியங்கள் அல்லாவை நோக்கி மேல் நோக்கி போகிறது, ஏறுகிறது, ஏறி செல்கிறது, நல்ல அமல்களை அல்லா உயர்த்துகிறான், மேலே உயர்த்துக்கு இப்படி குறுக்க போகிறதா, இப்போ தடுக்க எப்படி தடுக்கும், அந்த அமல் இப்படி போணுச்சுன்னு சொன்னால் குறுக்க வந்து கட் பண்ணு, அவர் லாஜிக்காக பேசுகிறாரு. அது அமல் நம்ம தொழுகிற தொழுகை வந்து இப்படியா போகுது, இப்படி தானே போகுது, இப்படி போ மேல் நோக்கி போகும் பொழுது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது குறுக்க போனால் என்ன, அது சரியில்லைன்னு அவர் ஒரு இந்த ஆயத்தை விளங்கி ஒன்று சித்த சொல்கிறார். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், உலா தக்ஸிபு குல்லு நப்சின் இல்லா அலைஹா உலா தசுரு வாஜிரத்தும் விசிறவுகுறா, ஒருவருடைய அதாவது ஒரு எந்த ஒரு அமலுமேங்க தொழுதுட்டு இருக்கிறார், அவர் செய்கிற ஏதாவது ஒரு காரியத்தினால் அது முறிஞ்சிட்டுன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது, தொழுதுட்டு நான் இருக்கிறேன், இருக்கும்போது நான் பேசிட்டேன், ஏன் செய்யல முறிக்கின்னு சொல்லலாம், இருக்கும்போது வாயில் விட்டு எடுத்து போய் சாப்பிட்டுக்கிட்டேன், என்னுடைய செயல் தொழுகையை முறிக்கின்னு சொல்லலாம்,
சொல்லுங்க, நான் இருக்கும்போதே நான் வந்து காற்று பிரிஞ்சிருச்சு, ஏன் செய்யல் முறியதுன்னு சொல்லலாம். இன்னொருத்தன் செய்கிற ஏன் இது எப்படி முறிக்கும்? இவன் இந்த சொலுகையை முறிக்கிறதுக்கு நம்ம ஒழுங்காக தொழுதுட்ருக்குறோம். யாரோ ஒருத்தர் கொடுக்க போயிட்டார், ஒரு நாய்க்கு என்ன வாயில்லா ஜீவன், இப்போ கழுத வந்து வாயில்லா ஒரு ஜீவன், அது கொடுக்க போனால் அதனால ஏன் தொழுகையை முறியுது? சம்மந்தம் இருக்கா? அந்த குரானுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா? லா தசுரு வாசிரத்தும் மிசுர உஹ்ரா, ஒருவர் சுமை ஒருவர் சுமக்க மாட்டார். 664 இருக்கிறது. 17-15 இதே வார்த்தை இருக்குது. எப்படி இருக்குது? உமன் நல்ல யார் உமன் நிகழ்த்ததா, இப்போ இன்னமாக எழுத்தது இல்லை நப்சி, ஒருத்தர் நேர்வழி பெற்றால் தனக்காகத்தான் நேர்வழி பெறுகிறான். உமன் நல்ல இப்போ இன்னமா எதில் அழைகா, ஒருத்தன் வழிகட்டான் என்று சொன்னால் தனக்கு எதிராகத்தான் வழிகெடுகிறான். ஒலா தசுர் வாசிரத்தின் விசுர உகுரா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். 17-15 இருக்கிறது. அது 35-18 இதே மாதிரி இருக்குது. எப்படி ஒலா தசுர் வாசிரத்தும் விசுர உகுரா இருக்குது? அது 39:7 வசனத்திலையும் இது இருக்குது. அதனால் அதிகமான அறிஞர்கள் வந்து அந்த அரிசியை ஏற்றுக்கிறல. நம்ம தான் மருத்துவம் சொல்ல போகிறாங்க. ஜஹப ஜும்ஹூர் அகலி லில்மி இல்லை அன்ன சலாத்தலா எக்தவா செய்வோன். அதிகம் அதிகமான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், தொழுகையை எந்த செயலும் முறிக்காது. வேற ஒருத்தருடைய செயல், எந்த ஒன்று செயலும் தொழுகை என்ன செய்ய, அவன் ஒழுப்பு ஒழு நீங்கி விடுவது, பேசுவது, சாப்பிடுவது, கிபிலா விட்டு திரும்புறதுன்னு இப்படி காரியத்தினால முறையுமே தவிர ஒன்னொருத்தருடைய செயல்னால எந்த செயல்னாலையும் தொழுகை முடியாது என்று சொல்லி அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அலி அவர்கள், ஹுதைஃபா, இப்னு உமர், தாபியன்களை ஷோபி, உருவா, மாலிக் இமாம், சௌரி, அபு ஹனிஃபா, ஷாஃபி, அபு சௌர் மற்றும் பலர் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை ஏற்றுக்கிறல. இதை ஏற்றுக்கிறல, அந்த மூன்று விஷயங்கள் நாள் தொழுக முடியுங்கிறாங்கல்ல, ஏற்றுக்கிறல. இப்போ ஷாஃபியும் ஏற்றுக்கிறலங்கிற சொல்லும்போது கூட இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இப்படி லா தசுர் வாஜிரத்தன் விசுர உகுறா, ஒருத்தன் சுமக்க முடியாது. அவன் கொடுக்க போனால் ஏன் தொழுகை ஏன் முடியுது? ஒரு பொம்பளை கொடுக்க போனால் ஏன் தொழுகை இதுக்கு முடியணும்? ஒரு நாய் கொடுக்க போனால் ஏன் தொழுகை ஏன் முடியணும்? ஒரு கழுதை கொடுக்க போனால் நான் ஏன் தொழுகை ஏன் முடியணும் அப்படின்னு சொல்லி தொழுகிறவனுடைய செயலை வச்சு சொல்லுங்கள். அப்படி இருந்தால் அதுக்கு வியாக்கியானமோ ஹதீஸ்லன்னா அப்படி ஏற்றுக்கிறது தான் வேணும். தொழுகையில் உள்ளவன் இருந்த காரியத்தை செஞ்சால் தொழுகை முடியும்னு சொன்னால் அவனுடைய காரியம் அது. இதில் இப்படி எந்த ஒரு லாஜிக்குமே இல்லையே. இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அதெல்லாம் அடங்கியிருக்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படை என்னது? இப்போ வந்து அம்மா கிறிஸ்தவ சமுதாயத்தில் அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சார், அந்த பாவத்தை இயேசு சுமந்து கொண்டாருமாங்க. அது எப்படி அவர் அந்த பாவத்தினால எல்லோரும் பாவியாக பிறக்கிறாங்கம்பாங்க. அவர் பாவம் செஞ்சால் நம்ம பாவியை பிறக்குவோமா? நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு சிலுவையில் அரைஞ்சாருங்கிறாங்க. ஏன் பாவத்தை எப்போ அவர் சுமப்பார்னு நம்ம கேட்குறோம்ல? அதுக்கெல்லாம் இந்த ஆயத்தான் அடிப்படை. இந்த ஆயத்தை அடிப்படை உலா தசுர் வாசிரத்துன்னு விசுர உகுறா, ஒருத்தர் சுமை ஒருத்தர் சுமக்க முடியாது. நான் செஞ்ச செயலுக்கு நான் பொறுப்பாளி, அவர் செஞ்ச செயலுக்கு அவர் பொறுப்பாளி, அதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்போ இதில் தொழுதுகிட்டு இருக்கும்போது குறுக்க ஒருத்தர் போனாருங்கிற எனக்கு என்ன அதில் ரோல் இருக்குது? நான் ஏன் தொழுகை நான் கரெக்டாக செய்கிறேன், முறப்படியே உழுவு செஞ்சுருக்கிறேன், முறப்படியே அந்த தொழுகை நிலையை நாட்டிக்கிட்டு இருக்கிறேன், தொழுகையை முறிக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் இந்த இடத்துல நிகழவில்லை, கிபிலா கரெக்டாக நோக்கி கொண்டிருக்கிறேன், அப்போ ஏன் எவனோ செஞ்சதுக்கு ஏன் தொழுகை ஏன் முடியுது என்று அதை மறுத்துட்டாங்க. அதனால் பெண்கள் கொடுக்க போனாலும் சரி, நாய் கொடுக்க போனாலும் சரி, கழுதை கொடுக்க போனாலும் சரி, எது பன்றியே கொடுக்க போனாலும் சரி, என்ன செய்யாது? தொழுகையும் வந்து முடியாது, நம்ம தொழுகை முடியாது. இதுதான் சரியான கருத்து. அதுக்கடுத்தது நூர் முகம்மது கோயித்லேருந்து கேட்குறார், தொழுகையுடைய முன் சுன்னத்தை பாங்கு சொன்ன பிறகுதான் தொழ வேண்டுமா அல்லது பாங்குக்கு முன்னதாகவே தொழுது கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. அதாவது இது கேட்க வேண்டிய தேவையே இல்லையான்னு கேளுங்களேன். ஒரு தொழுகையின் முன் சுன்னத்துங்கிறீங்க, அப்போ அது தனி தொழுகை இல்லை. முன் சுன்னத்து என்பது என்ன இல்லை, தனி தொழுகை இல்லை. லுஹருடைய முன் சுன்னத்து என்றால் லுஹருக்காக அதுக்கு முந்தி தொழுகிற தொழுகை. அசருடைய முன் சுன்னத்து என்றால் ஃபஜருடைய முன் சுன்னத்து என்றால் அந்த ஃபஜருக்காக வேண்டி தொழுகையுடைய தொழுகைன்னு வரும்பொழுது அந்த முன் சுனத்துங்கிறத எதை காட்டுதுன்னு கேட்டால் இது தனி தொழுகை கிடையாது, அந்த தொழுகைக்கு தொடர்புடையது அப்படின்னு வரும்பொழுது. அப்போ லுஹருடைய வக்து வராமல் லுஹருடைய முன் சுனத்தை எப்படி தொழுவீங்க? லுஹரே வரல, வந்தால் தான் லுஹருடைய நேரத்தை வந்தால் தான் லுஹர் தொழுவ முடியும். அப்போ அதனுடைய முன் சுன்னத்தை வந்து வக்து வர முந்தி நம்ம தொழ முடியுமான்னா தொழ முடியாது. அப்போ பாங்கு சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா பாங்கு சொல்கிறத தாமதப்படுத்துவாங்க. எப்படி உதாரணமாக ஒரு 12 லொஹர் வருதுன்னு வைங்க, சில ஊர்களில் என்ன செய்வாங்கன்னா 12:45 பாங்கு சொல்லுவாங்க, 1 கூட பாங்கு சொல்லி தொழுவாங்க. ஆனால் வக்து வந்துடுச்சு, லொஹருடைய நேரம் 12 காலத்துல மாற, உதாரணத்துக்கு தான், உதாரணத்துக்காக ஒரு ஊரில் 12 லொஹர் வருகிறது. அந்த வந்த உடனே லொஹருடைய நேரம் வந்துருச்சு, இவர் விரும்பினார்னு சொன்னால்
ஊரில் பாங்கு சொல்லாமல் இருந்தாங்கன்னா நம்மளே பாங்கு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஒரு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு, 12:30 பஸ்ஸு, ஜமாத்தில் கலந்துட்டு போனோம்னா நமக்கு வந்து தொழுகி போக முடியாது, லோகருக்கு ஒன்று பாங்கு சொல்லாமல் இருக்கிறாங்க, தொழுகைக்கு பாங்கு அவசியம். இப்போ என்ன செய்யணும், அவரே பாங்கு சொல்லிவிட்டு லோகரை தொழணும், லோகருக்கு முந்தின சொன்னத்தையும் சேர்த்து தொழுதுட்டு போய்கிட்டு இருக்கலாம். பாங்குங்கிறது வந்து தொழுகையுடைய அவ்வளவு நேரத்தெல்லாம் சொல்லணும். வழக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தொழுகையுடைய நேரம் வேறு, பாங்கு நேரம் வேறையாக இருக்குது. தொழுகை மகரிப்புக்கு மட்டும்தான் பக்து வந்தவொடனே பாங்கு சொல்கிறாங்க, மீதி தொழுகைகளுக்கெல்லாம் ரமலான் மாதத்தில் ஃபஜருக்கு அது மாதிரி சொல்லுவாங்க. மீதி தொழுகையெல்லாம் பக்து வந்து லேட்டாக கூட தொழுகிறாங்க. நம்ம எதை பார்க்கணும், இப்போ நவீன காலத்தில் ஒவ்வொரு தொழுகையுடைய பக்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பக்தருடைய தொழுகையை நீங்கள் பார்த்து சூரியன் எத்தனைக்கு மறையுது, லோகர் எத்தனைக்குன்னு நிறைய ப்ரேயர் டைம்ஸ்னு போட்டு நிறைய அப்ளிகேஷன்கள் வந்திருக்கிறது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் லோகரையும் தொழுகலாம், அதனுடைய சொன்னத்தையும் தொழுகலாம். நேரம் தான் முக்கியம். பாங்கு சொல்லுதல் என்பது உரிய நேரத்தில் அவங்க பாங்கு சொல்லிட்டார்கள்னு சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அது பாங்கு சொன்ன பிறகு நீங்கள் சொன்னது தொழுது விட்டால் லோகரையும் தொழுதுக்கிடலாம். பாங்கு சொல்லுவது லேட் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே பாங்க சொல்லிட்டு தொழுதுக்கலாம். அப்படிங்கிறது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் 183 ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் இரவில் தொழுவாங்களா, ரெண்டு கா தொழுவாங்க, தொழுதுட்டு வித்துட்டு தொழுவாங்க, சும்மல் தஜா, பிறகு ஒரு கழித்து படுத்து கொள்வார்கள், ஹத்தா அத்தாகுல் முஅதின், முஅதின் வந்து வருவார், பாங்கு சொல்லியாச்சுன்னு சொல்லுவ வருவார். வந்தவொடனே ரசூலுல்லாஹ் எழுந்து போ சல்லா ரக்கத்தைனி ஹபீஃபத்தைனி, ரெண்டு லேசான சுன்னத்தை தான் சொல்கிறாங்க, இரண்டு சின்ன ரக்காத்தை தொழுது விட்டு பிறகு சுபுக்கு போவார்கள். அப்போ அவர் பாங்கு சொல்லிட்டு வந்து ரசூலுல்லாஹ் எழுப்புறாரு, அப்போ தான் என்ன செய்கிறாங்க, ராத்திரி பூரா நின்று தொழுகிறாங்கல்ல, தொழுதுட்டு வித்தனையும் தொழுதுட்டு இப்படி சாஞ்சிருவாங்க, சாஞ்சிருவாங்கன்னா சில தூங்கிடவும் செய்வாங்க. அப்போ பிலால் பாங்கு சொல்லிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு தான் அந்த ரெண்டரைக்காக தொழுவாங்க, சேர்த்த தொழுது படுத்துருக்கலாம்ல, அப்போ சுபுடைய முன் சுன்னத்தை அப்போ தான் தொழுதுருக்குறாங்க என்பதை இந்த ஹதீஸ்லையும் பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து புகாரில் 618 வந்து எதாக்கப்பட்ட மதினும் லிசுபுகை சுபுகுக்காக வேண்டி மதின் வந்து பாங்கு சொல்லும் பொழுது பத சுபுகு சுபுகு நேரம் வெளிச்ச வந்த பிறகு சல்லா ரக்கத்தைனி ஹஃபீஃபத்தைனி சிறியதாக ரெண்டரைக்காக தொழுவார்கள். கபலான் துக்காம சலா இக்காமத்து சொல்கிறதுக்கு முன்னாடி, அப்போ பாங்குக்கு பின்னாடி இக்காமத்துக்கு முன்னாடி, அதனால் பாங்கு சொன்ன பிறகு தான் அந்த கடமையான தொழுகையை நீங்கள் தொழ முடியும். ஆனால் பாங்கு வந்து லேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பக்து வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் பாங்கும் சொல்லிவிட்டு என்ன செய்யலாம், அதை தொழுகிறலாம். அதே மாதிரி திப்பு சுல்தான் நந்தனம் அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, அண்ணன் தங்க ரெண்டு பேர், ஒரு அண்ணன் ஒரு தங்கை இருக்கிறாங்க, அண்ணனுக்கு முதல்ல திருமணம், 3 கழித்து தங்கைக்கு திருமணம், மறு வருடம் அண்ணனுக்கு பெண் பிள்ளை பிறந்துருச்சு, 1 கழித்து தங்கைக்கு ஆண் பிள்ளை பிறக்குது, அதுங்கதா. இப்போ பிறந்து 3 அண்ணனின் மனைவி பால் குடிக்காததால் அன்னிக்கு பால் கட்டி கொண்டு கடும் வேதனை ஆனதால் தன் மகனை அன்னியிடம் பால் அருந்த செய்தனர். இதனால் வருங்காலத்தில் இக்குழந்தைகளின் திருமண உறவை பாதிக்குமா, பால் கொடுத்தது 1 சில நிமிடங்களில் மட்டும் அப்படின்னு கேட்குறார். அதை ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி பிள்ளை பிறந்துருச்சு, இந்த இவங்களுடைய பிள்ளை வந்து அவங்கள்ட்ட பால் குடிக்க வச்சுருக்கிறாங்க, இதான் சுருக்கம் வணங்குதா. அப்படி கொடுக்கும்போது என்ன, சில நிமிடங்கள் தான் பண்ணியிருக்காங்க, 1 செஞ்சுருக்கிறாங்க, அது ஒரு ரீசன் வேறு இருந்திருக்கு, பால் கட்டிக்கிட்டதுனால ரீசன் வேறு இருந்திருக்கு, இது சரியான்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி. அதே மாதிரி வந்து உக்ரைன்லேருந்து, உக்ரைனில் 2019 இப்போ எங்கே உக்ரைனு, 2019 உள்ள கேள்வி இது. உக்ரைனில் இருந்து யூசுஃபுங்கிறவர் கேட்குறாரு, இப்போ உக்ரைனில் இருக்காரா வந்துட்டாரான்னு தெரியலை. தற்போது எனது கேள்வி, எனது சகோதரி ஆண் குழந்தை இல்லாததால் ஒரு குழந்தையை தத்து கிடையாது எடுத்து வளர்க்குறாரு, பால் கொடுப்பதன் மூலம் பால் குடி தாயாகலாம் என்ற மார்க்க வரையறைப்படி அவருக்கு பால் சுரக்காததால் எனது இன்னொரு சகோதரி தான் பால் ஊட்டுகிறார். அதாவது என்ன செய்கிறாருன்னா, குழந்தை இல்லாதனால ஒரு குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க, வளர்த்தா அவங்களுக்குள்ளே புள்ளை தாய்ங்கிற உறவு வராது தானே, அதை தெரிஞ்சு வச்சுக்கிறார். வேறு ஒரு பிள்ளை நீங்கள் எடுத்து வளர்த்தீங்கன்னு சொன்னால் வளர்க்குறதுனால இவங்க தாயாக மாட்டாங்க, அவங்க பிள்ளையாக மாட்டாங்க, பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த பெரியாள்களுக்குரிய சட்டங்கள் மகரமுடைய சட்டங்கள்லாம் வந்துடும் அப்படிங்கிற கேட்குறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னொரு சகோதரி அவருக்கு பால் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பால் சுரக்குது, பால் கொடுத்துட்டா அவங்களுக்கு பிள்ளையாயிருவாங்க, அவங்களுக்கு பிள்ளையாயிட்டாங்கன்னு சொன்னால் இவர் பெரியம்மா சின்னம்மா ஆயிடுவாங்கல்ல, எடுத்து வளர்க்குறவங்க, எடுத்து வளர்க்குறவங்களுக்கு பால் குழந்தை இல்லை, பால் கொடுக்க முடியாது,
அவங்க சகோதரிக்கு குழந்தைக்கு பால் கொடுக்குற நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த எடுத்து வளர்த்த இந்த பிள்ளைய அந்த சகோதரிகிட்ட பால் குடிக்க வைக்கிறாங்க. பால் குடிக்க வச்சாங்கன்னு சொன்னால் அவங்க தாயாகிடுறாங்க இந்த குழந்தைக்கு. அவங்க தாயாகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அக்காவை தங்கச்சி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சின்னம்மா பெரியம்மாவும் ஆயிடுவாங்க. அப்படி இதுக்கு சொல்லிட்டு கேட்குறாரு. இதில் நேரடியாக அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கேட்குறாரு. நேரடியாக வாய் வைத்தால் உறிஞ்சி குடிக்காத காரணத்தினால் பாலை கறந்து தான் குடிக்கிறோம். இதனால் அந்த பால் குடித்த உறவு ஏற்படுமா? அந்த சகோதரி கொடுக்குற பால் கூட அது வந்து நேரடியாக அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குதான், பாலை வந்து கறந்து என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க சகோதரியுடைய பாலை. அதனால் ஏற்படுமா? அது மாதிரி நேரடியாக கொடுத்தால் எத்தனை முறை கொடுக்க வேண்டும், எவ்வளோ நாட்கள் கொடுக்க வேண்டும் கணக்கு உள்ளதா? இந்த பால் மூலம் எனது இரண்டாம் சகோதரிக்கான குழந்தை நேரடி பிள்ளையாகும். ஆனால் குழந்தை தேவை இருப்பது மூத்த சகோதரிக்கு தான். இதற்கு என்ன செய்வது? ஆண் குழந்தை அல்லாத மூத்த சகோதரிக்கு பெண் குழந்தை உள்ளது. இக்குழந்தை வளர்ந்து விட்டால் இவர்களுக்கு இடையில் மகரமான உறவு இருக்குமா, ஹிஜாப் பேண வேண்டுமா அப்படின்ற இந்த மாதிரி விஷயமா என்ன செய்கிறாரு? பால் குடி உறவான குழந்தைக்கு சொத்துரிமை உண்டா? பால் குடியினால் தாய் பிள்ளைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் சொத்துரிமை உண்டா அப்படின்னு இருக்குது. அவங்க பால் தடைப்படும் நிலையில் இருக்கிறனால சீக்கிரமே பதிலளிக்கணுங்கிறார். 2019 நம்ம இப்போ தான் கவனத்துக்கு வருது. சரி, இந்த பால் குடி சம்பந்தமாக பொதுவான சில சட்டங்களை விளங்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே விளங்கிடும். ஒரு விஷயம், இந்த பால் குடியின் சகோதர சகோதரி உறவு ஏற்பட்டால் அவங்களுக்கு வாரிசுக்கு சம்மந்தம் கிடையாது. பால் குடி தாய் என்பது தாய்ங்கிற முறையில் உள்ள வாரிசாக வரமாட்டார்கள். பால் குடித்ததுனால் ஒருத்தன் வந்து பிள்ளையாயிட்டதுனால இந்த தாயுடைய சொத்தில் பிள்ளைக்கு பங்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. அதாவது பெத்த அடிப்படையில் பிறப்பு அடிப்படையில் வர்ற உறவுக்கு மட்டும்தான் வாரிசு உரிமை, ப்ளஸ்ஸு கணவன் மனைவி. கணவன் மனைவி நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு அக்ரிமெண்ட் வகையில் சொத்துரிமை வரும். இது இல்லாமல் வர்றதாக இருந்தால் அவங்க நசபில் நசபுன்னா நான் பிறந்திருத்தாயி பிள்ளைன்னு அது மாதிரி இருக்குல்ல, அந்த நேரடி உறவு, நேரடி இரத்த சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் வாரிசாவாங்க. பால் குடி சகோதர சகோதரிகளுக்கோ பால் குடி தாய்க்கோ பால் குடியினால் ஏற்பட்ட பிள்ளைகளுக்கோ வாரிசு உரிமை வராது. கல்யாணம் காட்சி அந்த சட்டம் தான் வரும். ஹிஜாபு திருமணம் செஞ்சு கொடுக்குற விஷயங்கள் அதுக்கு இது பொருந்துமே தவிர சொத்து விஷயத்துக்கு வராது என்பது முதன் செய்யணும் விளைக்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அடுத்ததாக வந்து இந்த பால் குடித்தல் என்பது வந்து எப்போ உறவு வரும்னு கேட்டால், அவங்க வந்து இந்த கறந்து கொடுத்தங்கிறாங்கல்ல, நேரடியாக வாய் வச்சு குடிக்கலை, கறந்து தான் கொடுத்தோன்னு சிலர் கேட்குறீங்க. அப்படி கறந்து கொடுத்தா வருமானா? வராது. ஏன்னு கேட்டால், லா யுஹர்ரிமு மினர் ரலாத்தி, பால் குடியினால் ஹராமாக ஆகாது. இல்லாமா ஃபதக்கல் அம்மாஃபி சதி, மார்பகத்திலே வைத்து குடலுக்கு பால் சென்றாலே தவிர, மார்பகத்தில் உறிஞ்சி குடிக்கிறாங்கல்ல அதான் தாய் புள்ளைங்கிறது, அந்த புள்ள உறவு வருவதாக இருந்தால் அப்படி இருந்தாலே தவிர அது ஏற்படாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி திருமதியில் வருது. அதனால் நேரடியாக பால் கொடுக்காமல் நீங்கள் கறந்து கொடுத்தீங்கன்னா அவங்க தாய் புள்ளைங்கிற உறவு வராது, அவங்களுக்குள்ள இந்த மகரம்ங்கிற பிரச்சனை வராது, அவங்க மகளை வந்து அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் பெரியால போன பிறகு அண்ணன் அந்த உறவுலாம் வராது. கண்டிஷன் என்னது? கறந்து கொடுத்தலுங்கிற டாபிக் கிடையவே கிடையாது. அது போக பால் குடிக்கிற பருவம் இருக்குல்ல, அந்த பருவம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், 2 வருஷத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். கபுலல் ஃபித்தாமி, பால் குடி மறக்கும் பருவத்திற்கு முன்னதாக இருக்க வேண்டும். சில பிள்ளைங்க 3-4 வயசுலாம் பிள்ளை கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க. அப்படி ஒருத்தன் ஒரு பெண்ணிட்ட பால் குடித்தால் தாய் புள்ள ஒரு வருமான வராது. அப்போ பால் குடிக்கிற பருவத்துக்கு உள்ளே அது நிகழ வேண்டும், மார்பகத்தில் இருந்து அந்த பாலை நேரடியாக குடிக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அதுபோக 1 தடவை 2 தடவை குடிக்கிறாங்கல்ல, அதனாலெல்லாம் சகோதரி வராது. ஒரே 1 தடவை குழந்தை அழுவதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்படி வராது. ஏன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது புகாரில் 2645 சொல்கிறாங்க, யஹ்ரும் மினர் அல்லாய் மா யஹ்ரும் மினர் நசபி. இது இல்லை, அதாவது இந்த இருக்குது, அதாவது இப்போ இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். என்ன வருதுன்னா, ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு கிராமவாசி ரசூலாட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய தவிர எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, மனைவி இருக்கும் பொழுது வேற ஒரு பெண்ணை நான் மனம் முடித்து கொண்டேன், மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறார். இந்த முதல் மனைவி கொஞ்சம் வயசான ஆளாக இருப்பாங்களோ இருக்குது, ரெண்டாவது மனைவி கொஞ்சம் வயசு கம்மியான ஆளாக இருப்பாங்களோ, இந்த சம்பவத்தில் விளங்குது. அப்போ முதல் மனைவி இருக்கும் பொழுது ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணவுன்னே முதல் மனைவி சொல்கிறாங்க, நீ பண்ண இந்த திருமணம் செல்லாது. ஏன் செல்லாது என்று சொன்னால், உன்னுடைய இந்த ரெண்டாவது கட்டுற இந்த மனைவிக்கு நான் பால் கொடுத்துருக்கிறேன், இந்த ரெண்டாவது நீ கட்டிருக்க இந்த பெண்ணுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் பால் கொடுத்துருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி எப்படி பால் கொடுத்துருக்குறாங்களா அவங்க சொல்கிறாங்களா, நல்லா தன் ஒரு நல்லா தைனி, ஒரு தடவையே ரெண்டு தடவை நான் பால் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு என் மனைவி சொல்கிறாங்க. முதல் மனைவி சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, உன்னுடைய ரெண்டாவது மனைவிக்கு நான் பால் கொடுத்துருக்குறேன், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அது எப்படி எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்களாம், ரல்லா அத்தனை ஒரு அல்லா தேனி, ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நான் வந்து பால் கொடுத்துருக்குறேன் என்று சொல்கிறாங்களே, நான் என்ன செய்யன்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லாத்து ஹரிமுல் இம்லாஜத்து ஒல் இம்லாஜத்தானி, இந்த ஒரு தடவை ரெண்டு தடவைனாலெல்லாம் ஒன்றும் வராது, விளங்குதா, ஒரு தடவை ரெண்டு தடவைனாலும் என்ன செய்யாது, பால் குடி உறவு ஏற்படாது, அதனால் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்போ பால் குடி ஏற்படுவதாக இருந்தால், அதாவது இன்னும் ரல்லாத்து மினல் மஜாத்தி, அந்த பசியை அடக்கிற அளவுக்கு இருக்கணும், ரெண்டுக்கு மேலே சிலது அஞ்சு நாள்னு வருது, கருத்து வேறுபட வருது, ஆனால் ரெண்டு கிடையாது, ரெண்டு தடவை கொடுத்தார்களே ஆனால் பால் குடி தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படாது. ஒரு அவசரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அம்மா வயரமாட்டாங்க, ரெண்டு தடவை கொடுத்தா வரமாட்டாங்க, ரெண்டு தடவைன்னு சொன்னால் வயிறு நிரம்புற அளவுக்கு ரெண்டு தடவை கொடுத்தாலும் சரி, அது என்ன செய்யாது, வராது, ரெண்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த பால் குடி சட்டத்தில் நீங்கள் கேட்ட எதுலேயுமே என்ன செய்யாது, எந்த குழப்பமும் இல்லை, ரெண்டு சம்பவத்துலேயுமே அவங்க பால் குடி பிள்ளையாக வரமாட்டாங்க, இவங்க பால் குடி தாயாகவும் ஆக மாட்டாங்க. அடுத்தது வினிகர், வினிகர் ஹலாலா, அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. ஹதீஸில் வரும் காடி, காடின்னு சொல்லுவாங்க தமிழில், காடி என்பது இன்று தயாரிக்கப்படும் வினிகரை குறிக்குமா, ஆப்பிள் சாறு, மது, தேங்காய், அரிசி ஒயின், புளிக்க வைக்கப்பட்ட கரும்பு, பீர், தேன் மற்றும் தண்ணீர் விஸ்கி மற்றும் தண்ணீர் அல்லது காய்கறி சாறு போன்ற பல ஆதாரங்களிலிருந்து இந்த எத்தனால் வரலாம். அவரே சொல்கிறார் வினிகர் எப்படி வரலான்றது. அதுபோல் நான் இருக்கும் நாடுகளில் ஒயின் ஊற்றி சமைக்கிறார்கள், அதில் உள்ள ஆல்கஹால் ஆவியாகிவிடும் என்கிறார், சமைக்கும் பொழுது ஆல்கஹால் கம்ப்ளீட் ஆவியாக போயிடும் என்கிறார்கள். இது மாதிரியான உணவும் சாக்லேட்டு கேக்கு போன்றவை ஹலாலா, இது தயாரிக்கப்படும் இடங்களில் வேலை செய்யலாமா, இவ்வளோ விஷயம் கேட்குறாரு. அதாவது வினிகர்னு சொன்னால் வந்து சிர்கான்னு சொல்லுவாங்க, காடின்னு சொல்லுவாங்க, வினிகர்னு சொல்கிறாங்க, அரபியில் ஹல், அதுக்கு பேர் அரபியில் ஹல்லுன்னு சொல்லுவாங்க, கல் இல்லை ஹல் ஹே. அப்போ இந்த வினிகரில் பற்றி அவர் கேட்குறாரு, வினிகருங்கிறது வந்து அது ஹலாலா என்று கேட்குறாரு. ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால், வினிகர் என்பதற்கும் மதுபானத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நெருங்கிய தொடர்பு என்று சொல்வதை விட அந்த மதுபானமாக இருக்குல்லையே, மதுபானத்தை ஆகிட்டு அடுத்த ஸ்டேஜ் தான் வினிகருங்கிறது. வினிகருங்கிறது என்னன்னு கேட்டால், முதல்ல அந்த ஒரு நொதித்தல் ஏற்பட்டு நீண்ட நாள் ஒரு எதையே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன்னு வைங்க, புளிக்க வச்சிட்டோம் என்று சொன்னால் ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் அது சாதாரணமாக இருக்கும், அதில் போதை வராது. மூணு நாள் ஆயிடுச்சின்னு சொன்னால் அதில் என்ன செஞ்சிடும், எதை போட்டாலும் சரி, எந்த ஒரு பழங்களை நீங்கள் போட்டாலும் சரி, அது ஆப்பிளாக இருக்கலாம், அது அரிசியாக கூட இருக்கலாம், பழைய சோத்தில் கூட ஒரு லேசாக ஒரு மந்தம் வருதா இல்லையா, அடுத்த நாள் சாப்பிடும் பொழுது அது மூணு நாள் கழித்து சாப்பிட்டு அது என்னவாயிரும், அது போதையாக போயிடும். அந்த பழைய சோறுலாம் போதைக்கு விற்கிறாங்க, பீச்சிலலாம் என்ன செய்கிறாங்க, அது விற்கிறாங்க, அது ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க கள்ளத்தனமாக. அதனால் வந்து அந்த ஒரு பேரிச்சம்பழத்தையோ திராட்சை பழத்தையோ எதையோ ஆப்பிள் பழத்தையோ நீங்கள் தண்ணியில் போட்டு என்ன செஞ்சீங்க வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று நாள் வரைக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரசூல்லா கூட நினைஞ்சிருக்காங்க, அது மாதிரி நினைஞ்சிருக்காங்க, சாப்பிட்ருக்குறாங்க, மூணு நாளைக்கு சாப்பிட்ருக்குறாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு கேட்டால், ஒரு சம்பவத்தில் வருது. எப்படி வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க, போனோன்னு ரசூல்லாவுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நபி இதுங்கிறத கொண்டாந்து கொடுக்குறாங்க, பேரிச்சம்பழம் திராட்சை பழமும் தண்ணீரும் வந்தால் நபி இதை கொடுக்குறாங்க. அதை ரசூல்லா வந்து ஊற்று சொல்லிட்டாங்க, எத்தனை நாள் பானம்னு தெரியலன்னு சொல்லி. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கொஞ்சம் தண்ணீரில் கொண்டு வர சொல்லி அதில் கொஞ்சம் திராட்சை பழத்தை போட்டு ராத்திரியில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு பிரயாணத்தில் காலையில் இதை குடிக்கிறாங்க, அன்னைக்கு புறம் குடிக்கிறாங்க, நைட்டு வச்சுட்டு காலையில் குடிக்கிறாங்க, மறுநாள் ராத்திரியும் குடிக்கிறாங்க, மறுநாள் காலையிலையும் குடிக்கிறாங்க, மறுநாள் சாயந்தரம் குடிக்கிறாங்க, மறுநாள் அப்புறம் மூணாவது நாள் வந்த உடனே அதை ஊற்றிருங்கன்ட்டாங்க. அதாவது இந்த திராட்சையை தண்ணியில் போட்டு வச்சு அதில் ஒரு டேஸ்ட்டு மாதிரி வரும்ல, ஏதோ ருசி மாதிரி வரும்னு நினைக்கிறேன், இந்த தண்ணியுடைய டேஸ்ட்டில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணியில் போட்டு முதல் நாள் குடிக்கிறாங்க, அன்னைக்கு குடிக்கிறாங்க, மறுநாள் குடிக்கிறாங்க, மறுநாளும் குடிக்கிறாங்க, மூணாவது நாள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
அதை ஊற்றிருங்க, இனிமேல் குடிக்க முடியாது என்று சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், ஒரு பொருளை வந்து தண்ணீரில் வைத்து இந்த மதுபானம் ஆவதற்காக வேண்டி அந்த சாராயம் கல் உண்டாகிறதற்காக வேண்டி செய்வார்களே ஆனால், அதில் அந்த மூணு நாள் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிற சாப்பிட்ருக்கிறதுனால அதில் போதை வராது வழங்குதா, அது வந்து சாப்பிட்ற விடு. மூணு நாள் ஆயிடுச்சின்னு சொன்னால் ஊற்றிருங்கன்ட்டாங்க. அப்போ அந்த போதைப்பொருள் அன்னைக்கு எப்படி தயாரிப்பாங்கன்னு சொன்னால், ஒரு பாத்திரத்துள்ள அவங்க விரும்பின பொருளை போட்டு பேரிசம்பழத்தையோ திராட்சையோ ஏதாவது போட்டு தண்ணியில் போட்டு வாயை கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்ச பிறகு ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பார்த்தோம்னா நல்ல போதை ஏறி போயிருக்கும். நாலாவது நாள் லைட்டாக இருக்கும், சின்ன அளவில் இருக்கும். ஒரு அஞ்சாவது நாளில் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும், பத்தாவது நாளில் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு மாதம்லாம் ஆனிச்சுன்னா என்ன செய்யும், பயங்கரமாக அதில் வந்து அந்த ஃபேக்டரிக்கால் மூலமாக அந்த போதை பயங்கரமாக ஏறி போயிருக்கும். ஏறின பிறகு அதுதான் கல்லுங்கிறது, சரியா? சரி, இந்த கல் இப்படி ஆயிடுச்சு. இது அந்த காலத்து முறையே சொல்கிறேன், இப்போ வேறு மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க. ரசுல்லா காலத்துடைய அந்த காலத்து அரபியருடைய முறை என்னன்னு கேட்டால், அந்த உணவை வந்து உணவுப் பொருள்கள் முதல்ல ஹலாலான உணவுப் பொருள் தான் அது. அந்த ஹலாலான உணவுப் பொருளை தண்ணியில் போட்டு வாயை கட்டி, தோல் பையில் போட்டு வாயை கட்டி வச்சுருவாங்க. வச்ச உடனே அந்த வாயை கட்டின பிறகு என்ன செய்ய, அதுக்குள்ளே நொதித்தல் ஏற்பட்டு நம்ம பால் தயிராகுதா இல்லையா, பாலை நம்ம காய்ச்சி வைக்கிறோம், அதில் அந்த உரை ஊற்றி வச்சிட்டோம்னு சொன்னால் வேறு ஏதாவது பொருளை கலந்தோம்னு சொன்னால் அதில் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டு ஒரு புளிப்புத்தன்மை ஏற்பட்டு தயிருங்கிற இன்னொன்று உண்டாகுதில்ல, அதுக்கெல்லாம் சில ஃபேக்டரியாக்கள் எல்லாம் வந்து படைச்சிருக்கலாம். அதன் மூலமாக என்ன செய்யும்னு கேட்டால், அவைகள் சில வினையாற்றி அந்த தயிராக மாற்றிடுது. அந்த மாதிரி என்ன செய்யும்னு கேட்டால், இந்த பழங்களை வச்சோட கல்லாக மாறி போயிடும். எத்தனை நாள் சில, ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் வச்சு என்ன செய்வாங்க, செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த வினிகர் வேணும் என்று சொன்னால், வினிகராக வினிகருக்காக இதை செஞ்சாங்கன்னு என்ன செய்வாங்கன்னா, இந்த வேலையை செஞ்சு வெயிலில் வச்சுருவாங்க. எந்த வேலையை செஞ்சு, இந்த பழங்களை தண்ணியில் போட்டு வாயை கட்டி வெயில் படாத இடத்துல வச்சாங்கன்னு சொன்னால் அது போதைப் பொருளாயிரும். போதைப் பொருள் நமக்கு வேணாம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், போதைப் பொருளுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, அந்த போதையெல்லாம் வந்த பிறகு அடுத்த ஸ்டேஜாக அது கல்லுன்னு மாறும். எப்படி மாறும் என்று கேட்டால், அதை வெயிலில் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன செய்யும்னா, அந்த போதை வராமல் சூரிய ஒளி படுற மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த போதை வராமல் என்ன செய்யும்னா, அது கேடு வினிகராக மாறிடும். அப்போ வினிகரும் கல்லுக்கு மத்தியில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த பழங்கள் தான் வினிகராகவும் மாறுகிறது, வந்து கல்லாகவும் மாறுகிறது. இப்போ ரசூலுல்லா என்ன இதை பற்றி நமக்கு என்ன சொல்லித்தர்றாங்கன்னு இந்த காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேறு முறையிலையும் உண்டாக்குறாங்க. அதாவது மதுபானத்துக்கு அடுத்த நிலை தான் வினிகர். முதல்ல உண்டாகிறது போதை உண்டாயிரும். நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் சென்றது வெயிலில் வச்சு எடுத்தோம்னா அது வினிகர் ஆயிரும். போதை உண்டாக நமக்கு தெரியாமல் கூட போயிடும். ஆனால் உள்ள போதை வந்து அடுத்து தான் அது வினிகராக மாறுகிறது. இன்னொரு முறை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காற்றே புகாமல் ஒரு இடத்துல எதுவும் காற்று புகாமல் ஆக்சிஜன் இல்லாமல் அடைச்சி வச்சாங்கன்னு சொன்னால் அதில் இருந்து வினிகர் மட்டும் உண்டாகும், போதை உண்டாகாதுங்கிற முறையில் அப்படி தயாரிக்கிறாங்க. இன்னொரு முறை ரசுல்லா காலத்து முறை என்னென்னு கேட்டால், அந்த வெயிலில் வைப்பதன் மூலமாக அது வந்து வினிகராக மாறும். வெயில் இல்லாத இடத்துல வைத்து வந்து புதைச்சி இப்போ மண்ணுக்குள்ளே தோண்டிலாம் கூட வைப்பாங்க, அப்படி வைப்பார்களே ஆனால் அது வந்து மதுவாக மாறிடும். ரெண்டு விஷயம் இருந்துச்சு. அப்போ ரசுல்லா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம மதுபானத்தை தடை செஞ்சிட்டாங்க. மதுபானத்தை பொறுத்த வரைக்கும் குள்ளு ஷராபின் அஸ்கர ஒஹ்வ ஹராமும், போதையை தருகிற ஒவ்வொரு பானங்களும் ஹராம்ட்டாங்க, சரியா? அது போதை தர்றதும் அளவுகோல். அதே மாதிரி வந்து தேன் இருக்குல்ல, தேனை கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் போதை ஆக்குவாங்க. தேனில் தண்ணி ஊற்றி இப்படி வச்சுட்டாங்கன்னு வைங்க, அது புளிச்சு போய் அது கொஞ்சம் நாள் ஆகணும்னு அந்த இதாகிரும். அதை பற்றி ரசூலுல்லாட்ட கேட்கும்பொழுது, யமன் வாசிகள்லாம் அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யலாம்னு கேட்கும்போது ரசூலுல்லா சொல்கிறாங்க, குள்ளு ஷராபின் அஸ்கர ஓ ஹராமன், அது தேனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி போதை வந்துச்சுன்னா அது ஹராமுன்ட்டாங்க. இது புகாரில் 5586 வருது. 242 ஹதீஸ்லையும் அந்த பொதுவாக போதை உள்ளதெல்லாம் ஹராம்ங்கிற செய்தி வந்திருக்குது. அதே மாதிரி வந்து அந்த போதையில் கூட எப்படியெல்லாம் நமக்கு கண்டிஷன் போடுறாங்கன்னு கேட்டால், ஒரு போதை பொருள் இருக்குது, அது ஒரு டம்ளர், ஒரு டம்ளர் குடித்தா போதை வரும், அரை டம்ளர் குடித்தா போதை வராது. ஒரு போதை இருக்குது, கம்மியான போதை, அது அதில் ஒரு கோளை அறந்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு போதை வரும், அதில் ஒரு கால் கோளை அழுதினால் போதை வராது. அப்படி இருந்தால் அதுவும் கூடாதுன்ட்டாங்க. மா அஸ்கர கசீருஹு ஃபகலிலு ஹராம், எந்த ஒன்றை அதிகமாக பயன்படுத்தினால் போதை வருமோ அதை குறைவாக பயன்படுத்துவதும் ஹராம். நிறைய சாப்பிட்டா தான் போதை வரும், அதை விட கம்மியாக சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாது.
அந்த பொருள் போதை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதும் கூட தான், ஒரு கால் லிட்டர் குடித்தா தான் போதை வரும், 100 மில்லி குடித்தா தான் போதை வரும்னு இருந்தால் நீங்கள் 5 மில்லியை குடித்தாலும் கூடாது. ஆனால் 5 மில்லிக்கு போதை வராது, 5 மில்லிக்கு போதை வராட்டாலும் அதிகமாக குடித்தா வருமா இல்லையா, ஏன்னா அது கொண்டு விட்டுருவேண்ணா, 5 மில்லி ஆரம்பிமா 10மா 15மா கடைசியில் முடக்கூடியனா மாறிடுவான். அதுக்காக ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எந்த ஒன்றை அதிகமாக பயன்படுத்தினால் போதை வருமோ அந்த ஒன்றை குறைவாக பயன்படுத்தினாலும் அது ஹராம் அப்படின்னு அதை சொல்லிட்டாங்க. அப்போ இதனால் அதே நேரத்தில் இதை ஹராம்னு சொல்லிவிட்டு அந்த வினிகரை பற்றி என்ன சொல்கிறாங்க, நேமல் உதுமுல் ஹல்லு, குழம்பு, ஒரு குழம்பு வைக்கிறாங்க, ரொட்டி வைக்கிறாங்க, தொட்டுக்கிறதுக்கு இந்த வினிகரை வைக்கிறாங்க, அதை தொட்டு தொட்டு சாப்பிட்ற சொல்ல சொல்கிறாங்க, இந்த வினிகர் வந்து குழம்புகள்லே சிறந்த குழம்பாக இருக்கிறது, ஆணம்குற குழம்பு, இந்த குழம்புலையே வினிகர் நல்ல குழம்பாக இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ரசூலில் சாப்பிட்ருக்குறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போதைப் பொருளை தடுக்கிறாங்க, வினிகரை சாப்பிட்றாங்க, பாராட்டுறாங்க, நல்ல வினிகர்னு சொல், நல்ல உணவுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அப்போ நம்ம என்ன இருக்குது, ஒரு நூல் இலையில் வித்தியாசம் இருக்குது, இதிலிருந்துனா அது உண்டாகிறது. எந்த ஒரு வினிகராக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து அது எந்த ஒரு வினிகராக இருந்தாலும் முதல்ல மதுபானம் ஆகி அதுக்கப்புறம் என்ன செய்யும்னு கேட்டால் அது கல்லாக மாறும். வெயிலில் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், 3 நாள் 4 நாளைக்கு பிறகு அது போதைப் பொருள் ஆயிரும், நம்ம எடுக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்யும், 5 நாளைக்கு அந்த போதைப் பொருளாக இது நீங்கி கடைசியில் ஒரு 10 நாள் 15 நாள் வெயிலில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து வெறுமனே வினிகர் ஆயிரும்னு அந்த காலத்து முறை, அந்த காலத்து முறைன்னு சொல்லி அரபு கித்தாபில் எழுதி, சயின்ஸுக்கு இது கிடையாது, அந்த காலத்து மக்கள் எப்படி செஞ்சாங்கங்கிறத இப்படி விளக்கியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த போதை பொருள் தான் என்னவோ மாறுது, போதை கண்டு தான் வினிகராக மாறுகிறது அந்த காலத்து முறையில், அப்படி மாறினால் அது மார்க்கத்தில் கூடும். அந்த பொருள் தான், அதாவது மதுபானம் தான் என்னவோ மாறுது, வினிகராக மாறுது, அப்படி மாறினாலும் அதை நீங்கள் சாப்பிட்லாம், இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. அதே நேரத்தில் வந்து ரசூலாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மதுபானம் எங்கள்கிட்ட இருக்குது, அதை நாங்கள் வந்து வினிகரை மாற்றலாமா, ஏற்கனவே மதுபானமாக எடுத்து குடிப்பதற்கு வச்சுருக்கிறாங்க, மார்க்கம் தடை செஞ்சிருச்சு, இதை தூக்கி தெருவில் ஊற்ற முடியாது, அப்போ இருக்கிற மதுபானத்தை நாங்கள் அது வினிகரை மாற்றலாமான்னு கேட்குறாங்க ரசூலாட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம், அதை வந்து வெயிலில் வச்சு கொஞ்சம் நாளைக்கு போட்டு அல்ல எந்த பொருளை போட்டு செஞ்சோம்னா வினிகரை மாறிடும், அப்போ இந்த மதுபானத்தை நாங்கள் தூக்கி தெருவில் கொட்டிடாமல் அதை வினிகராக மாற்றி சாப்பிட்லாமான்னு கேட்கும் பொழுது காலலா, அப்படி முஸ்லீமில் வரக்கூடிய செய்யக்கூடாது, வினிகர் தான் அதுவாக மாறினா சாப்பிட்லாம், அதாவது மதுபானம் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது மதுபானமாக இருந்துவிட்டு, 3 நாளைக்கு சாதாரண பானமாக இருந்துவிட்டு 3 நாளைக்கு பிறகு போதை தர்றதாக மாறிவிட்டு அது கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன செய்கிறது, அது வெயிலில் அந்த மாதிரி இருந்த காரணத்தினால அது வினிகராக மாறிடுது, அதை ரசூலாக யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது, வேறு வகையில் அந்த வினிகர் உருவாக்கப்படலை. அப்படி இருக்கும் பொழுது இப்படி நம்மளாக செய்யலாமான்னு வேணாங்கிறாங்க. அந்த வினிகரை மதுபானம் தான் வினிகராக மாறுது, அதுவாக மாறினா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், போட்டு வச்சிட்டிங்கன்னா வெயிலில் வட்டிங்கன்னா 2-3 நாளையில் போதை உண்டாயிரும், அப்புறம் அந்த வெயிலில் பட்டுக்கிட்டு நாளானோன்னு அந்த சூரிய வெளிச்சம் படப்பட என்ன செய்யும், அதில் உள்ள எல்லாம் நீங்கி விட்டு போதை பூரா கம்ப்ளீட்டாக போய்விட்டு 1 மாதம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது வினிகராக இருக்கும். அந்த வினிகருங்கிறது என்ன தான், அது மதுபானம் தான் வினிகராக மாறி இருக்குது. அப்படி தான் அந்த காலத்தில் இருந்துச்சு, அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட்ருக்குறாங்க, இதை சாப்பிடக்கூடாது தடுத்துட்டாங்க. அப்போ 2 ஒன்று தானேன்ற அடிப்படையில் பார்த்தோம்னா நம்மளே மதுபானத்தோட ஆக்கினா என்ன சரி மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா மதுபானம் தான் வினிகராக மாறுது அந்த காலத்து முறையில், அப்படி மாறுதுங்கும் போது நம்மள்கிட்ட இருக்கிற மதுபானத்தை நம்மளே மாற்றினா என்ன, எப்படி மாற்றலாம், வேறு ஏதாவது பொருளை கலந்து மாற்றலாம், அல்லது வெயிலில் கொண்டே வச்சு மதுபானத்தை வச்சு நாள் போட வச்சோம்னு சொன்னால் அது நீங்கி அது வினிகராக மாறிடும் இருக்கு பற்றி கேட்குறாங்க. அப்படி நாங்கள் செய்யலாமான்னு கேட்கும்போது செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்போ என்ன விஷயம், அதுவாக மாறினால் அது கூடும், நீங்களாக மாற்றினால் கூட, 2 ஒன்று தான் பேசிக், 2 ஒன்று தான், அந்த மதுபானம் தான் வினிகராக மாறுது, மதுபானத்தை வினிகராக மாற்றுறது, வினிகராக மதுபானம் அதுவாக மாறினால் அப்போ மதுபானத்துக்கு அவன் தயாரிக்கிறது இல்லை, அவன் நோக்கமே வினிகர், வினிகருக்காக ரெடி பண்ணி வெயிலில் வச்சிடறான்னா சில நாட்கள் அது மதுபானமாக இருந்து விட்டு அப்புறம் வினிகராக மாறும், நம்ம நோக்கமே வினிகர் தான், நடுவில் போய் நம்ம எடுக்கிறதும் இல்லை அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது கூடுங்கிறாங்க. எது கூடாதுங்கிறாங்க, நீங்களாக மதுபானத்தை போட்டு வினிகர் ஆக்கிறது கூடாது. அப்போ என்ன விளங்குதுன்னா, அந்த மதுபானத்தை ஆக்கலாம்னு இருந்தால் வீட்டுக்கு வீட்டு மதுபானத்தை வச்சுக்கிட்டு இருப்பானுவோம், அப்புறம் மறந்தவங்களும் குடிக்க ஆரம்பிச்சிருவான்,
மதுபானம் ஆகுது, பேசிக் ரெண்டு ஒன்று தான், அப்படியே ரசூலுல்லா தடுத்தாங்க, இதையும் அனுமதிச்சிடலாமே. மதுபானம் அதுவாக ஆனால் ஓகே, நீங்களாக ஆக்குனா ஓகே இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? மதுபானத்தை நீங்களாக ஆக்கலாம்னு சொன்னால் மதுபானம் சரக்கு சப்ளையில் இருக்கும், வியாபாரத்தில் இருக்கும், மார்க்கெட்டில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். வீட்டில் கொண்டு நாளைக்கு வந்து வினிகர் ஆக்கலாம்னு வாங்கி வச்சுருப்பான், வச்சுட்டு லேசாக பழைய பழக்கத்தை குடிச்சு போடுவான். அப்போ மதுபானம்ங்கிறது அந்த யூஸில் வரக்கூடாதுங்கிறது தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு அல்ல வெயிலில் வச்சு அதுவாக மாறட்டும், மதுபானம் ஆகித்தான் அப்புறம் வினிகர் ஆக போகுது, அதுக்கு பிரச்சனை இல்லை, மாறிடுச்சுல. அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஆக்கலாமான்னு கேட்டால் தடுக்கிறாங்க. எதனால? அந்த மது வந்து விற்பனையில் சந்தையில் வரக்கூடாது, மதுன்னு வந்துட்டால் கூடாதுங்க, அதுதான் வித்தியாசம் இருக்க முடியும். அதே மாதிரி வந்து இது முஸ்லீமில் வரக்கூடாது. அதே மாதிரி அபுத்தல்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில எத்தீம்கள் இருக்கிறாங்க, அனாதை பிள்ளைங்கள், அவங்களுக்கு வந்து அவங்க பாப்பா என்ன நிறைய மதுமானத்தை வச்சுட்டு மூத்தா போயிட்டார், அந்த சுரை பெரிய பீப்பாயில் வச்சுருப்பாங்க டெய்லி குடிச்சிக்கிறதுக்காக வேண்டி, அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் இறந்து போயிட்டார். இந்த எத்தீமான பிள்ளைங்களுக்கு வாரிசு முறையில் அது கிடச்சிருக்குது, இப்போ குடிக்கக்கூடாது, அதை என்ன செய்யலாம், தூக்கி விற்கவும் கூடாதுல, மதுபானம் விற்கவும் கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த எத்தீம்களுக்கு வந்து வராசத்து அடிப்படையில் வாரிசு அடிப்படையில் அவங்களுக்கு சில மதுபானங்கள் கிடைத்திருக்கிறது, இதை வந்து அஃபல் அஹரி நான் என்ன செய்யன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொட்டி போடு கொண்டு போய், வாரிசு முறையில் கிடைச்சிருக்குன்னு அனாதைகளுடைய விஷயம், அதை வந்து விற்று காசாக்கிடலாம், இல்லை வேறு மாதிரி பயன்படுத்தினா லாபம் தரும். அதை ரசூலுல்லாஹ் பார்க்கல, அஹரிக்கு ஹா அது போய் கொட்டு முதல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ திரும்பி கேட்குறாரு, அஃபலா நஜாலுவா ஹல்லன், அதை வந்து வினிகரை நாங்கள் மாற்றிடுறோமே அப்படின்னு கேட்கும்போது, காலம் அதெல்லாம் கூடாதுன்ட்டாங்க. அப்போ வந்து அந்த வினிகர் வந்து வாரிசு முறையில் கிடைச்சா கூட அதையும் ஹல்லாக மாற்றலான்னு சொல்கிறாங்கன்னா, அதான் மெத்தேட, மதுபானத்தை தான் வினிகராக மாறும், நம்மளாக மாற்றுறது வேறு, அதுவாக மாறுறது வேறு, அப்படி டிஃப்ரெண்ட் மார்க்கம் அப்படி பிரிக்குது. நம்மளாக மாற்றினா என்ன அர்த்தம், நம்ம மதுபானத்தை இடையில தயார் பண்ணி வச்சுக்கிடுவோம், தேவைப்படும் போது வினிகர் ஆக்குவோம், தேவையில்லாட்டி மதுபானமாக இருக்கும், இருக்கும்போது கொஞ்சம் குடிக்கணும்னு ஆசை வரும், குடிக்க ஆரம்பிச்சுருவோம். அந்த வினிகர் மதுபானத்தை முற்றாக ஒரு அரசாங்கம் தடுத்தாங்கன்னு வைங்க, அவன் வாங்கிட்டு வருவான், எதுக்கு வாங்கிட்டு வர்றான், வினிகர் ஆகுறதுக்கு வாங்கிட்டு வர்றேன் பண்ணல, மதுபானத்தை வந்து அது இந்த தடை செய்யாமல் இருந்திருந்தால் இதை நான் வினிகராக மாற்றுவதற்காக வாங்கி கொண்டு போகிறேன்னு சொல்லிவிடுவான். அந்த வாசலை முற்றாக அளிக்கணுமாக இருந்தால் வினிகர் மதுபானம்தான் வினிகராக மாறுகிறது, மாறினாலும் போதைக்குத்தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது வினிகராக மாறினோன்னா கடுகு அளவு கூட அதில் போதை இருக்காது. நம்ம கடையில் வைக்கிறாங்களே வினிகர் போதையாக இருக்குது, புளிப்பாக இருக்கும், அது அதில் சில சத்துக்கள் உண்டாயிருக்கு, அது போதை கிடையாது. அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆக்குறதுக்கு தான் தடுக்கிறாங்க. ஆக்குனால என்ன அர்த்தம்னு கேட்டால், மதுபானத்தை முதல் நீங்கள் எடுத்துருவீங்க, ஒரு அந்த தண்ணியில் ஊறல் போட்டு குறிப்பிட்ட நாளில் மதுவாகும்ல, குறிப்பிட்ட நாளில் மதுவாகும், அதை எடுத்துடுறது, எடுத்து வச்சிட்டீங்கன்னா அது மதுவாகவே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே அதை எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த வெயில் எல்லாம் பட்ட பிறகு அதில் உள்ள போதெல்லாம் நீங்கி அது வந்து வினிகராக மாறிடும். அதுவாக மாறுற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிறோங்க. நீங்களாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா வைக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, மதுபானம் அந்த கண்டிஷனில் எடுக்கக்கூடாது, வினிகர் ஆகிற வரைக்கும் விட்டுருணும், அப்படி எடுத்தால் குடும்புறாங்க. மதுபானம் என்பது தான் வினிகராக மாறுது என்பதில் அந்த காலத்து முறையில் மாற்றுக்கிறது கிடையாது, ஆனால் அதுவாக மாறுவது வேறு, நம்மளாக மாற்றுறது வேறு என்று சொல்லி இதில் மட்டும் ரசூலுல்லாஹ் வேறுபாடு காட்டுறாங்க. ரெண்டு ஒன்று தான் தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, ரெண்டும் அதானே மாறி இருக்கு. நீங்களாக இதை போய் மாற்றினா என்ன, அதுவாக மாறினா என்ன, அது வினிகர் வினிகர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், நீ மாற்றாதான் என்ன அர்த்தம், அப்போ அந்த மதுபானது அங்கீகாரம் ஆகிடுது, மாற்றலாம்னு சொன்னால் அதை வச்சுக்கிடலாம், வாங்கலாம், விற்கலாம், கடையில் வச்சுக்கிடலாம், வீடுகளில் வச்சுருக்கலாம். மதுபானத்தை தண்டிக்க முடியாது, நீங்கள் தண்டிக்கு தான் என்ன செய்வான், ஐய் மதுபானம் நான் வினிகருக்கு வச்சுருக்கேன்றவான்ல, அதை வந்து தடுக்காமல் இருந்தால் வச்சுக்கிறவே செய்யாத. அப்போ நீ புதைச்சி ஊரல் போட்டது வந்து வினிகர் ஆகிற வரைக்கும் விடு, வினிகராக தான் எடுத்துகிட்டு வரணும், இடை நாளில் போதை தரக்கூடிய பருவத்தில் இருக்கும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது, அப்படி தடுக்கிறாங்க. அதனால் வந்து இதுதான் அடிப்படை, அது நம்மளை ஆக்கக்கூடாது அகிஷம். அதே நேரத்தில் வந்து எவனை ஆக்கி வைக்கிறான் அவன் நாட்டில் நம்ம செய்கிறான்னு வைங்களா, நம்ம அதை பார்க்க தேவையில்லை, வினிகராக இருக்குதா அது நம்ம தரமாக சாப்பிட்டுக்கலாமா, நம்ம ஆக்கிறதுக்கு தான் என்ன இருக்குது, தடை இருக்குது, அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அந்த ஒயின் ஊற்றி என்ன செய்கிறாங்க, சமைக்கிறாங்க. ஒயின்கிற மேலை நாடுகளில் வந்து அந்த கேக்கு இதெல்லாம் அந்த உப்பி போகிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தொசுன் வர்றதுக்காக வேண்டி ஒயின் ஊற்றி என்ன செய்வாங்க,
அதை ரெடி பண்ணுவாங்க. அப்படி கேட்டோம்னு சொன்னால் அது கம்ப்ளீட்டாக ஆவியாக போயிடும், அதில் ஒன்றுமே இருக்காது என்று ஒரு காரணம் சொல்கிறாங்கங்கிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளுமே முற்றிலுமாக அழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் கேள்வி கிடையாது. எந்த ஒரு பொருளுமே நெஞ்சது ஒரு 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 உடை இருக்கிறது, அதில் வந்து சிறுநீரக கழிச்சிட்டான்னு வைங்க, அதை காயை போட்டு காஞ்சி போச்சு, காஞ்சி போனால் அதில் சிறுநீர் இல்லாத அடை தான். பள்ளிவாசலில் நாய்கள்லாம் வந்து மூத்திரம் மேஞ்சிட்டு போவோம். அது ரசூலுல்லாஹி காலத்தில் மஸ்ஜித் நபவியில் வந்து நாய்கள்லாம் மூத்திரம் மேஞ்சிட்டு போவோம், காஞ்சி போய் என்ன தொழுவாங்க. அந்த இது கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அது கம்ப்ளீட்டாக இல்லாமல் போகுமா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிறங்க. அந்த நாலேஜ் நம்மள்கிட்ட இல்லை. ஒரு கேக் ஊற்றி செய்கிறதுனால அந்த வினிகருங்கிற தன்மை கம்ப்ளீட்டாக போயிடுமா, அதில் கொஞ்சம் இருக்குமாங்கிறத நான் ஆய்வு செய்ய முடியாது. நீங்கள் அதை அது ஆய்வு செய்கிறவர்கிட்ட கேட்டு அந்த பொருளை உணவுப் பொருளில் போட்டு சமைக்கும் பொழுது அந்த வினி அந்த ஒயினில் உள்ள தன்மை கம்ப்ளீட்டாக அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படி சொல்வார்களே ஆனால் அப்போ அதை தடுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து இருக்குதா இல்லையாங்கிறத நாங்கள் முடிவு சொல்ல முடியாது. நான் ஒன்று சொல்லணும் இல்லை, அந்த இந்த புத்தகம் அப்படி இருமா யாராவது சொல்லுவாங்க பண்ணுங்கதா. நீங்கள் என்ன செய்ய ஆய்வு பண்ணி பார்த்துவிட்டு சுத்தமாக அழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நமக்கு போதை இல்லது, அதில் உள்ள தன்மை இருக்கும். ஏன்னா இது எது போதை தருகிறதோ அது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஆறாமல் இருக்கல. அந்த வினிகருடைய அந்த நீங்கள் போதைப் பொருளை போட்டு ஒரு கேக்கு செய்கிறீங்க, அதில் வந்து 90% போயிடுச்சு, 10% இருக்குன்னு வைங்க, அந்த அதிசயப்படி தடையாக போயிடும்ல. எந்த பொருள் அதிகமாக இருக்கும்போது போதையை தருகிறதோ அது கொஞ்சமாக இருந்தாலும் ஹராம்ட்டாங்கள்ல. இப்போ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த ஒயினை ஊற்றி நீங்கள் சமைச்சிங்கன்னு சொன்னால் சமைத்ததுக்கு பிறகு அதில் சிறிது அளவு கூட கடுகு அளவு கூட அதில் போதை இல்லாமல் இருக்கணும். அப்படி ஆயிருமாங்கிறத நீங்கள் விஞ்ஞானிகள்கிட்ட சம்மந்தம் ஆய்வு உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. சுத்தமாக டோட்டலாக இருக்கவே இருக்காதுன்னு சொன்னால் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சம் இருக்கும் என்று சொன்னால் அதில் போதை இல்லாட்டாலும் அது அதிகமாக இருந்தால் போதை தரும்ல, அந்த கிரவுண்டில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ரெண்டுக்கு தான் சட்டம். இதை நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட செய்யுங்க, ஆய்வு பண்ணிக்கிறங்க. அடுத்ததாக வந்து பேர் இல்லாமல் இருக்குது. சரி, நபிகளாரின் ஜும்மா தொழுகை எவ்வாறு இருந்தது? சுன்னத்து பள்ளிகளுக்கும் தௌஹீது பள்ளிகளுக்கும் வித்தியாசம் உள்ளது, விளக்கம்னு கேட்குறாங்க. ஜும்மா தொழுகை சம்பந்தமாக கேள்வி. ஜும்மா தொழுகையில் சுன்னத் ஜமாத்து பள்ளிக்கு போனோம்னா அவங்க ஜும்மா தொழுகைக்கும் நம்முடைய ஜும்மா தொழுகைக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, எது சரின்னு கேட்குறாரு. என்னென்ன வித்தியாசம் இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டால், இப்போ தொழுகைக்கு வந்து லொஹர் தொழுகைக்கு பாங்கு சொல்கிறாங்கள்ல, ஒரு தடவை பாங்கு சொல்லுவாங்க. ஜும்மா தொழுகைக்கு சுன்னத் ஜமாத் பள்ளியில் நினச்சவங்க ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க. இதுதான் வித்தியாசம். என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதோ அதெல்லாம் சொல்லி போகிறான். முதல் வித்தியாசம் என்னென்னு கேட்டால், ஜும்மாவுக்கு தௌஹீத் பள்ளிகள்லாம் ஒரு பாங்கு தான் சொல்லுவாங்க, மற்ற பள்ளிகளில் எல்லாம் ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் இமாம் மெம்பரில் ஏறின பிறகு ஒரு பாங்கு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து மக்கள்லாம் பள்ளிவாசல் வராமல் காலியாக கிடக்கும்ல, அப்போ ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு மக்கள் வருவாங்க, வந்து இமாம் மெம்பரில் ஏறி உட்காருவார். உட்கார்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா அப்போ ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு பாங்கு நடைமுறையில் இருக்குது. ஆனால் நம்ம தௌஹீத் பள்ளியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பாங்கு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்குரிய ஹதீஸில் தேடும் பொழுது புகாரியில் 912 ஹதீஸில் இருக்கிறது, கான நிதாவு யோமல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவோட பாங்கு என்பது அவ்வளவு இதா ஜலசல் இமாம் அல் மெம்பர், இமாம் மெம்பரில் உட்காருவார்ல அப்போ தான் பாங்கு இருந்தது. அலா அகதீன் நபி முன்னாடி ஒரு பாங்கு கிடையாது. அலா அகதீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் காலத்திலையும் ஓ அபிபக்கரின் அபுபக்கர் காலத்திலையும் ஓ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா உமர் அவர்கள் காலத்திலையும் என்ன இருந்துச்சு, பாங்கு இமாம் மெம்பரில் ஏறுவார்ல அப்போ தான் ஒரு பாங்கு. முன்னாடி ஒரு பாங்கு சொல்கிறாங்க, நடைமுறையில் அது கிடையவே கிடையாது. அப்போ ஜும்மா பாங்கு என்பது எப்போ சொல்லுவாங்கன்னு கேட்டால், இமாம் பயான் பண்ணுவதற்காக மெம்பரில் ஏறி உட்காந்துருவார், உட்காந்தவுடனே பாங்கு சொல்லுவாங்க, அப்புறம் எந்திரிச்சு ஒரு பயான் பண்ணுவார்ன்னு இருக்கல. இந்த ரெண்டாவது பாங்கு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பாங்கு தான் இருந்தது. அப்போ லம்மாக்கான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் காலம் வந்த பொழுது ஒரு கசரன் நாசு மக்கள் அதிகமாக பெருகிய பொழுது ஜாதன் நிதா சாலிஸ் அல்ல ஜவுரா மூணாவது பாங்கு, மூணாவதுன்னு இக்காமத்தின் சேர்த்து சொல்கிறாங்க. மூன்றாவது அழைப்பை வந்து ஜவுரா என்கிற இடத்தில் அவர் அதிகமாக்கினார். ஜவுராண்டா என்னன்னு அந்த ஹதீஸில் புகார்களை வளர்க்கும்போது, அ ஜவுரா மூலுவன் பி சூக்கு பில் மதீனா, மதீனாவில் உள்ள கடை தெருவில் இருந்த ஒரு இடம். அப்போ உஸ்மான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், மக்கள் வந்து இப்போ பள்ளியாசம் லேட்டாக வர்றாங்க, இமாம் மெம்பரில் ஏறின பிறகு சொன்னால் ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் ஜவுரான்னு ஒரு இடம் இருக்குது, எங்கள் கடை தெருவில் பள்ளியில் இல்லை,
கடத்தருவில் போய் அங்கே போய் எப்படி வாங்க சொல்லுங்கள் எல்லாரும். அந்த அழைப்பை கேட்டு எல்லாம் முடியாருவாங்க. ஐயா அலசலாக சொன்னோன்னு என்ன செய்யுங்க, இந்த தொழுகைக்கு எல்லாம் ரெடி ஆகுறாங்கன்றது சொல்லி ஒரு பாங்கை அவர் அதிகமாக்கினார். அதுவும் எங்கே அதிகமாக்கினார், பள்ளியில் அதிகமாக்கலை, அவர் கடத்தருவில் போய் அவர் பாங்க சொல்லி வச்சார். அந்த கடத்தருவில் சொன்னது இப்படி மறை மறை நினச்சி பள்ளிக்குள்ளாக்கிட்டாங்க. அப்போ 912 புகாரி ஹதீஸில் ரசுல்லா காலத்தில் இருந்த முறை என்ன, இமாம் மெம்பரில் ஏறின பிறகு சொல்கிற ஒரு பாங்கு தானே இருந்துச்சு, அதே சொல்ல வேண்டியதானே. அப்போ இந்த இன்னொரு பாங்கை அதிகமாக்குனது உஸ்மான் தான். அது எங்கே அதிகமாக்கினார், ஜவுராவில் அதிகமாக்கினார். ஜவுரான்டா என்ன, அதுவும் அதே ஹதீஸில் வருது, 912 வருது. மதீனாவில் உள்ள கடத்தருளோட இடம் இது ஒரு விஷயமாச்சு. இதே கருத்து வந்து 912 13 இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டால், கானத்தாதீன் யோமுல் ஜும்மாத்தி ஹீன ஜலூசுல் இமாம், இமாம் மெம்பரில் அமர்ந்த பிறகு பாங்கு சொல்வது தான் ஆரம்பத்தில் இருந்தது, உஸ்மான் தான் இதை மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லி 912 13 இருக்குது. 14 இந்த கருத்து இருக்குது. அப்போ இதிலெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரெண்டு பாங்கு எங்கேருந்து வந்துச்சு, அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் வந்து மக்கள் அவங்க காலத்தில் தான் முக்கியமாக தேவை. ஏன்னா இந்த காலத்தில் வந்து கடிகாரம் கடிகாரம்லாம் வந்துருச்சு. 12 மெம்பரில் 1 ஹொத்து பாண்டு போட்டிங்கன்னா இந்த பாங்கு கேட்காமலே வந்து சேர்ந்துருவான், 1 மெம்பரில் ஏறிடுவான். அப்போ இந்த காலத்தில் வந்து தேவையே இல்லை, அந்த காலத்தில் தேவை. ஏன், வாட்சிலாம் கிடையாதுல்ல, இமாம் எப்போ ஏறுவார்னு தெரியாது. அப்போ ஒரு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லி வாங்கப்பான்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் ஏறினதுக்கு அங்கே அப்போ தான் பொருத்தம். அந்த பொருத்தம் இருக்கிற காலத்தில் இது ரெண்டு கிடையாது. எந்த காலத்தில் ரெண்டு பாங்கு இருக்கலாம்னு கேட்டால், ரசூலுல்லா காலத்தில் ரெண்டு பாங்கு இருக்கலாம். ஏன் இருக்கலாம், லாஜிக் படி மார்க்கப்படி இல்லை, லாஜிக் படி பார்த்தோம்னு சொன்னால் டைம் யாருக்கும் தெரியாது, கடிகாரம் ஆச்சு, எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. அப்போ எத்தனை மணிக்கு இவர் வந்து ஏறுவார் என்பது மணியும் கிடையாது. அப்போ எத்தனை மணிக்கு இமாம் மெம்பரில் ஏறுவார்னு யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, முன்னாடியே ஒரு பாங்கை சொல்லி சத்தத்தை கேட்டு ஓ இமாம் தொழுகை போகிறான்னு சொல்லி அப்போ ஓடி ஓடி வருவாங்கன்னு ஒரு வாய்ப்பாச்சு இருந்துச்சு. அந்த காலத்திலேயே ரசூலுல்லா சொல்லலை, நீங்களாம் ஊசிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்போ அந்த சூரியன் ஜவால் ஆகிறத வச்சு என்ன செய்வாங்க, விளங்கிட்டு மக்களாக வந்துடுவாங்க. இந்த காலத்தில் வந்து அறவே தேவையில்லை, ஏன், மார்க்கத்தில் இல்லாதனால அது இல்லைன்னு விட்டுரலாம். அது போக இந்த முதல் ஒரு பாங்கு சொல்லி மக்கள் அதிகமாகிட்டாங்க, எல்லோரும் வர வைக்கணும்ன்றதுக்கு ஒரு ஏற்பாடு இன்றைக்கி தேவையா? நீங்கள் எல்லாம் போர்டில் எழுதி போட்டுக்கிறீங்க, இமாம் உரை 1:00, தொழுகை 1:30 போட்டிங்கன்னா 1 இருக்குன்னு எல்லோரும் மனசுலையும் பதிஞ்சு இருக்கு. அவன் தன்னால் ஒத்துப்பாக ஆரம்பிக்கும் போது உட்காந்துருவான். அதனால் இந்த விஷயம் வந்து சுன்ன ஜமாத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவன் சும்மா வித்தியாசத்தை கேட்குறேன்னு சொல்கிறேன். இன்னொரு வித்தியாசம் என்னென்னு கேட்டால், இமாம் ஒரு கைத்தறியை வச்சுக்கிட்டு பயான் பண்ணுவார். அந்த கைத்தறியில் கூட பல விஷயங்கள் இருக்குது. எப்படி இருக்குது, இமாம் வந்து அவரை கைத்தறி வச்சுக்கிட்டுலாம் பண்ண மாட்டார். மோதினார் என்ன செய்வார்னா, ஒரு கைத்தறி எடுத்து என்ன செய்ய சாத்தி இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்வார், என்னென்னமோ மந்திரம் ஓதி இமாம்கிட்ட கொடுப்பார். அவர் அதை வாங்கிட்டு என்ன செய்வார், மெம்பரில் ஏறுவார். ஏறுறது ஒரு கெட்டப்பாக ஏறுவார். எப்படி, ஸோ படியில் எப்படி ஏற மாட்டார், அப்படி வச்சு ரெண்டு கலை நிப்பாட்டி, அப்படி ரெண்டு கலை நிப்பாட்டி அவர் ஏறும்போது என்ன செய்கிறது, ஒரு தனி ஸ்டைலாக ஏறுவார். இமாம் ஏறிட்டு அந்த கைத்தறியை வச்சுக்கிட்டு என்ன செய்வார், அதை வந்து செய்வார். கைத்தறிங்கிறது வந்து ரசூலுல்லா கைத்தறி வச்சுருக்காங்கன்னு வருது. இவங்க வச்சுரு கைத்தறிகிற உலக்க இது. கைத்தடின்னு சொன்னால் நம்ம இடுப்பு கீழே இருந்தால் தான் கைத்தடி. கையில் கைக்கு தடினா என்னத்தில் கையில் பிடிச்சி ஊண்டிக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் கைத்தடி. இந்த வயசான ஆளுக்கு வச்சுருப்பாங்கள்ல வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கைத்தடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தடியை கைத்தடியின் மீது ஊன்றியவர்களாக சில நேரங்களில் உரை நிகழ்ச்சி இருக்கிறார்கள். அது இது இருக்குது. கைத்தடி என்பது பலவீனமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நிற்கிறதுக்கு பேலன்ஸ் வராதுன்ற வயசான காலம் ஆகும் பொழுது ஊன்றி கொண்டு நின்றால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுக்கு தான் கைத்தறி வச்சாங்கன்னு வருகிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க வச்சுக்கிற கைத்தறி அந்த மாதிரி சைஸாகவும் இல்லை. அவர் நிற்பார், தோளுக்கு மேலே அந்த கைத்தறி இருக்கும், தோளை சாச்சிக்கிடுவார். கைத்தறியாக அது அது கைத்தறி யாராவது சொல்லுவாங்களே, அதை கைத்தறின்னு கைத்தறின்னா பிடிச்சிட்டு வெளியெலாம் கொண்டு போகணுமா இல்லையா, அப்படி கொண்டுலாம் போக மாட்டாங்க, அதை வாங்கி சாச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கைத்தறியை வைத்து ஹுத்பா செஞ்சார்கள்னு வர்ற மாதிரி, கைத்தறி இல்லாமல் மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஒரு சஹாபி வருவார், அந்த அல்லாஹ்வுடைய துறை அது மாதிரி இருக்குன்னா ரெண்டு கையும் ஒசத்துவாங்க. எது வரைக்கும் அக்குள் தெரியலோ துவா செய்வாங்க. கைத்தறி வச்சா துவா செய்ய முடியுமா? கைத்தறி வச்சு ஹுத்பா ஜும்மாவில் உரை நிகழ்த்துவாங்க. ஒரு ஆள் வருவார், அல்லாஹ்வுடைய தூதரை கால்நடைகள்லாம் செத்து மடியுது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம், நீங்கள் துவா செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சும்மா செய்யாமல் இரண்டு கையையும் உயர்த்துவார்கள். ஹத்தா யுரா பயாது இவத்தேகி, தங்களுடைய அக்குள் தெரிகிற அளவுக்கு ஒசத்து, இப்படி ஒசத்துவாங்க. ஒசத்துக்கிட்டு யாரெல்லாம் மழையை இறக்குவாயான்னு கேட்குறாங்க. ரெண்டு கையையும் இப்படி ஒசத்துனா கைத்தறி இல்லைன்னு தான் அர்த்தம்.
கையில் கைத்தடி இருந்தால் அப்படி பொசத்த முடியாத. அப்போ கையில் கைத்தடி இல்லாமல் தான் ஜும்மாவை நடத்தியிருக்கிறாங்க. வயசான காலத்தில் என்ன வயசான காலத்தில் நினைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இதாகிருச்சு, அவங்களுக்கு பேலன்ஸும் கொஞ்சம் தவறி இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இது அபூதாவுதலை ஹாக்கிம்லேயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்துலலாம் வந்து ஸ்டடியாக நின்று செய்வாங்களாம். உலம்ம அசன்ன வயசாகிட்ட பொழுது, அந்த 63வது வயசு இருக்கலாம் கடைசி கட்டம், அந்த நேரத்தில் ஓ ஹமல லஹம ரொம்ப சதை போட்டுருச்சு வயசான கா கடைசி நேரத்தில் ரசூல்லா வந்து ரொம்ப ஹமல லஹமுண்டா நம்ம சதை போட்டுருச்சு, நல்லா குண்டாயிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து இத்தகத உமுதன் ஃபீ முசல்லாஹு யாத்மித் அலேஹி, அவங்க தொழுற இடத்துல ஒரு தூண் மாதிரி ஊண்டி கொள்வார்கள், அதில் லேசாக சாஞ்சிக்கிட்டு தான் தொழுவாங்க, நிற்க முடியாது. எந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா, கணத்து போன உடனே ரசூல்லாவுக்கு நின்று தொழுவுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தொழுவுற இமாம் தொழுற இடத்துல இருக்கும்ல ஒரு தூண் மாதிரி ஊண்டி வச்சுட்டு அந்த தூணில் லேசாக அப்படி சாஞ்சிக்கிறவங்க பேலன்ஸுக்கு, இப்படி சாயிரமாக இருந்து அப்படி சாஞ்சிக்கிறதுக்கு அப்படி தொழுதார்கள் என்கிற ஒரு அதிசயத்தை காட்டுது. ஒரு பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் அவங்க வந்து நிக்கி கூட இப்படி சிரமப்பட்டிருக்காங்க, மெம்பரில் நின்றாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஏத்தமதால் ஆசான்னா வருது, ஏத்தமதுன்னா ஊண்டி கொள்வது, இத்தக்க அதை அழுத்தமாக பிடித்து கொள்வது, இப்படி ரசூல்லா செஞ்சாங்கன்னு வருது. இது வணக்கத்துக்கு செஞ்சது இல்லை, இயலாத நேரத்தில் செஞ்ச ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயலாத ஒரு நேரத்தில் இருக்கிறது. அது அது மாதிரி மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தடியை வந்து பரவலாக வச்சு வேறு இருப்பாங்க. தொழுகையில் மாத்திரம் இல்லாமல் வெளியே போகும்போதெல்லாம் என்ன செய்வாங்க, கைத்தறி வச்சுருப்பாங்க. அதான் கைத்தறிக்கு அதான் பேர். அப்போ இந்த அஜர்த்துமார்கள் வந்து கைத்தறிக்கு இந்த இதை வச்சுட்டு ஆதாரம் காட்டுறாங்கன்னு சொன்னால் அவர் வெளியே வருமானம் இந்த உலகத்துக்கிட்டு வருவாரா, கைத்தறின்னு பிடிக்கிறாரா, அதை எடுத்து வெளியெல்லாம் வருவாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் வர்றாங்க, நாங்கள் பள்ளிவாசலில் இருந்தோம், இருக்கும்போது ஒபிஹீதி அசன் கையில் கைத்தறியோடு வந்தார்கள். வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னா, மட்டமான பேரிசை மலங்கள்லாம் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க, ஏழைப்பாளையலுக்கு திட்டுருக்கான்னு. அந்த கைத்தறியை கொண்டு ஒரு அடி அடித்து என்ன செய்கிறாங்க, இது வந்து இதை விட நல்லதை தர்மம் செய்ய மாட்டிங்களா, இதுதான் தர்மம் செய்ய கிடைச்சிச்சான்னு சொல்லி அதை வந்து ரசூல்லா கண்டிக்கிறாங்கன்னு வருது. அப்போ கையில் கைத்தடியோடு வருவார்கள் என்பது ஜிம்மாவுக்கு மட்டும் உள்ளதல்ல, உரை நிகழ்த்திற்கு மட்டும் உள்ளதல்ல, கைத்தடி எப்போ வைத்திருப்பார்கள், இது அகமது நசைகள்லாம் வருது. அதே மாதிரி வந்து தவாஃப் செய்வாங்கள்ல, ஹஜ்ஜத்துல் விதாவில் தவாஃப் செய்வாங்க, தவாஃப் செய்யும் பொழுது தூரமாக இருக்கும் பொழுது எட்ட முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எஸ்தலிமர் ருக்குன பிமஹஜனின், அந்த ருக்குன ருக்குன எம்மானிக்கிட்ட வந்தவொன்னு என்ன செய்வாங்கன்னா, அவங்க கைத்தடியை காட்டி என்ன செய்வாங்க, அப்படி காட்டி அதை முத்தமிடுவார்கள். அப்போ அதில் போகும்போது கைத்தடி வச்சுருக்கிறாங்க. கைத்தடி வந்து கடைசி காலத்தில் அவங்க இப்போவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மலைஜலம் கழிக்கிறதுக்கு அவுட் சைடு போவாங்கள்ல, அப்படி போகும் பொழுது கூட அவங்கள்ட்ட கைத்தறி வச்சுருப்பாங்க. புகாரி 500வது ஹதீஸில் இருக்கிறது, இதா ஹரஜலி ஹாஜத்தி, அவங்களுடைய ஹாஜத்துக்கு ஹாஜத்துனா இயற்கை உபாதைக்காக போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா உகாசத்துன் அவ அசன் அவ அனசத்துன், மூணு சொல்லலாம், ஒரே தான், ஒரே அர்த்தம் தான். கைத்தறியோடு போவார்கள், தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க, கைத்தறி ஒன்று வச்சுருப்போம். அதுக்காக வேண்டியே அந்த காடசெடியின் தூரத்துக்கு போகும்போது ஒரு பேலன்ஸுக்காக வேண்டியும் பாம்பு கிம்பு வந்துச்சுன்னு அடிக்கிறதுக்காக வேண்டிய கைத்தறி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தறி வச்சிருக்கிறார், வந்திருந்தார்ன்றது இல்லாமல் இருந்திருக்கிறார். கைத்தறி இல்லாமல் கையேந்தி துவா செய்தார்கள் என்ற அதிசயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கைத்தறி வைக்கலாம், வைக்கிறாந்தால் ஊண்டிக்குள்ள தேவை இருந்தால் அது வணக்கம் என்று ரசூல்லா செய்யலை. அப்போ நான் இப்போ இமாமுக்காக வேண்டி நினைஞ்சாங்க, ஒரு தூண் மாதிரி நட்டினாங்கள்ல, வயசான இமாம் வந்து தூண் நட்டி வச்சு சாந்திக்கிற சொல்லுவீங்களா? அப்போ ஏழாத நேரத்தில் ஒரு ஒரு விஷயத்தை ரசூல்லா செஞ்சாங்கன்னு சொன்னால் அது வந்து இயற்கையான ஒரு செயலாக எடுத்துக்கணுமே தவிர வணக்கத்தில் அதை சேர்க்கக்கூடாது. கை இல்லாமல் சாதாரண நேரத்தில் கையை உயர்த்தி துவா செஞ்சுருக்கிறாங்க, ரஃபா எதைகள்லாம் வருது, ரெண்டு கை ஒசத்துனாங்கன்ட்டு அக்குள் தெரிகிற அளவுக்கு ஒசத்துனாங்கன்னு வருது. அதனால் வந்து கைத்தடி வைத்து கொள்றதில் ஒரு நம்ம மாறுபடுறோம். தௌஹீத் பள்ளியில் கைத்தறிலாம் வச்சுக்கிற மாட்டாங்க. சுன்னத்து பள்ளியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கைத்தடிங்கிற பேரில் கைத்தறி அல்லாத ஒன்றே வைத்திருப்பாங்க. கைத்தறி கிடையாது, அது கைத்தறினா கைக்கு அடக்கமாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் அப்படியே நிற்கணும், நம்ம கீழே இருப்பு கீழே இருக்கணும், அப்படி பிடிச்சி நம்ம கிரிப்பு அணிக்க முடியும். இப்படி இருந்தால் அதை பிடிக்கக்கூட முடியாமல் குத்தா போகிற வச்சுட்டு ஓதுவாரா, இப்படி தோளில் சாட்சிக்குருவார், அதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சிரமப்படு. இதுக்கு தான் கைத்தடி, இதை வந்து இதை நம்ம மறுக்கிறோம் அவங்கதா. அது ஒன்று. அதுபோக என்ன செய்வாங்கன்னா, எங்கள் ஊர்லாம் இப்போ ஒழிச்சிட்டாங்க, ஷாஃபி மதுகப் ஊர்களில் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம், பொய் சொல்லிட்டு அந்த கைத்தறி அஜயத்தில் கொடுப்பாங்க. இப்படி கைத்தறி எடுத்து மோதி நாட்டை அவர் கொடுப்பார். கொடுக்கும்போது ரவல் புகாரி ஒரு முஸ்லீம், புகாரி முஸ்லீமில் இருக்கிறது. ஆனால் அபி ஹுரைரத்தர் எல்லாம் ஒன்று அவங்க சொன்னாங்க, அல் ஜுமாத் ஹஜ்ஜுல் ஃபுக்ரா ஈதுல் மசாக்கின், ஜும்மாங்கிறது ஏழைகளுக்கு ஹஜ்ஜாக இருக்கிறது, உம்ராவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதாக மெம்பரில் இமாம் ஏறிட்டார்னு சொன்னால் வந்து வீணாக போயிடும். ஒமன் தக்கல்லம் ஃபகத் லகா, ஜும்மா வீணாக விட்டது, ஒமன் லகா உலா ஜும்மா தலகு, எவன் வந்து பேசிட்டானா அவனுக்கு ஜும்மா கிடையாது, இப்படிங்கிறதெல்லாம் வாசித்து
இது புகாரி முஸ்லீம் இருக்குன்னு சொல்லுவார். அரபில் அர்த்தம் தெரியாத ஒரு மதம் இருக்குது, அர்த்தம் தெரியாமல் எழுதி கொடுத்துருக்குறாங்க. எப்படி ரவல் புகாரி ஒரு முஸ்லீம் அண்ணன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால் இதை சொல்லிட்டு அஜர்த்துட்டு இந்த கைத்தறி கொடுப்பார். இது சொல்கிறார புகாரி முஸ்லீம் இருக்குன்னு பச்சை பள்ளியாசில் போய் சொல்கிறார. இவர் சொன்ன மாதிரி புகாரியில் இருக்கா முஸ்லீமில் இருக்கா? இல்லை, இல்லாத ஒரு பொய்யை சொல்லி அதை மந்திரமாக ஓதி அந்த கைத்தறி இமாம்கிட்ட கொடுப்பார். அதை வாங்கிட்டு அவர் என்ன செய்வார், அவர் இமாம் கேட்டுட்டு இருப்பார், எங்கடா புகாரில் இருக்குன்னு சொல்ல முடியாது, அவர் வாங்கிட்டு என்ன செய்வார், அங்கீகரிப்பார். அதனால் இந்த விஷயத்தில் மாறுபடுறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஜும்மாவில் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அந்த ஜும்மாவோட டயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கரெக்டாக தான் செய்கிறோம். விரும்பினால் கொஞ்சம் லோகர் நேரத்துக்கு முன்னாடி கூட ஜும்மா தொழுவலாம். ரசூலுல்லா காலத்தில் அப்படியும் தொழுதுருக்குறாங்க. வணங்குதா, தொழுதுட்ட பிறகே தான் காலை சாப்பாடை சாப்பிடுவோம், ஜும்மாவுக்கு பிறகு தான் காலை உணவே சாப்பிடுவோம் என்றெல்லாம் மதிசுகள் இருக்குது. ஆனால் அப்படி பெரும்பாலும் தகுதிப்படல செய்கிறதில்லை. அப்படி செஞ்சால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த இதுதான் வித்தியாசம். இது வர மற்றதெல்லாம் என்னது கரெக்டாக இருக்குது. இந்த வித்தியாசங்கள்லாம் நம்ம செய்ய தான் கரெக்டாக இருக்குது. சரியா, மீதி நிமிஷம் அடுத்தவன் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.